रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भा नातयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युदपधाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवधोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वयभक्तनाथ श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல்வுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா வழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூரிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எபிராசன் வடிவழகு என் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குறுகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம் என்ன பணி நன்னித்தன் குருகூர் நம்பி என்றக்கால் அன்னைக்கும் அமுதூரும் என் நாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமேதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவ் மற்ற அறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணி சொல்வான் குயில் நின்றார் பொழில்சூர் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையில் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினதி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே எங்ஞனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடு செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது
வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவன், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவார். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம வ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேரே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதய தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதிர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாஹன் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்யம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்தனம் தேவதீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்தார்த்தேஷ்வபிஜ்ஞஹ ஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாயாதி கவயே முஹ்யந்தி யத்சூரயஹ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோர்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரைரீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்ய வருத்யதேத்ர க்ருதிபிஹி சுஷ்ரூஷுபி சக்ஷணாத் நிகம கல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அம்ருத த்ரவ சம்யுதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ யம் ப்ரவ்ரஜந்த மனுபேதமபேத க்ருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹ்ருதயம் முனிமானதோஸ்மி யஸ்மானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயா ஆஹ புராண குஹ்யம் தம் வியாச சூனும் உபயாமி குரும் முனீனாம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம்.
एव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् सर्वत्र रामानुजनाम संकीर्तनं रामानुजा रामानुजा श्रीमते रामानुजाय नमः 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 नेमं विरिंचो न भवो न श्रीरपि अंगसंशयाः प्रसादं लेभिरे गोपिः यत्तत् प्राप्त विमुक्तिधातुः भगवान भक्तिक்கு வசப்படுற மாதிரி வேற எதனாலையும் வசப்படுத்த முடியாது பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார் பக்தி மட்டும் இருந்திருத்தனா போதும் வாழ்க்கையில மற்ற எல்லா விஷயங்களுமே தானா வந்து சேர்ந்துடும் நீங்காத செல்வம் அப்படின்ற ஆண்டார் பக்தி பண்றதுதான் சுலபம் உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் நடக்கிறது நம்ம வாழ்க்கையில நமக்கு பிடிக்காததுதான் நிறைய நடக்கிறது நமக்கு பிடிச்சதுன்றது ரொம்ப கம்மியா தான் நடக்கிறது ஆனாலும் வாழ்க்கையில வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு அந்த நிர்பந்தமான வாழ்க்கைய பகவத் அனுகிரகமா மாத்திக்கிறதுக்காகத்தான் பக்தி ஒருத்தரால முடியும் இன்னொருத்தரால முடியாது அப்படின்னு கிடையாது பக்தி பண்ணோம் அப்படின்னா எல்லாராலையும் பகவான அடைய முடியும் அனுபவிக்க முடியும் அதனாலதான் யசோத கட்டி போட்டுடா கிருஷ்ணன் இன்னைக்கும் கோகுலத்துல அந்த இடம் இருக்கு எந்த இடத்துல யசோதா கிச்சாப்பயல கட்டி போட்டாலோ அந்த இடம் இருக்கு இன்னும் அந்த உரல்லாம் இருக்கு ஆச்சரியம் இல்லையா இந்த பாழா போன உரலும் வீணா போன தாம்பு கயிறும் கண்ணனை கட்டி போட்டு கொடுத்தான் எப்படி அப்படின்னா யசோதையினுடைய பக்தியினாலே நடந்தது நடக்குமா நான் முடியும் உங்களாலையும் கட்டி போட முடியும் அதுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்படணும் கண்ணன் வந்து முதல்ல வெண்ணையெல்லாம் திருடுவான் வெண்ணையெல்லாம் காணாம போகும் வீட்டில் திடீர்னு பொருள்லாம் இல்லாம போகும் திடீர்னு பானையெல்லாம் உடையும் இப்ப எல்லாம் பானை இல்ல டிவி தான் உடையும் உடஞ்சா சந்தோஷப்படுற முதலாள் நான் தான் இந்த மாதிரி நிறைய சில பல சிரமங்கள்லாம் அனுபவிக்கணும் கண்ணன் வரணும்னா ஜாலியா நீங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருப்பேள் மொபைல்ல உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பேள் அப்ப கண்ணன் வந்து கண்ணை பத்தணும்னா அதெல்லாம் நடக்கணும் கதையா இருக்க யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போகணும் நீங்க ஆசைப்படுறீள் உங்களுக்கு மரியாதை இருக்கிற இடத்துக்கு தானே போவேள் உங்க மேல அன்பு இருக்கிற வீட்டுக்கு தானே போவேள் உங்க மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்ல வாங்க உட்காருங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்கு போவோமா இல்லையே நமக்காக யார் ஏங்குறாளோ நம்ம வரணும்னு யார் தவிக்கிறாளோ நம்ம போனா யார் ரொம்ப சந்தோஷப்படுவாளோ நம்ம கிளம்பினா யார் வருத்தப்படுவாளோ அவர்கள் வீட்டுக்கு தானே போக ஆசைப்படுவோம் நமக்கே அவ்வளவுன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எவ்வளவு பெரியவன்
அவன் இருக்கான்னு ஒத்துக்கிறதே எனக்கு பெரிய பாக்கியம். பல சந்தர்ப்பங்கள்லாம் காட்டிட்டு தான் இருக்கான், நான் உன் கூட தான் இருக்கேன் நிரூபணம் பண்றான். அப்ப அந்த பகவான் நம்ம இடத்துக்கு வரணும் அப்படின்னா அதற்குரிய தகுதியை வளர்த்துக்க வேண்டாமா? அவனுக்காக நேரங்களை கொடுக்க வேண்டாமா? எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறோம் இல்லையா, எல்லாருக்கும் நேரத்தை கொடுக்கிறோம் இல்லையா. பகவானுக்காக நேரம் கொடுக்கணும், பகவான் வரணும்னு ஏங்கணும். ஏங்கினா தேடிண்டு வருவான். யசோதைக்கு அந்த பக்தி இருந்ததுனாலதான் அவனே ஒருத்தி மகனாச்சிறந்து ஒரே ராத்திரியில வந்தான். வந்தது மட்டும் இல்லாமல் அவள் மடியில படுத்திருந்து பால் குடிக்கிறான், அவள் குளிப்பாட பகவான் குளிக்கிறான். இதெல்லாம் எப்படிதான் நடந்ததுன்னா அவளுடைய பக்தியினுடைய பலத்தினாலே நடந்தது. அப்ப அந்த பக்தி ஏற்றம் உடையது. அப்ப அந்த பக்திக்கு வசப்பட்டே கண்ணன் தன்னுடைய வாயில அழகா லோகங்களை காட்டினான். அவ்வளவு அழகா யசோதைக்காகவே பூதனாவுக்கு வதம் பண்ணி கிருப பண்ணான், திருணாவர்தன் வதம் பண்ணான், சகடாசுரனை வதம் பண்ணான். தான் தெய்வீகமான பிள்ளைன்னு காட்டிண்டே இருக்கான். பகவான் யோசிச்சு யோசிச்சு அடுத்து யசோதைக்கு என்ன கிருப பண்ணலாம், என்ன கிருப பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். எப்படி நமக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இதை விட நல்லதா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் இல்லையா. நம்ம பிள்ளை அந்தந்த வயசு வந்துருந்தா சரி இதுக்கு ஒரு புடவை எடுக்கலாம், கல்யாண வயசாயிருந்த ஒரு நகனிட்டு வாங்கி போடலாம், பிள்ளையா இருந்தா அவனுக்கு ஏதாவது கிரவுண்டு வாங்கி போடலாம், அவனுக்கு ஒரு சொத்து சேர்க்கலாம், அவனுக்கு எது ஹிதமோ அதை பண்ணலாம்னு ஒரு தேடல், ஒரு தவிப்பு, ஒரு முயற்சி நமக்கே இருக்கு. இப்ப இந்த ஜென்மாவில நாம பெற்ற பிள்ளைகள் எல்லா ஜென்மாவிலையும் இவாதான் பிள்ளைகள்னு கேரண்டி இல்லை, இல்லாத வரைக்கும் க்ஷேமம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஜென்மாவே பெரிய கஷ்டமா இருக்கு, இதுல வேற எல்லா ஜென்மாவும் இவாளை பெற்றுலாம். பாவம், அவளுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம், ரெண்டு பேருக்குமே கஷ்டம் இருக்கு இல்ல. நம்ம சொல்ற திட்டம் எல்லாம் வாங்கிட்டு, நம்ம பேசுற பாஷையை பேசிட்டு, நம்ம நல்லவான்னு சொன்னா நல்லவான் ஏத்துட்டு, கெட்டவான் சொன்னா கெட்டவான்னு ஒதுக்கிண்டு, பாவம் ரெண்டு பேருக்குமே கஷ்டம் இருக்கு இல்லேன்னு சொல்ல முடியாது. அப்பா அம்மாவுக்கும் கஷ்டம் இருக்கு, குழந்தைகளுக்கும் கஷ்டம் இருக்கு. ஆச்சரியம், இவ்வளவு நாம யோசிக்கிறோம்னா கண்ணன் எவ்வளவு யோசிப்பான். யசோதைக்காக கண்ணன் யோசிக்கிறான், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு யோசிச்சுதான் அழகா பானையை உடச்சு வெண்ணையை திருடி அவளை துரத்த விட்டு தான் ஓடி கடைசியில ஒரு ஸ்திதியில தன்னை பிடிக்க வச்சு ஆண்டா நம்மளை பிடிக்க வைக்கிறான். இப்ப பாகவத் வந்து உக்காந்துருக்கீள் அப்படின்னா கண்ணன் உங்களுக்கு தெரியாமலே உங்க கையை பிடிச்சு வா பாகவதம் போகலாம்னு கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். இல்லாட்டி எங்கேயாதான் அப்படி சுத்தின் இருப்போம், அங்க போகலாம் இங்க போகலாம், வீட்டுல இருக்கலாம், டிவி பார்க்கலாம், அப்படிதானே தோணும். அப்ப பகவான் கையை பிடிச்சு ஆயிடுச்சு வரா, சத்சங்கம் நடக்கிறது, பாகவதம் நடக்கிறது, வா இன்னைக்கு ஜீயர்லாம் வராரு வா அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா கையை பிடிச்சு கண்ணன் கூட்டிட்டு வரான். மனசு கொடுக்கறது கண்ணன். அந்த மாதிரி யசோதையை கட்டி போட வச்சுட்டான். கண்ணினும் திருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் ரொம்ப அழகா சொல்றார் மந்திரக்கவி ஆழ்வார். கட்டி போட்டுட்டா ரொம்ப அழகா சுகப்பிரம மகர்ஷி சொல்றார், நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக. பகவானுடைய தொப்புள்ளேந்து வந்த பிரம்மதேவரால கண்ணனை கட்டி போட முடியல, பகவானுடைய வலது கையா இருக்கிற சிவபெருமானால கட்டி போட முடியல, பகவானுடைய மார்பில வக்ஷஸ்தலத்தில் இருக்கும்படியான ஸ்ரீதேவினால கட்டி போட முடியல. அறிவொன்றும் இல்லாத இந்த ஆயிச்சி பாழா போன உரலோட வீணா போன கயிறு கொண்டு கட்டி போட்டுட்டாள், சாதாரணமா கட்டி போட்டுட்டாள். தேனேன்னு கட்டுப்பட்டு நிக்கிற அதுதான் ஆழ்வார். எத்திரம் உரளினோடு இணைந்து இருந்து ஏங்கியதெளிவே, எப்படிரா எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலி, எல்லாருடைய கட்டுக்களையும் அவிழ்த்து விடுறவன் கட்டுப்பட்டிருக்கான். நம்மள பந்த பாச கட்டிலேருந்து அவிழ்த்து விடுறவன், பூர்வ ஜென்ம கர்மவினையிலேருந்து அவிழ்த்து விடுறவன், பாபங்கள்லேருந்து நம்மளை அவிழ்த்து விடுறவன், பிரச்சனைகள்லேருந்து நம்மளை அவிழ்த்து விடுறவன், காமத்திலேருந்து நம்மளை அவிழ்த்து விடுறவன், நமக்கு தேவையில்லாத இதெல்லாம் மாட்டின் இருக்கோம் இல்லையா, எல்லா சங்கிலி எல்லா கயிறையும் அவிழ்த்து அறுத்து விடக்கூடியவன் பக்தர்கள் கட்டின அந்த கயிறு அறுத்துண்டு வரத்துக்கு திராணி இல்லாம இருக்கான். அதான் நம்மாழ்வார் சொல்லு, எப்படிரா கிருஷ்ணா ஏதோ சக்தி இல்லாதவன், அசக்தன்னா ரைட்டு, சர்வசக்தன், சர்வசக்தன், பிரளயத்துல பூமி எதற்கொண்டு எல்லாத்தையும் முழுங்கக்கூடிய ஒருவன் அவன் தேனேன்னு கட்டுப்பட்டு நிக்கிறானோ. யசோத காட்டி கொடுத்துட்டா கண்ணனை கட்டி போட முடியும் அப்படின்னு ஆச்சரியமா. வசிஷ்டர்
ஒரு நதி தீரத்துல, காவேரி நதி தீரத்துல தவம் பண்ணிட்டு இருந்தா. நிறைய சால கிராம மூர்த்திகள்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தா. ஒரு சந்தர்ப்பத்துல அவருடைய மனைவி அருந்ததி, வசிஷ்டருடைய மனைவி பேர் அருந்ததி, அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கணும்ன்ற இல்லையா, அவ்வளவு வசதியான ஒருத்தி அது அருந்ததி. அந்த அருந்ததி தேவி நன்னா கடஞ்சு அவர் வெண்ணைய கொடுத்தாளாம், புது வெண்ணைய கொடுத்தாளாம் பகவானுக்கு நிவேதனம் பண்றதுக்கு. இவர் பார்த்தா அந்த வெண்ணையே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி அந்த வெண்ணையே ஒரு குட்டி கிச்சாவா பண்ணிட்டார். வெண்ணெய் கிச்சா அப்படி இருக்கும், கிச்சா வெண்ணெய் சாப்பிட்டா நல்லா இருக்கும், வெண்ணையிலேயே கிச்சா பண்ணா நன்னா குழுக்கு முழுக்குன்னு ஒரு குஞ்சு கிச்சாவா பண்ணிட்டாள். இங்க ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குஞ்சு வெண்ணெய் கிச்சா, பழ 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 வெள்ள வெளியேற கருப்பு கிச்சாதான் பாத்துக்கோ, வெள்ள கிருஷ்ணா உண்டானா உண்டு, வெள்ள வெளியேற ஒரு வெள்ள கிச்சா. இன்னைக்கு நார்த்ல எல்லாம் போனோம்னா கிருஷ்ண விக்கிரகம் எல்லாம் அந்த மார்பிள்ல தான் பண்ணிருப்பான், வெள்ள வெளியேறு இருப்பான், நல்ல வெள்ள வெளியேறு ஒரு வெண்ணெய் கிச்சா அழகா பண்ணி அந்த வெண்ணெய் கிச்சா உருகாம வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்றானா, வெண்ணெய் கிச்சா வச்சுட்டு பூஜை பண்றான் அழகா. அவர் பூஜை பண்ண பூஜை பண்ண ஒரு நாள் பகவான் சாதாரண ஒரு குஞ்சு பயலா ஓடி வந்தான். ஓடி வந்தவன் ஐ வெண்ணெய்னு சொல்லி லபக்கம் எடுத்து வெண்ணெய் வாயில போட்டுட்டான். வந்ததே கோபம் விசிஷ்டே, வெண்ணெய்லடா என் கிருஷ்ணன்டா. ஆனா பகவான் கிருஷ்ணனுடைய வேஷத்துல வரல, அவன் சாதாரண ஒரு மனுஷ குழந்த மாதிரி வந்துட்டான். உடனே கோபம் வந்தது, துரத்தினார் பயல, துரத்து துரத்து துரத்தினார். இவர் துரத்திண்டு வர்றத பார்த்தா சில ரிஷிகள்லாம் அங்க ஒரு இடத்த தபஸ் பண்ணிட்டு இருந்தா, வசிஷ்டர் துரத்திண்டு வராருன்னா இது யாரோ விவகாரம் இருக்குன்னு சொல்லி அந்த பயலை கட்டி போடலாம்னு நினைச்சான். அந்த மகிழ மரத்துல வந்து பயல் அப்படி நின்றுட்டான், டக்குனு எல்லாரும் சேர்ந்து நின்று அரெஸ்ட் பண்ணிட்டான், பயலை பிடிச்சுட்டான், மகிழ மரத்துல நிக்க வச்சுட்டான். உடனே எல்லாரும் கயிறு எடுத்து மகிழ மரத்தோட கட்டி போடலாம் அந்த திருடன், கரெக்டா ரெண்டு விரக்கடை குறையிறது. உடனே அவன் ரெண்டு மூணு கயிறு எடுத்து ஒவ்வொன்னா கட்டி 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 பாக்குறா, கரெக்டா ரெண்டு விரக்கடை குறையறது. வசிஷ்டர் பார்த்தா இருக்கு ரெண்டு விரக்கடை கரெக்டா குறையறது, எத்தனை கயிறு கொண்டு கட்டினாலும் ரெண்டு விரக்கடை குறையறது, கரெக்டா ரெண்டு விரலுடைய கேப் நிக்க மாதிரி நிக்கிறது கேப்ல. என்னடாது அப்படின்னு அப்ப டக்குனவருக்கு ஞாபகம் வந்ததான், ஓ யசோதை இந்த மாதிரிதானே கஷ்டப்பட்டா. தாமோதரன், தாம அப்படின்னா தாம்பு கயிறு, உதரம்னா வயிறு, தாம உதரம் தாம்பு கயிற்றினால் வயிற்றின் கட்டப்பட்டவன், அதுக்கு பேர் தான் தாமோதரன் அப்படின்னு பேர். ஓ இவன் தாமோதரனோ அப்படின்னா அடுத்த நிமிஷம் சிரிச்சான், கண்ணன் ஜோர காய்ச்சி கொடுக்கிட்டான் பிரத்யக்ஷமா, பல 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 பலன்னு. உடனே பகவான் சிரிச்சான், இல்ல நீ பண்ற பூஜை நன்னா இருந்தது, அதுக்காகத்தான் ஓடி வந்தேன், எல்லாரும் எனக்கு வெண்ணைய நிவேதனம் பண்ணி பூஜை பண்ணுவா, நீ வெண்ணையே நானா நினைச்சுட்ட, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெச்சிலை கடைந்த வெண்ணெய் எல்லாம் கண்ணன் அப்படி ஆயிடுச்சவருக்கு. பகவான் கேட்டா என்ன வரம் வரணும், இங்கேயே அப்படிதான் இருந்துருவான்ட்டான். அன்னிலே பகவான் இருக்கான், திருக்கண்ணன் குடின்னு அந்த திவ்ய தேசத்துக்கு பெயர், தாமோதர நாராயணன்னு அந்த பெருமாளுக்கு பெயர். தாமோதர மாசம்னே உண்டு, யசோத கண்ணனை கட்டி போட்ட மாசம், அவ்வளவு அழகு அந்த கண்ணன். அப்படி வசிஷ்டரும் கிருஷ்ணனை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணான், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியா கிருஷ்ணனை கட்டி போட்ட ஒரே ஒரு ஆள் யாருன்னா சக்குபாய் மட்டும்தான். பாண்டுரங்கன் சக்குபாயினுடைய பக்திக்கு வசப்பட்டு பெண் வேஷத்துல வரான், ஏன்னா சக்குபாய் பன்றீபுரம் போகணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்படுறவாளுக்கெல்லாம் பன்றீபுரம் கிடைச்சது இல்லை, கிடைச்சது அப்படின்னா நிஜமாவே பெரிய கிருப கோட்டி ஜென்ம சுகிருத்தம், இல்லையே கிடைக்கலையே அப்படின்னா தாபம் இருந்தா சீக்கிரத்துல கிடைச்சு சந்தேகமே வேண்டாம். பாண்டிரங்கிடத்துல கேட்டு நடக்காதது அப்படின்னு ஒண்ணு கிடையாது என் வாழ்க்கை இதுவரைக்கும் நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ தடவை பாண்டிரங்கிடத்துல எத்தனையோ விஷயங்கள் கேட்டிருக்கேன், டக்கு 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 அப்படி நடத்தி கொடுத்துருக்கேன் பல தடவை. எத்தனை தடவை தெரியுமா, நினைச்சு கூட பார்க்க முடியாது பாண்டிரங்கனுடைய அந்த கிருபை, வார்த்தைகள்னால வர்ணிக்க முடியாது. சக்குபாய் அவ ஊர் வழியா போன பாகவதர்கள் பன்றீபுரம் போறா அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு அழகா தானும் பன்றீபுரம் போகணும்னு ஆசைப்படுறா. ஆனா அவளுடைய கணவன் மாமியார் மாமனார் இவெல்லாம் யாரும் விடல, என்ன பண்றதுன்னு தகவலை அடிச்சு வீட்டுல ஒரு மூளையில, அந்த காலத்து கிராமத்து வீடுகள்லாம் பெண்கள்லாம் தீட்டானா தங்கறதுக்குன்னு கொல்லப்புறத்துல ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூம்ல வச்சு இவளை கட்டி போட்டுட்டா, தூணோட தூணா நிக்க வச்சு கட்டி போட்டுட்டார்கள்.
அழுதுட்டே இருக்கா, பாண்டரங்கா பண்டரிநாதா நான் உன்னை பார்க்கணும்பா, நான் உன்னை அனுபவிக்கணும்பா. பாண்டரங்கா பண்டரிநாதா எனக்கு உன் தரிசனம் வேணும்னு கதறினா. அவளுடைய கதறல் கேட்டது பாண்டரங்கனுக்கு. பெண் வேஷத்துல பகவான் வந்துட்டான், பெண்ணா வந்துட்டான். மோகினி அவதாரம் எடுத்தவன் சக்குபாய்க்காக பெண் அவதாரம் எடுத்துட்டு வந்துட்டான். வந்தவன் தானே இவளை கட்டுகள்லாம் அவிழ்த்து விட்டுட்டு, நீ பண்டரிபுரம் போ, என்ன கட்டி போட்டுடு போ அப்படின்ட்டான். உடனே சக்குபாய் அழகா சொன்ன மாதிரியே அவள் இருக்கிறத பார்த்துட்டான். பகவான் சக்குபாய் மாதிரியே ஆயிட்டான். தூணோட தூணா பாண்டரங்களை நிக்க வச்சுட்டு அழகா ஒரே வாட்டி கட்டிட்டான். யசோத மாதிரி கயிறு கயிறா எடுத்து 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 ட்ரை பண்ணி, வசிஷ்டர் மாதிரி முடியாமலாம் இல்ல, ஒரே கட்டுல கட்டி போட்டுட்டான் பாண்டரங்கன் பண்டரிநாதன். கட்டியெல்லாம் போட்டுட்டு அவ பண்டரிபுரம் போய் பாண்டரங்கனை நன்னா அனுபவிச்சுட்டு பல மாசங்கள் கழிச்சு ஊருக்கு வரா. அது வரைக்கும் பாண்டரங்கன் அவ வேஷத்துல இருந்துட்டு அவளுடைய வீட்டு வேலைகள்லாம் பண்றான். இந்த காலத்து பொம்பளை பசங்களுக்கு எல்லாம் வீட்டு வேலை பண்றதுன்னா கசக்கிறது, என்னமோ அவளை கேவலப்படுத்துறதா ஒரு நினப்பு. அவ அழுக்கு துணியை துவைக்கிறதுக்கு, அவ வீட்டை பெருக்கிறதுக்கு, அவ சாப்பிட்ட பாத்திரத்தை இதுல வேற பங்கு வேற பிரிக்கிறான். இந்த பாத்திரம் நீ தேயி, இந்த துணி நான் துவைக்கிறேன், என்னமோ ஆத்தங்கரையில கல்லுல உக்காந்து இப்படி அடிச்சு இப்படி அழைச்சி இப்படி துவைக்க போறதா, வாஷிங் மிஷின்ல போட்டு அது நாலு தலை இந்த பக்கம் சுத்தும் அந்த பக்கம் சுத்தும், தண்ணிய வெள்ளத்தன்னு துவைச்சாச்சு, அதுல புழிஞ்சு வேற குடிக்கணும். நிஜமா கோபம் வருது, கோபமா வருது. இந்த காலத்து குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த வேலை செய்யறதுக்கு ஒரு ஆசை இல்லைன்னு பொழுது என்ன ஜெயிக்க போறான்னு கவலை வருது. தன் வீட்டு வேலைகளை தான் செய்யலன்னா வேற யார் செய்வான்? தெரிய மாட்டேங்கிறது. இந்த வேத பாடசாலையெல்லாம் போய் பார்க்கணும். எல்லாம் அஞ்சு ஆறு ஏழு வயசுக்குள்ள வேத பாடசாலைக்கு அனுப்பிடுவோம். கூணல் போட்டுட்டு எல்லாம் இத்துண்டு இத்துண்டு இருக்கும், பாவமா இருக்கும். ஆறு ஏழு வயசு குழந்தைகள் நான் பார்த்திருக்கேன். அதோட வேஷ்டி அது துவைக்கும், துவச்சு உணர்த்தி காய வச்சு மடிச்சு அழகா உள்ள வச்சுண்டு. நிஜமாவே வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கறது வேத பாடசாலை தான். மற்ற எல்லாம் படிக்கிற பசங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுல்ல. வேத பாடசாலை எங்க பசங்க எங்க போனாலும் ஜெயிச்சிருவான். எந்த இடத்துல வேணாலும் அவளால் வாழ முடியும், ஜெயிக்க முடியும். சக்குபாய்க்காக பாண்டுரங்கன் தான் செய்யறான் அத்தனை வீட்டு வேலைகளை. ஏண்டானா அவ்வளவு பக்தியா, பக்தியோட ஒரு வேலையை பண்ணம்னா நிஜமாவே அதுக்காகவே பாண்டுரங்கன் காட்சி கொடுப்பான். சக்குபாய் ஒவ்வொரு நாளும் தன் வீட்டு வேலைகள்லாம் செய்யும் பொழுது பகவத் தியானம் பண்ணிட்டே செஞ்சா, அதனாலேயே பாண்டரங்கன் அவளுடைய இடத்துக்கு தேடிண்டு வந்துட்டான். கட்டி போட்டுட்டாளாம், ஜோர உரலோட யசோத கட்டி போட்டான், சகதேவன் மனசோட கட்டி போட்டான், சக்குபாய் தூணோட நிக்க வச்சு கட்டி போட்டுட்டான். உங்களாலையும் கட்டி போட முடியும், பக்தி வேணும் அவ்வளவுதான். நாமஜபம் பண்ணா கட்டி போடலாம். யசோத கட்டி போட்டுட்டா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, பகவான் மாட்டின்னுட்டான். சில பேர் கிண்டல் பண்றா, சில பேர் ஐயோ பாவம் அப்படின்றா. எதற்கும் அசரல கண்ணன் அப்படியே மயங்கி உட்கார்ந்து இருக்கானா, என்னையும் கட்டி போட்டுட்டாளே இந்த அம்மா, இதுவரைக்கும் யாருமே என்ன கட்டி போட்டது இல்லையே அப்படின்னு பகவான் அசந்து பார்த்து அப்படியே மயங்கி நிக்கிறான். தேவர்கள்லாம் வர வந்துட்டு, கிருஷ்ணா நாங்க வேணா அவுத்து விடட்டுமா அப்படின்னா, ஐயோ அம்மா கட்டி போட்டிருக்கா சூச்சு. அப்புறம் எங்க அம்மா மனசு வருத்தப்படும், கிருஷ்ணன் சொல்றான், எங்க அம்மா மனசு வருத்தப்படும்படியான ஒரு காரியம் நான் பண்ண மாட்டேன். குழந்தைகள்லாம் நன்னா காது கொடுத்து கேளுங்க. எங்க அம்மா வருத்தப்படும்படியா, எங்க அப்பாவுக்கு அவமானம் வரும்படியா ஒரு காரியம் நான் பண்ண மாட்டேன்னு கண்ணன் சொல்றான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சொல்றான். தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுத்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எத்தனை ஒவ்வொரு நாளும் அம்மா அப்பா மனசு சந்தோஷப்படும்படியா நடந்துட்டே வச்சுக்கோங்களேன், வயசான காலம் வரைக்கும், வயசான காலத்திலும் சத்தியமா ஆனந்தம் உங்க கால் கீழே உக்காந்துட்டு சேவகம் பண்ணும். அப்பா அம்மாவுடைய ஒவ்வொரு வருத்தமும் நிச்சயமா சொல்றேன், படாத பாடுபடுத்துறேன், சாபமா சொல்லல. அப்பா அம்மா மனசு வருத்தப்படக்கூடாது. வீட்டு வேலையா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், எல்லாமே அப்பா அம்மாவுடைய அந்த ஒரு பலத்தினாலே தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்பா அம்மாவுடைய கிருபையினாலே மட்டும்தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். பிரத்யக்ஷமான பகவத் கிருபை அப்படின்னா தாயும் தகப்பனும் தான். அதனாலதான் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்னு சொல்லும்.
அந்த மாதிரி யசோத கட்டி போட்டுடா கண்ணன் தேனேன்னு உட்கார்ந்துருக்கான். பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து அப்படின்றார். பெரியாழ்வார் உழந்தாள் நருணை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினா ஈர்த்தி எழில்மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகிழ் முளையீர் வந்து காணீரே. யசோத கட்ட போறேன்னு அவர் பயந்து நடுங்கினானே, அவருடைய கால்கள் எல்லாம் வந்து பாருங்கோ அப்படின்றார் பெரியார். ஆச்சரியமா கண்ணனை கட்டி போட்டுட்டு யசோத மத்த வேலைகளை பார்க்க போயிட்டா. அவாவா ஒவ்வொருத்தரும் பார்த்தா, சில பேர் தோட்டத்தில் நின்று இப்படி பார்த்துட்டு இருக்கா. கோபிகள்லாம் அவன் கிருஷ்ணநாத்துக்கு பக்கத்துல இருக்க கோபிகள் எல்லாம் ஃப்ரெண்டு கோபிகள்லாம் கூப்பிட்டு பாரு, வருஷமா மாத்தினாம் பாரு. நவநீத சோரன், நவநீதம்னா வெண்ண, சோரன்னா திருடன். நந்த குமாரா கிருஷ்ணா நவநீத சோரா கிருஷ்ணா. நந்த குமாரா கிருஷ்ணா நவநீத சோரா கிருஷ்ணா. அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி நவநீத சோரா கிருஷ்ணா அப்படின்னு பாடுற வழக்கமே வந்தது. யசோத கட்டி போட்டுட்டு இருந்தாலும் மனசு கேட்கல, பாவம் பயலை கட்டி போட்டுட்டோமோ அப்படின்னு. இருந்தாலும் இல்ல இல்ல, இப்படி கட்டி போட்டாதான் சரியாவான் அப்படின்னு சொல்லி யசோத தன் மனசு தானே சமாதானப்படுத்தி. அதுதானே அம்மாக்களுடைய மனசு. குழந்தைகளை நன்னா திட்டிடுவா, அவளுடைய நல்லதுக்கு தான் திட்டா, இருந்தாலும் இவளை திட்டி இருக்க வேண்டாம். குழந்தைகள் நன்னா தெரியும் அம்மாவோட மனசு, அழகாக அழுதழுதே ஏமாத்தும். அம்மாக்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எத்தனை முடியுமோ அம்மாக்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருங்கோ. அம்மாக்களை ஏமாத்துற மாதிரி குழந்தைகள் லோகத்துல வேற யாரையுமே ஏமாத்துறது இல்லை. ஏமாத்துறது அப்படின்னு சொன்னா அப்படியே முடியாத மாதிரி இருக்கும். அப்படியே முகத்தை பாவமா வச்சுப்பா, என்னமோ அவ அப்படியே கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி, என்னமோ புதுசா தேடியா படிக்க போறா. இருக்கிறது அஞ்சு பாடமோ பத்து பாடமோ ஒரு பாடம் ஒரு நூறு இருநூறு பக்கம் ஹோம்ஒர்க் எழுதிட்டா என்னமோ இமாலய சாதனை. வேண்டாம் எழுதாதீங்கோ, படிக்க வேண்டாம், ஃபீஸ் கட்ட வேண்டாம், யூனிஃபார்ம் செலவு மிச்சம், ஃபீஸ் செலவு மிச்சம், தற்கொலையா இருந்துட்டு போங்க. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னா சரி, இந்த குழந்தையா நன்னா படிச்சு நாளைக்கு ஜெயிச்சு வரணும்னு தான் படிக்க வைக்கிறான். படிக்க இன்ட்ரெஸ்ட்லயே புடிச்சுடுங்கோ. எதுக்கு அப்பா அம்மாக்கு தண்ட செலவு, டென்ஷன் வேற, டீச்சருக்கு வேற டென்ஷன், அப்பா அம்மாவுக்கு டென்ஷன், எத்தனை பேருக்கு டென்ஷன். ஹோம்ஒர்க் எழுதுறது என்ன பெரிய ஒரு காரியமா, அவ ஹோம்ஒர்க் அவ எழுதுறா, ஹோம்ஒர்க் கொடுக்கறதே படிக்கிறது தான் அதையும் பாரமா நினைச்சா அப்புறம் என்னது சாதிக்க முடியும் வாழ்க்கையில். ஆச்சரியம், மனசுல எந்த ஒரு காரியத்திலையும் ஸ்ரத்தையும் ஈடுபாடும் வேணும். இன்னமோ யாருக்காகவோ பண்ணல, படிக்கிறதா இருக்கட்டும், வீட்டு வேலை பண்றதா இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், யாருக்காகவோ பண்ணல, அவாவா வாழ்க்கைக்கு தானே பண்ணிட்டு இருக்கோம். புதுசா யாருக்காகவோ நம்ம பண்ணல, நல்லா அதை புரிஞ்சுக்கணும். ஆச்சரியம், கிருஷ்ணன் பார்த்தா அம்மா கட்டி போட்டு இருக்கா அப்படின்னு தேமேன்னு உட்கார்ந்து இருக்கான். கோபிகைகள்லாம் பக்கத்தை செவத்தேன் நெட்டி பாக்குறடே திருட்டு பயல அப்படின்னு சொன்னான். கோபமா முறைச்சான், என்னடா கோபம் முறைப்பினடா, கட்டி போட்டிருக்கான் அம்மா சிவோ அப்படின்றா. பார்த்தான் திட்டுங்கோடி சேர்த்து வச்சிருக்கேன் எல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிறான், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிளீனா கவுண்ட் பண்ணிக்கிறானா. என்ன திருடுனா, வெண்ண 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 கேட்கறதா பயல உனக்கு அப்படின்னா. ஒருத்தி சொன்னா என் வலையெல்லாம் கேட்டு நவாப்பழம் வாங்கி சாப்பிட்டல படு பயல அப்படின்னுட்டா. இன்னொருத்தி சொல்றான், போன வாரம் எங்க வீட்டுல வந்து பாலெல்லாம் குடிச்சுட்டு போயிட்டான், எங்க அம்மா என்ன என்னெல்லாம் திட்டினா தெரியுமா, அவ்வளவு ஏசினா என்ன, எல்லாத்துக்கும் இந்த பயதான் காரணம் அப்படின்னுட்டான். சில பேர் சந்தோஷப்படுற, எல்லாரும் சந்தோஷப்படுறா, சில பேர் வருத்தப்படுறா. பகவான் பார்த்தா யாரெல்லாம் என்ன கட்டி போட்ட போது வருத்தப்பட்டா, யாரெல்லாம் என்ன கட்டி போட்ட போது சந்தோஷப்பட்டா, எல்லாம் நோட் பண்ணிக்கிறான். சந்தோஷப்பட்ட வீட்டுல எல்லாம் இன்னும் நிறைய பானம் உடைய போறது, இன்னும் பாடுதான். தனக்காக வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் விசேஷமான கிருபை, ரெண்டுமே பிளான் பண்ணிட்டு இருக்கான் கண்ணு. ஆச்சரியமா பகவான கட்டி போட்டுட்டா, கட்டி போட்டு வச்சுக்கோங்க, நேற்று உங்க மனசோட தானே கட்டி போட்டும், உங்க மனசு அப்படியே கட்டி போட்டு வச்சிடணும். கிருஷ்ணன் சம்மனு சௌக்கியமா கட்டி போட்டு வச்சுடணும். எத்தனை விஷயங்களை கட்டி வச்சிருக்க, மொபைல கட்டி வச்சிருக்க, உங்க செருப்பை கட்டி வச்சிருக்க,
பாழா போன தலகாணி அழுக்கு போர்வ, உங்க டிரெஸ், நீங்க படுத்துக்கிற இடம், உங்களுக்கு பிடிச்ச பழைய சாமான், அதை எடுத்து ஓட்டடம் அடிச்சு ஓட்டடம் திருப்பி திருப்பி பறந்த மேல வச்சிருக்கு. அப்புறம் வீட்டு, இந்த வீட்டை ஒழிக்கவே முடியல, இந்த வீட்டை ஒழிச்ச தூக்கி போட வேண்டியதானே, மனசுலேருந்தும் தூக்கி போடுறதில்ல, வீட்டிலேருந்தும் தூக்கி போடுறது. அப்புறம் வீட்டில் குப்பை அடையாமல் வேற என்ன பண்ணும், யாரோ உங்க வீட்டை கொண்டு வந்து குப்பையை அடைச்சி வச்சாலா, ஒன்றும் கிடையாது. இதில் வேற ஒரு பெருமை, தோணும் போதெல்லாம் அந்த துணியை இஷ்டத்துக்கு மடித்து வச்சிடறது, அப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் அள்ளி போட்டு அழகாக மடித்து வச்சு, ஆஹா எல்லாம் மடித்து வச்சு, அது ஆரம்பத்தையும் ஒழுங்க வைக்க வேண்டியதுதானே. யாராவது ஒழுங்காக மடித்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா, பெருக்கும் போதே ஒழுங்காக பெருக்க வேண்டியதுதானே. அப்புறம் இந்த வீட்டை பெருக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குன்னா, நீங்க தானே குப்பை போடுறது, பக்கத்து வீட்டுக்கார வந்து உங்க வீட்டு வந்து காலி டெய்லி ஒரு குப்பையா போதுன்னு இருக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பல விஷயங்கள் நீங்க சொல்றதெல்லாம், நீங்க ஒழுங்கா பண்ணாத குற்றங்களை நீங்களே ரெக்டிஃபை பண்ணியே காலத்தை ஓட்டின் இதே தான் வாழ்க்கையிலையும் அதான் நடக்கிறது, மனசுலையும் அதான் நடக்கிறது, வீட்லயும் அதான் நடக்கிறது, தேவையில்லாதான் சேர்த்து வச்சுட்டு இருக்கும். பகவான் இதெல்லாம் காரணம் கொண்டு ஒவ்வொன்னையா தள்ளி விடுறானா, கிருஷ்ணனை கட்டி போட்டுட்டா யசோத, ஜோரா கட்டி போட்டுட்டான் கண்ணன். அப்படி பார்த்தா மருத மரங்கள் நிற்கிறது, நளகூபரன் மணிகிரீவன் பேரு, குபேரனுடைய பிள்ளைகள். கொஞ்சம் பணம் ஜாஸ்தி இருந்தா கொஞ்சம் வம்பாத்தான் இருக்கு, பசங்கள்லாம் சொல் பேச்சு கேட்கறது இல்ல, தன் இஷ்டத்துக்கு ஆடுறதுகள் எல்லாம் பண்ணிட்டுதான் இருக்கு. நளகூபரன் மணிகிரீவன் டிரெஸ் இல்லாம குளிச்சுட்டு இருக்கா, நாரதர் வந்த பொழுது கூட டிரெஸ் போட்டுக்க மாட்டேங்கிற, குளிச்சிருக்கா, புத்தி நிதானத்துல இல்ல. நாரதரை பார்த்தா பரிகாசம் பண்ற, அந்த மனுஷனுக்கு வாழவே தெரியல, இப்படி கடந்து அலையறானே அப்படின்ட்டான் நந்தகோபர். நாரதர் எல்லாம் பாக்குற, இந்த பசங்களுக்கு நல்ல புத்தி வரணும்னு சொல்லி மரமா தோங்கன்னுட்டார். ஆனா அந்த சாபமே அவர்களுக்கு நந்தகோபர் வீட்டுல கொள்ளையில மரமா நிக்கிற பாக்கியம் கிடைச்சுடுத்து. மரமா நின்று இருக்கா, கண்ணன் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். சாபத்தினால வாழ்க்கை கிடைச்சுனா கூட கிருஷ்ணன் அனுகிரகம் பண்றதுக்கு காத்துட்டு இருக்கான். சரியா, கண்ணனுடைய அனுகிரகம் ஒரு நாளும் நம்மளை விட்டு போகிறதே இல்லை. அதனாலதான் ஆழ்வார்த்தகர் எம்பெருமானார் ஜீயர் வந்துருக்கா, இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ள வந்துருவா. அவ வரும்பொழுது எல்லாரும் இருந்த இடத்துல அப்படி எழுந்து நின்னா போதும், அப்படி மேல வந்து என் பக்கத்துல வந்து காலை தொடர்ற மாதிரி சேவிக்க கூடாது. சரியா, இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கோ, ஸ்ரீமதி ராமானுஜாய நமக்கு சொல்லுங்கோ, இங்க உட்கார்ந்துருக்கா நல்லா வழி விட்டுறணும் ஓரமா. ஜீயர் வரும்பொழுது யாருமே சைட்ல இருக்க கூடாது, சுவாமி மட்டும் வருவார், மேல ஏறுவார், அப்புறம் தொடர்ந்து உபன்யாசம் பண்ணணும். சரியா, அதே மாதிரி சுவாமி முடிச்சுட்டு போகும்பொழுதும் யாரும் அவர் பக்கத்துல போய் தொட்டு சேவிக்க கூடாது. சரியா, அதாவது மட்டும் நல்லா ஞாபகம், எந்த சன்னியாசிகளையுமே தொடக்கூடாது, எந்த சன்னியாசிகளையுமே தொடக்கூடாது. குருமார்கள் அவ அலோ பண்ணா அவளை கால தொட்டு சேவிக்கலாம், அவ்வளவுதான். அவ ஒவ்வொரு குருமார்களுக்கு ஒவ்வொரு விதமான சம்பிரதாயம் வச்சிருக்கான். சன்னியாசிகள் எந்த சன்னியாசிகளுமே பக்கத்துல போகிறதோ தொடரதோ கூடவே கூடாது. இது நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். விடாம நாமஜபம் பண்ணிட்டே இருக்கணும். ஜீயர் வந்துட்டு இருக்கா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம். நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. வைகாசி மாசம் வசந்த ருது, ஸ்ரீமத் பாகவதம் சொல்றதுனாலே கேட்கறதுனாலே என்ன பிரயோஜனம் அப்படின்னா, மகாத்மாக்களுடைய தரிசனம், அதுவும் ஆழ்வார்த்தகரி எம்பெருமானார் ஜீயர் மதம் ரொம்ப பிராச்சீனமானது. ராமானுஜர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே வந்த ராமானுஜர் பவிஷ்யத் ஆச்சாரியர். அந்த பிராச்சீனமான மடத்திலிருந்து நம்முடைய ஜீயர் வந்திருக்கார் அப்படின்னா, நமக்கெல்லாம் கிருப பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கார்.
அப்ப இந்த பாகவதம் பகவான் பிரசன்னமாயிட்டான் அர்த்தம். பிரசன்னமானாதான் இதெல்லாம் லபிக்கும். ஆச்சாரிய புருஷாளுடைய சங்கம் கிடைக்கிறது அப்படின்னா பகவான் பிரசன்னமானாலொழிய லபிக்காது. பகவான் பக்திக்குத்தான் வசப்பட்டான், பத்துடை அடியவர்க்கெளியவன் அப்படின்னு. அதுபோல ஆச்சாரிய புருஷாலும் சௌலபியமா நம்முடைய திருமந்திர நகரம்னு சொல்லும்படியான விட்டல் குடிக்கு எப்பொழுதுமே வர தயாரா இருக்க, இதுவே நமக்கு பரமபாக்யம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யானுடைய, வேற என்ன சொல்ல தெரியாது. தலையெல்லாம் கைமாறில்லை அப்படின்னு. நம் ஜீரை பார்க்கற எத்தனையோ பெரிய பெரிய வாழ்லாம் வர, ஆழ்வார்களை வரக்கூடிய மற்ற ஜீயர்கள்லாம் கூட பெருமானார் ஜீயரிடத்துல வருவார். இப்ப அத்தனை உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே பவிஷ்யதாச்சாரியன் சந்நிதியில இருக்கும்படியான அந்த ஆச்சாரியன் நம்மிடம் வந்து பொன்னடி சாத்தரா அப்படின்னா நிஜமாவே கோட்டி ஜென்ம சுகிருத்தம். அப்ப இன்னும் நம்முடைய பக்தி பலப்படும். அதனால விட்டல்குடி சார்பா திருமந்திர நகர் சார்பா நம்முடைய ஜீயருக்கு நம்முடைய கிருதஜ்ஞையை சொல்லிப்போம். எப்பொழுதுமே அவருடைய திருவடிகள்ல கைங்கரியம் பண்ணிண்டு ஆனந்தமா பகவத் விஷயத்தை அனுபவிச்சென்று நிம்மதியா இருக்கணும். சர்வத்ர ராமானுஜனாம் சங்கீர்த்தனம் ராமானுஜா. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. யசோதை கண்ணன் அழகா கட்டி போட்டுட்டா, பத்துடை அடியவர்க்கெளியவன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லும்படியா கட்டி போட்டுட்டா. அழகா ஒரு பக்தை இருந்தாள் கலியுகத்தில், அவளும் அவ பிள்ளையுமா இருந்தா, சின்ன வயசுலயே கணவனை பறி கொடுத்துட்டான், யாரும் சொந்த பந்தங்கள் இல்லை, பாகவதால்லாம் யாரா வந்து அவர்களுக்கு சலுகை பண்ணி போடுவா அன்னதானம் மாதிரி அவளால முடிஞ்சதை பண்ணிட்டு இருந்தா. அப்ப அவ ஊர்ல ஒரு நாள் பாகவதம் நடந்துட்டு இருந்தது, ஒரு ஏழு நாள் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்துல டெய்லி அவள் பாகவதம் போயிடுவா, ஒரு நாள் அவளால போக முடியலை. உடனே தன் பிள்ளைய கூட்டு, அஞ்சு வயசு பிள்ளை, நீ போய் நீ கதை கேட்டுட்டு வந்து அம்மாவுக்கு சொல்லணும் சரியா அப்படின்னு. பிள்ளையும் சரிம்மா, கிருஷ்ணலீலானா குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு குதூகலம், ஓடி வந்துட்டான் பையன், நல்லா கதையெல்லாம் கேட்டுட்டான். வீட்டுக்கு போனான், அம்மா வேலை எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைக்கு சாப்பாடு போட்டுட்டு தானும் சாப்பிட்டுட்டு குழந்தைய பக்கத்துல படுக்க வச்சிருந்து, சொல்லடா குழந்தைய இன்னைக்கு என்னடா கதை அப்படின்னு கேட்டான். உடனே இந்த குஞ்சு பையன் அஞ்சு வயசு பையன் சொல்லிட்டம்மா, இன்னைக்கு கிச்சா வெண்ண திருடினானா, ஆணைய உடைச்சானா, யசோதா மாதாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து, நீ என்கிட்ட கோச்சுப்பிய அந்த மாதிரி. இந்த குழந்தைய உடனே அதோட இந்த சைட்ல ஆட் பண்ணிக்கோ இல்லையா, நீ என்கிட்ட கோச்சுப்பல்ல, அந்த மாதிரி யசோதா மாதா கிச்சா பையகிட்ட கோச்சிண்டுட்டா. கிச்சா பைய பாவம் பயந்து போயிட்டா, என்ன பண்றதுனே தெரியல. கடைசியில ஓடினானா, யசோதா மாதாவும் துரத்தினாளா, இவனும் கையில அம்பராம ஓடினானா, அவளும் விடமாட்டேன்னு துரத்தினாளா, யசோதினால முடியல. எவன் அந்த பகிஷ தத்சர்வம் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கானோ அந்த நாராயணன் யசோத துரத்தினாளா. பய சொல்றோம், அவன் எல்லா இடத்துலயும் இருக்கான் இல்லையா, அவனை துரத்து துரத்தும் துரத்தினான். தேவலோகத்திலேயும் தேவர்கள்லாம் கிருஷ்ணா ஓடு ஓடு ஓடுன்றா. ஸ்ரீதேவி பூதேவி சரஸ்வதி தேவி உமாதேவி எல்லாம் யசோத பிடிரி பிடிரி பிடிரின்னு கத்துறா. கடைசியில யசோத ரொம்ப டயர்டா, ஏ கிருஷ்ணா என்னால முடியலன்னு சொன்னாளா, கண்ணன் பக்கத்துல வந்தானா, விடுக்குன்னு பிடிச்சு விட்டான். பிடிச்சுட்டு பயல கட்டி போடணும்னு தீர்மானம் பண்ணிட்டான் யசோத. சாம்புக்கை எடுத்து கட்டினாளா, ரெண்டு வரல் கம்மியா போயிடுச்சு. இன்னொரு கையில் எடுத்து கட்டினாளா, அப்பொழுது ரெண்டு விரல் கம்மியாகும்.
இன்னொரு கையில் எடுத்து கட்டினாலா அப்பையும் கம்மியா இருந்தது. கண்ணினுண் திருத்தாம்பினால் கட்டுண் அப்பண்ணிய பெருமாயன். மதுரகவியாழ்வார்க்கு நம்மாழ்வார் தவிர வேற யாரையும் தெரியாது, பெருசா வேற யார் மேலே அபிமானம் இல்லை. ஆனாலும் ஆழ்வாருக்கு கண்ணனை பிடிக்கும்ன்றதுனால ஆழ்வாரை பத்தி மங்களாசாசனம் பண்ணும்பொழுது கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கண்ணன் விஷயத்தை சொல்லிட்டு சடகோபன் கிட்ட வந்துட என்னப்பனில் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வாரத்தில் இருக்க சடகோபன் தான் வசத்தின்னுடுறான். யசோத கட்டி போட்டுட்டாமா, குஞ்சு குஞ்சு கைதா எடுத்து குட்டி குட்டி முடிச்சா போட்டு நல்லா இறுக்கி கட்டி உரலோட கட்டி போட்டுட்டா, கட்டி போட்டுட்டு கொள்ளைய குட்டு யசோத பாட்டு வேலையை பார்க்க போயிட்டான்னு. இந்த அம்மாக்கு பொறுக்க, ஐயோ குஞ்சு குழந்தையாச்சு வயிற்று இருக்கிடுமே, சாம்பு கயிறு உருத்தும் இல்லையா, அச்சோ சாம்பு கயிறு உருத்துமே என்ன பண்றது, சீச்சி இந்த யசோத ரொம்ப மோசம், இந்த பிள்ளைய போய் இப்படி பண்ணப்படாது, நான் போய் அவிழ்த்து விடுறேன் அவனை, யசோத என்ன கட்டி போடுறது, யசோத கிட்ட நான் போய் சண்டை போடுறேன்னு வேகமா இருந்துட்டா. துவாபரிகத்தில் நடந்த கிருஷ்ணலீலா கேட்கணும்னு தோணல, இப்ப கட்டி போட்டிருக்கா யசோத, கொள்ளையில கிருஷ்ணன் தனியா நிக்கிறான், பூச்சி புட்டெல்லாம் அலையும், கிருஷ்ணனுக்கு தானே ஆயிடுத்து நான் என்ன பண்றதுன்னு வேகமா கிருஷ்ணா தோ வரேன்டா, யசோத கட்டி போட்டானடா அம்மா நான் இருக்கேன்டா, ஓடி வந்தா. கதை சொல்லிட்டு இருந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அம்மா ஏன் ஓடுறான்னு, ஓடினவள் வாசப்படி தடுக்கி விழுந்தா, விழுந்தவள் அப்படியே மோட்சத்தை ஆரம்பிச்சுட்டான். அதுதான் தாமோதர லீல, தாமோதர லீல. கிருஷ்ணன் அவுக்கணும்னு தோணா இல்லையா, பகவான் கண்கள்லேருந்து கண்ணீர் வழிஞ்சுதான், என் கட்டை அவிழ்க்க விடணும்னு அழித்து விடணும்னு நினைச்சாலே, இவள் எல்லோருடைய எல்லா கட்டுக்களையும் நான் அவிழ்க்கிறேன்னு அவிழ்த்து விட்டா மோட்சம் கிடைச்சுடுத்தான். உடனே நமக்கு தோணும், சின்ன குழந்தை என்ன பண்ணும் பாவம், இப்படி அம்மா விட்டுட்டு போயிட்டாளு, அது எப்பவுமே உங்க லெவலில் தான் யோசிப்பேன். கண்ணன் அவன் அம்மாவுக்கு மோட்சம் கொடுத்தானா, இந்த குழந்தைய பார்த்துக்க மாட்டானா, இந்த குழந்தை கதை சொல்லிதானே அந்த அம்மா மோட்சம் அடைஞ்சிருக்கா. அந்த பிள்ளைக்கு கண்ணன் தானே சகோதரனாக தகப்பனாக தாயுமானவனாக தானே நின்றான், சத்தியம். அப்ப இந்த தாமோதர லீலைய கேட்டோம் வச்சுக்கோங்களேன், மோட்சம் கிடைக்கும், சத்தியமா மோட்சம் சித்திக்கும். சந்தேகம், கலியுகத்து உண்மையா நடந்த ஒரு விஷயம். இந்த அம்மா கண்ணன் பார்த்தா யசோத கட்டி போட்டுட்டான், இந்த குழந்தையில சும்மா இரு அப்படின்னா பெரிய கஷ்டம். எல்லா அப்பா அம்மா கூட ஆசை, கொஞ்ச நேரம் சும்மா இரு, அஞ்சு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டியான்னு, சும்மா இருக்கிறது பொம்மையில் அது எதையானும் பண்ணிட்டு இருக்கும், சும்மா இருன்னு சொன்னா அப்படியே உட்கார்ந்துருக்கு. ஒரே ஒரு ஆள் தான் உண்டு, ராமச்சந்திரமூர்த்தி மட்டும்தான் உண்டு, ராமன் மட்டும்தான் உட்காரணும், அப்படியே உட்கார்ந்து இருப்பான் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு. இந்த குழந்தைகள்லாம் தன் இஷ்டத்துக்கு ஆடுறதெல்லாம் ஆரம்பிச்சது எப்படான்னா, கிருஷ்ணனுக்கு அப்புறமா தான் கிச்சா பார்த்தா சும்மா இருந்து ஒன்னும் பிரயோஜனங்கள் எதையானும் பண்ணணும், துரு 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 துரு. ஒரு குழந்தை மருத மரங்களா, இந்த நல கூபுரனும் மணிக்ரீவனும் நிக்கிறான் மருத மரங்களா, தேனேன்னு நந்தகோபர் வீட்டு கொள்ளையில பல வருஷமா நின்று இருக்கா. ஒரு நாள் கண்ணன் வருவான், கிருபை செய்வான். மருத மரங்கள்லாம் காத்துட்டு இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொறுமை வேணும் பக்தியில, பக்தியில பொறுமையும் வேணும் தாபமும் வேணும். நிறைய தாபத்தோட கண்ணன் கிருபை பண்ணணும்னு காத்துட்டு இருக்கணும், தானா வருவான். கண்ணன் பார்த்தா தீர்மானம் பண்ணா, இந்த நலகூபுரன் மணிகிரீவன் மரமா இருக்கா, இந்த மரங்களா இருக்கிறவளுக்கு நல்ல கதி கொடுக்கணும், நாரத மகரிஷி சாபம் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பகவான் தீர்மானம் பண்ணா அழகா தவழ ஆரம்பிச்ச. நடக்கிற குழந்தைதானே, ஏண்டா தவழா அப்படின்னா, அந்த உரலை இழுக்கணுமா, அதுக்கு ஸ்ட்ரென்த் வேணுமா, அதனால தவழ ஈஸியா இழுக்கலாம்னு உரலை ஒரு தள்ளு தள்ளிட்டு இவன் முன்னாடி போக உரல் தேனேன்னு கிருஷ்ணன் பின்னாடி வர, மனசு கண்ணன் பின்னாடி போகணும், கண்டது பின்னாடி போச்சுன்னா கஷ்டம், கண்ணன் பின்னாடி போகணும். ஆசாரி புருஷா ஆழ்வார்கள்லாம் நம்ம மனச கண்ணனோட கட்டி போடுறா, கண்ணன் பின்னாடியே போகணும். அந்த உரலுக்கு என்ன பாக்கியம் பாருங்கோ, கிருஷ்ணனுடைய பிருஷ்ட பாகத்தை பார்த்துட்டே போயிட்டு அழகா பாதுடா பெரியாழ்வார், பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து அங்கு இருமா மருதம் இருத்தயிற்பிள்ளை குருமா மணிப்பூன் குலாபிக்திகளும் திருமார் விருந்தவா காணீரே அப்படின்ச்சார். இந்த கிருஷ்ணன் இப்படி உரலை இழுக்கிறான், வயிறு பாவம், இந்த தாம்புக்கை அழுத்தர்றான் உருத்தர்றான், அது நடுவில் இழுக்கிறான், இந்த தாம்புக்கையை விரிச்சு இழுக்கிறானா, இந்த தாம்புக்கையை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குது, இது கீழே இறங்க 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 இடுப்புல சீதாம்பரம் கட்டி விட்டுருக்கா இல்லையா அது இறங்குறது, சீதாம்பரம் இறங்க 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 அருணா கட்டி கட்டிருக்கா இல்லையா அது இறங்குறது,
அரணாகுடிக்கிறேன்னு அது கோமன் கட்டு இருக்க இல்லையா, அதுவும் இறங்குறது. கிருஷ்ணபாகத்தோட அந்த கோடு அழகா தெரியும். இதெல்லாம் பாக்கணும்னா தொட்டமல்லூர் போகணும். பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற தொட்டமல்லூர் அந்த இடத்துல கிருஷ்ணனுடைய இடுப்புல அப்படி இறங்கி இருக்கும். அந்த அரை சதங்கை இடுப்புல கட்டியிருக்கிறது அப்படி கீழே இறங்கி இருக்கும். அப்ப அப்படி இழுத்து இழுத்து விட்டுப்போம். இந்த காலத்து அந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் அந்த லூசா டிராயர் போட்டுருக்கும், அப்படி மேல தெரிஞ்சது. இப்ப லூசா போடுறதே ஃபேஷனா போயிடுது. இடுப்பு கீழே அந்த காலத்துல இடுப்பு கீழே போகப்படாதுன்னு சொல்லி தொப்புக்கு மேல இழுத்து விட்டுண்டு எதுவுமே கிடைக்கலாம். அருணாகர் எடுத்து மேல ஒரு சுருட்டு சுருட்டிண்டு அருணாகர் நிறைய பேருக்கு அவன் காப்பாத்திருக்கு மானத்தை. உண்மையா சொல்லணும், பட்டனே இல்லாத டிராயர் அதுக்கெல்லாம் எதிராக பெரிய உபகாரம் பண்ணிருக்கிற அருணாகுடி தான். அன்னைக்கு அந்த காலத்துல எங்க மானத்தை எல்லாம் காப்பாத்து அருணாகுடி தான், சத்தியமா சொல்லணும்னா. அந்த மாதிரி இந்த கிச்சா பயல் அவ்வளவு அழகா இப்படி தவழறானா, தவழ 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 இது கீழே இறங்க தேவர்கள் ஐயோ என்ன அழகுன்னு அப்படி திருஷ்டி சுத்தி நாளா ஸ்ரீதேவியை பார்த்து பார்வதியை கிண்டல் பண்ண என்னடி இப்படி இளையிறாரு அவர். அவர் எப்பவுமே இப்படிதான் சும்மா இருக்கும், எனக்கே வெக்கமா இருக்கும், கண்ணை மூடிக்கலாம். வைகுண்டத்திலேருந்து எல்லாரும் கிருஷ்ணலீலைய பார்த்துட்டு இருக்கா, அங்க இருக்கிற அத்தனை பேரும் நாராயணன் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. வைகுண்டத்துக்கு போனா எல்லாரும் சிவன் நாராயணன் உட்கார்ந்து இருப்பா, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதரா எல்லாரும் நாராயண பார்த்துட்டு இருப்பா. நாராயண அவர்களை பார்த்து அனுகிரகம் பண்ணுவார். இப்படிதான் வைகுண்டத்தை உண்டு. நாராயணன் பாடு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா, எல்லாரும் அவர் பார்க்க எட்டி எட்டி கீழே பார்த்துட்டு இருக்கா. என்னடா எல்லாரும் எட்டி பார்க்கறாளே, என்னடி அப்படின்னு பார்த்தா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி அவளும் எட்டி பார்த்துட்டு இருக்கா. என்னத்தை தான் பாக்கிறான், நானும் பாக்கிறேன்னு பார்த்தா கிருஷ்ண பாகத்தை காட்டிட்டு இது தமிழ் இருக்கு. நாராயணனும் இப்படி பண்ணிட்டா, ஓ என்னடாது அப்படின்னு கிருஷ்ணன் அழகாக அது கிருஷ்ண பாகத்தை காட்டிட்டு இப்படி தவழறானா, நாரதமுனி பார்க்கிற கண்கள் ஆனந்த கண்ணீர், கிருஷ்ணா நான் சொன்னேன்றதுக்காக இந்த நலக்கூபுரன் மணிகிரீவனுக்கு அனுகிரகம் பண்ண போறியாப்பா, என் வார்த்தைக்கா பக்தர்கள் ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா பகவான் அது சத்தியமா நடத்தி காட்டுவான், சந்தேகமே வேண்டாம். ஒரு தடவை பகவானத்துல பிரார்த்திச்சுன்னா சத்தியமா நடக்கும். அதனால ஆண்டாள் ஜாகிரதையா ஆராய்ந்து அருளேரோ எம்பாவாய் பா, யாம் அந்த காரியம் என்னன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க எதோ கேட்டுவோம், எங்களுக்கு எது சித்தம்னு உனக்கு நன்னா தெரியும். நாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள், நீ பார்த்து கிருப பண்ணுப்பா, உன் கிருப சரியாத்தான் இருக்கும். எல்லாரும் பார்க்க நாராயணன் வைகுண்டத்திலேருந்து கிருஷ்ணலீலையை பார்த்துட்டு இருக்க கிருஷ்ணன் இப்படி தவழ்ந்து போறான். பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து பெரிய உரலோட யசோத கட்டி போட்டுட்டா இல்லையா, கண்ணன் இப்படியே வந்தா அந்த ரெண்டு மரங்கள் சேர்ந்து நிக்கிறது. பகவான் பார்த்தா அந்த ரெண்டு மரத்தை அப்படி தொட்டா, அந்த மருத மரங்களுக்கு சந்தோஷம் உள்ளுக்குள்ள நலக்கூபுரனும் அணி மணிகிரீவனும் இருக்கா. பகவான் பார்த்தா இந்த மரத்துக்கு இந்த பக்கத்திலேருந்து நுழைஞ்சுட்டான். கொஞ்சம் பெரிய சரீரம், சாதாரணமா எல்லாம் நுழைஞ்சிட முடியாது. இப்படி திரும்பி அப்படி திரும்பி இங்க உரச அங்க உரச அந்த மருத மரங்களுக்கு அவ்வளவு குஷி. இவனும் பார்த்தான், உடம்பெல்லாம் இப்படி எக்கிண்டு, உடம்பு எவ்வளவுதான் எக்க முடியும், என்ன வயிறு இருக்கா, எவ்வளவுதான் வயிறு உள்ள தள்ள முடியும், என்னெல்லாம் பண்ணான். சிவபெருமான் எல்லாம் பார்த்து ஆனந்தப்படுறான், இவ்வளவு கஷ்டப்படுறான் கிருஷ்ணன், பகு பிரயத்தனப்படுறானே, உடம்பு குண்டாயிருந்தா ரொம்ப கஷ்டம், ஜாகிரதை ஞாபகம். கிருஷ்ணபயர் உள்ள நுழைஞ்சு வெள்ள வர ட்ரை பண்ண மருத மருந்து மாட்டின் தானா, மருத மருந்து இப்படி 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 இப்படின்னு நிஜமா ஒரு ஜென்மா மருத மரமா நிக்கணும். நின்னம்னா கிச்சாவையோட உள்ள நுழைவான் இல்லையா, அப்ப அவன் இடுப்பெல்லாம் அப்படி தொட்டு பாக்கலாம். பாண்டவன் இடுப்புல கை வச்சுட்டு இடுப்பு தொட்டா என்னத்தான் இருக்கு, தொடர விடுறானா, மருத மரமா இருந்துட்டோம்னா கிருஷ்ணன் கை முன்னாடி வந்துருமா, அந்த இடுப்பு இப்படி 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 இப்படின்னு உரசா இருக்கும். கிருஷ்ணனுடைய ரெண்டு பக்கம் இப்படி தடவினா அப்படி இருக்கும், அது குழந்தைகளுக்கு இடுப்பை கிடுறதே ஒரு தனி சுக்கம். இந்த பகவான் அப்படி நுழையறானா, நுழைஞ்சு அந்த பக்கம் வந்துட்டா பெரிய ஆழ்வார் முன்பக்கம் வந்து வீடியோ எடுக்கிறார். பெருமா உரலில் திணிப்புண்டிருந்து அங்கு இருமாமருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணிப்பும் குலாவித்திகழும் திருமார் இருந்தவா காணீரே. இந்த பையன் இப்படி வரான் இல்லையா, அது இழுக்கிறான், இழுக்கும் போது இங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றான். அப்ப முன்னாடி மாட்டனுக்கு அந்த கௌசவ மணி தக தகன் கீழ் அப்படி தழஞ்சு இப்படி ஆடுறதான். குருமா மணிப்பும் குலாவித்திகழும் திருமார் ஸ்ரீ இருக்கும்படியான திருமார வந்து பாருங்களேன். பய கஷ்டப்பட்டு அந்த பக்கம் வந்துட்டானா, அப்ப கூட கை பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டான். உரலை இவன் இழுக்க, உரல் இவனை இழுக்க, இவன் உரலை இழுக்க, உரல் இவனை இழுக்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க படீர்னு மருத மரங்கள் முறிஞ்சு விழுந்ததான். கிருஷ்ணன் நினைச்சானா ஒரு க்ஷணத்துல நம்முடைய பிராரப்த கர்மாலேருந்து விடுவிச்சிடும், ரொம்ப நேரம்லாம் வேண்டாம், ஒரு க்ஷணம் சத்ஷணாது, ஒரே ஒரு க்ஷணம் போதும். அதுக்காக நான் அவ்வளவு நாம ஜபம் பண்ணணும்,
நல்லா கூப்பிடன் மணிகிரீவன் அந்த கோகுலத்தை மரமா நின்று கிருஷ்ணா 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 பாவம் போனோம் இல்லையா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அதான் ஆண்டா சொல்ல வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, அதுதான் வசதி. நீங்க பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தேன்னா மருத மரங்கள் போய் எதாவது பண்ண முடியுமா? மரமா ஆயிட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மரங்களை தேடிட்டு வந்துட்டான். இந்த மரங்கள் விடாம கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சது, கூடவே கோகுலம் முழுக்க சஜ்ஜனங்கள் சாது ஜனங்கள் அங்க வரவா போறவா பின்னாடி கொள்ளையில வந்து சிரிக்கிறவா வேலைக்காரன் முதற்கொண்டு எப்பொழுதும் கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கா, மாத்தி மாத்தி கிருஷ்ணலீலையே பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் மரங்கள் எப்படி கேட்டு இருக்கு, எப்படி உரங்கா புலி ஆழ்வா இருக்காருன்னு, திருப்புலி ஆழ்வா இருக்காரு ஆழ்வா திருநெல்வேலியில, நம்மாழ்வார் ஆயிரம் திருவாய்மொழி சொன்னதுக்கு யாரா சாட்சின்னா திருப்புலி ஆழ்வார் தான். நாலாயிரம் பிரபந்தங்களையும் ஆழ்வார் சொல்ல, ஸ்ரீமன் நாதமுனிகள் கேட்க, கூடவே இந்த திருப்புலி ஆழ்வார் தலையாடி 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 கேட்டுக்கணும். சத்தியம் சத்தியம், மரம் செடி கொடியிலேந்து மிருகங்கள் வரைக்கும் எல்லாமே பக்திக்கு வசப்பட்டவர்கள் தான். இவாளுக்கு பக்தி வராதுன்னு கிடையாது, எல்லாத்துக்கும் பக்தி வந்துடும். அந்த மாதிரி இந்த மருத மரங்கள் அவ்வளவு அழகா சஜ்ஜனங்களோட இருந்ததுனாலேயும் ஆச்சரியமா நாமத்தை ஜபிச்சதனாலேயும் கண்ணன் வந்தான். அந்த மர ஜென்மாவை முறிச்சு போட்டான். சரீரத்தை அழிக்கணும் இல்லையா, இந்த சரீரத்தினால காசை விட்டு தொலையாது. எத்தனை அனுபவிச்சாலும் இன்னும் நன்னா அனுபவிக்கணும். மத்தியானம் நல்லா சாப்பிட்டாச்சு, ராத்திரி பரவாயில்லன்னு தோன்றதா, மத்தியானம் நல்லா சாப்பிடும் போதே ராத்திரிக்கு நல்ல மெனு வேணும்னு கேட்கறது. உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து மெய்ந்து அப்படின்ச்சா. ராத்திரி படுத்து நிற்கும் பொழுதும் திரும்பி 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 நாளைக்கு என்ன டிஃபன், அப்பதான் திரும்பி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லேட்டா எழுந்துக்கலாம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா சீக்கிரம் எழுந்துக்கலாம், எல்லாரும் தூங்குவோம், நம்ம நாம ஜபிக்கலாம் தோண மாட்டேங்கிறது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலையும் இல்லை, பொறுமையா எழுந்துக்கலாம். எழுந்து போமானே முதல்ல கேரண்டி இல்லை, பயமுறுத்தல யதார்த்தம் அதுதான். ஒவ்வொரு நாளும் தூங்குறோம், பெரிய நம்பிக்கை இருக்குன்னா நாளைக்கு எழுந்து போறோம் நம்புறோம், இதுதான் பெரிய நம்பிக்கை உலகத்துல. நாளைக்கு எழுந்துக்க போறோமா இல்லையா தெரியல, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன சீக்கிரம் எழுந்துக்கணும், பெரிய கிருஷ்ணநாமத்தை சொல்லணும், பாகவதம் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுக்கணும், ரெடி ஆழ்வார்த்தம் இடி போகணும், கைங்கரியம் பண்ணணும், ரெடி திருப்பூர்குடி போய் சுந்தர பரிபூர்ண நம்பியை சேவிக்கணும், ரெடி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சம்ரோஷணம் பண்ணிருக்கா, போய் பாவப்பட்டு வரணும், சும்மாதானே கிடக்கணும் வீட்டில். எப்படியும் ஜென்மா போயிட்டேதானே இருக்கு, பாதியும் உறங்கி போகும் என்றதில் பதினையாண்டு போயிட்டேதானே இருக்கு. நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நாளும் பொழுதும் போயிட்டு தானே இருக்கு, திரும்ப கிடைச்சிருமா? உலகத்துல எதை இருந்தாலும் சம்பாதிச்சுடலாம், நேரம் போச்சுன்னா கிடையாது, அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நடக்காது, நேரம் போயாச்சுன்னா அவ்வளவுதான். அதனால இருக்கும் பொழுதே அனுபவிச்சுடணும். அழகா மருத மரங்களை முறிச்சு தள்ளிட்டான் கண்ணன். உள்ளே இவர்களுக்கு தேவ சரீரம் கிடைச்சு கொடுத்து நல்ல கூபுரனுக்கும் மணிகிரீவனுக்கும் கைய கூப்பிண்டு கண்கள் ஆனந்த பாஷம் வழிய தாம்பு கையோட கட்டுப்பட்டு இருக்கிற கிச்சா பயில பாக்குற அபிஷ்டபாகம் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கோன்னு தேமேனு முழிச்சு முழிச்சு பிரபு பாக்குறான். சங்க சக்கர கதா பத்மபாணியாக ஸ்ரீமன் நாராயணா கண்ணனை பார்த்திருக்கா. இவ தேவேன்னு உக்காந்துருக்கான துஞ்சு பயலா, உரலோட குட்டி பயலா, உரல் ஓரத்துல இருக்க இப்படி உக்காந்துருக்கான் தேமேன்னு. நிஜமாவே இந்த தொட்ட மத்தூர்னு ஒரு இடம் இருக்கு பெங்களூர் பக்கத்துல, மல்லூர் சொன்ன இல்லையா, அந்த மாதிரி மத்தூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போனோம்னா யசோதைக்குன்னு ஒரு சன்னிதி, எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் நான் பார்த்த ஒரே இடம் யசோதைக்கு சன்னிதின்னு அங்க மட்டும்தான். யசோதைக்குன்னே தனியா சன்னிதி கோவில்ல, அவ அந்த சன்னிதியில யசோதை இடுப்புல ஒரு பிச்சா போய் உட்காந்து இருக்கும், அது முழிச்சு பாக்குறதே அழகா இருக்கும். தேமேன்னு எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் ஒண்ணுமே பண்ணலேன்னு பாப்பான். அந்த மாதிரி தேமேன்னு உட்கார்ந்து இருக்கான் நல கூபுரன் மணிகிரீவன். ஸ்தோத்திரம் பண்றா, பிரபோ நாரதருடைய சாபம் அனுகிரகம். பெரியவா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது அனுகிரகம் தான், அவ திட்டினாலும் அது அனுகிரகம் தான், சாபமே கொடுத்தாலும் அனுகிரகம் தான், அவ என்ன சொன்னாலும் அது அனுகிரகம் தான், சந்தேகமே வேண்டாம். ராமானுஜர் அந்த வாக்கு சொல்லனா, இதுவோ பரமபதத்தி எல்லை இதுவேதான் அப்படின்னு சத்தியம்தான். ஆழ்வார்த்தவர்கள் ஒன்பதுகளுடைய சேவை சேவை சேவிச்சோம்னா இதுவோ பரமபதத்தி எல்லை இதுவேதான் ப்ரூவ் ஆகிறதா இல்லையா,
இப்ப நமக்கு பரமபக்தி எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகி இவ்வளவு வந்திருக்கு. ஏன்னா எம்பெருமானார் ஜீயர் வந்ததுனால் ஆச்சாரிய புருஷா எங்க வராளோ அந்த இடத்துல தெய்வம் முதற்கொண்டு தேவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் வரிசையில வந்து நிற்கிறார். திருமழிசை ஆழ்வார் கணிகண்ணனுக்காக போகும்பொழுது காஞ்சிபுரத்தில் இருந்த பகவான் தேவர்கள் எல்லாரும் கிளம்பினா இல்லையா ஓரிரவு இருக்கை மாதிரி சுவாமி வந்தார் அப்படின்னா பரிஷதாச்சாரியன் சுவாமி நம்மாழ்வார் ஆதிநாதர் நவதிருப்பதி எம்பெருமான்கள் எல்லாரும் வரிசையில வந்து நின்றுடுவார்கள். ஆச்சரியம் ஸ்தோத்திரம் பண்ணார்கள் நலகோபுரன் மணிகிரீவன் நிறைய சத்சங்கம் போகணும் பிரபு சாதுக்களோட சங்கம் இருந்தா தானாகவே ஜெயிச்சுடலாம். சத்சங்கத்துவே நிச்சங்கத்வம் நிச்சங்கத்துவே நிர்மோகத்வம் நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. நம்ம ஜீவன் நல்ல கதி அடையணும்னா சஜ்ஜனங்களோட நமக்கு ஒரு சேர்க்கை இருந்தா போதும் எதுவுமே வேண்டாம். தத் பிரித்திய பிரித்திய பரிச்சாரக பிரித்திய 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 இதி மாம் ஸ்மர லோகநாத அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயிலினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டி பயிலும் திறப்பிடை தோறும் எம்மை ஆளும் பரமரே அப்படின்றார் சுவாமி அம்மாழ்வார். அடியவர்களோட இருந்துட்டோம் சுவாமளே அவாளமிஞ்சி நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். அடியவர்கள் கண்வட்டத்தில் இருந்துட்டோம் அவர்களுடைய கண் பார்வையில இருந்துட்டோம்னா நிச்சயமாகவே தெய்வானுகிரகம் பூரணமா கிடைச்சிடும். ஒரு கால அன்னைக்கு மட்டும் நாரதன் நலகூபுரன் மணிகிரீவனை பார்க்கல வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி குடிச்சுட்டு கும்மாள் அடிச்சுண்டு வீணா போயிருப்பா. அந்த குபேரனுடைய பிள்ளைகள்ன்ற ஜென்மா போய் திரும்பியும் பூலோகத்தை மனுஷாலா விழுவா இல்லாட்டி நரகலோகத்தை விழுவா எத்தனை கோடி ஜென்மா எங்கெல்லாம் சுத்தின்னுப்பான்னு தெரியாது. நாரதர் அன்னைக்கு ஒரு பார்வை பார்த்தாரோ அந்த பார்வை நந்த கோகுலத்துல கிருஷ்ணன் அவதார சமயத்துல மரமாணிக்கிற பாக்கியம் கிடைச்சு மரமா இருந்து கிருஷ்ண லீலைய பார்த்தார். பெரிய பாக்கியம் தானே. அதனாலதான் விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமான்னு கேட்கிறோம்னா குரு கிருபாவா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு பாகவதத்தை. அந்த குரு கிருபை கண்ணதிருக்க ஆச்சாரியம் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா இது போதும். இந்த கிருபை எச்சைக்கும் ஏழு பிறவிக்கும் நமக்கு கண்ணோட அனுபவத்தை கொடுத்துருக்கும். நலகூபுரன் மணிகிரீவன் அழகா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார்கள். விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் எல்லாம் பயந்து போயிட்டா. நந்தகோபர் பெரியவாள்லாம் ஓடி வந்தா. மரம் விழறதுக்கான சான்ஸே கிடையாது. நல்ல பலமான மரங்கள் பலகீனமான செல்லரிச்ச மரமும் கிடையாது. பெரிய சுழல் காத்தும் கிடையாது. மரங்கள் விழறதுக்கான எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனா மரங்கள் முடிஞ்சு விழுந்துடுச்சு பார்த்தா அந்த மரங்களுக்கு அந்த பக்கம் அவருக்கா நடுவுல கயிறு இருக்கு இந்த பக்கம் உரல் இருக்கு. குழந்தைகள்லாம் ஓடி வந்து சொன்னான் இவன் வந்தானா உரலை இழுத்தானா இழுன்னு இழுத்தானா மரம் தொப்புன்னு விழுந்துடுத்து அதுல இருந்து ரெண்டு பேர் வந்தாளா இவன் கிட்ட என்னமோ பேசினான் இவனு தலையத்தலையும் ஆட்டி ஆட்டி பேசினான் என்ன பேசினான்னு தெரியல. சின்ன குழந்தைகளுக்கு இதெல்லாம் காண்பிச்சு கொடுத்துட்டான். அதனாலதான் கோகுலத்திலயோ பிருந்தாவனத்திலயோ புல்லாய் கிரவி தர வேண்டும் சிறு கல்லாய் கிரவி தர வேண்டும்னு ஊத்துக்காடு வேங்கடகவி கதறினார்னா பிருந்தாவனம் கோகுலத்துல ஏதான ஒரு சின்ன ஜென்மா கிடைச்சுடுத்துனா பரம சந்தோஷம். அதனாலதானே குலசேகர ஆழ்வார் சொல்றா ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன் ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்ல கோணேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோணேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. கூணேறு சங்கத்தை வச்சிருந்துக்கானே அவனுடைய கோணேரில ஒரு பறவையா இருந்துட்டா போதும் அப்படின்னு சார். ஆழ்வார்த்தில் ஒரு கருப்பாம்பூச்சியா இருந்துட்டோம்னா புளிய மரத்தோட ஏறி இறங்கிட்டு இருக்கலாமோ ஒரு காகமா இருந்தா தெரிஞ்சோ தெரியாமல திருப்படியாழ்வார் மேல உட்கார்ந்து விடலாமோ பெரிய பாக்கியம் இல்லையா. திருப்பதியில நாரையா இருந்துட்டோம்னா பெருமாள் திருநீதி உலா வரும்போது யாராவது ஓ நம்ம சீனுவா வருத்தம் வருத்தம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாமோன்னு சீனிவாசனா நம்ம சீனும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா. பன்றீபுரத்து ஒரு பறவையா இருந்துட்டோம்னா ஆனந்தமா பாண்டங்கன் சுக்குமாய் செய்ய போதும் இப்படி அலையறத பார்த்துடலாம் இல்லையா. அதுதானே கோதி ஜென்ம சுகிருத்தம் பகவான் அனுபவிக்கிறது இப்படிதான் ஜென்மா வேணும் இல்ல எப்படி இருந்தாலும் அனுபவிக்கலாம்னு குலசேகர ஆழ்வார் நிரூபிக்கிறார். மர அதனாலதான் செந்தகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே. ஒரு செந்தகமா இருந்துட மாட்டேனா நானு செந்தக மரமானு நாலு பூ பூத்தேன்னா பெருமாள் திருவடியில போய் சேர்ந்துருமே. பெருமாளும் தாயார் அலமேல் மங்கா தாயாரும் இப்படி வந்தானே மரத்தை கலையை இப்படி பிடிச்சு நின்னானா அந்த பாக்கியம் போதுமே வேற என்ன வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி இந்த மரங்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணா இவ்வளவு கலையபுரம் நடந்திருக்கு. இந்த கயிறு மட்டும் அவர் இல்லை ஏண்டானா அம்மா ஆசையா கட்டி போட்டிருக்கா. குழந்தைகள்லாம் கேட்டுக்கோங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னா அம்மா ஒரு விஷயம் பண்ணான்னா அப்படி நிக்கணும். இங்க எங்க கட்டி போடுறதா பேசவே முடியல குழந்தைகள் கிட்ட
கண்ணை காட்டி ஒரு முறை முறைக்க முடியல. பெற்றது மட்டும்தான் நம்ம வளர்க்கறது எல்லாம் டிவி சினிமா சுத்தி இருக்கவா தான் வளர்க்கலாம். சோறு போடுறதுக்கு அப்பா அம்மா வேணும், துணி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா அம்மா வேணும், ஆனா நல்லது மட்டும் அப்பா அம்மா சொன்னா ஆகாது. அது என்னன்னா எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கிருஷ்ணன் எவ்வளவு சமைச்சு பாருங்களோ, அப்பா அம்மா அம்மா கட்டி போட்ட கயிறு தேனேன்னு வச்சிருந்துக்கு, அம்மா நான் ஒண்ணும் பண்ணல, கயிறு அப்படியே இருக்கு பாரு, கயிறு அவன் கொடுத்தா அம்மா சந்தேகப்படுவா இல்லையா, அதுக்காகவே கயிறு அறாம வச்சிருந்துக்கு. அதனால கண்ணினும் திருத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாய். எத்தனை ஒரு குறும்பு பண்ணாலும் அப்பா அம்மா கிட்ட மாட்டிக்கப்படாது, அது ஒண்ணு இருக்கு. இவ்வளவு அழக கயிறு அறாம இருந்துட்டானா, நந்தகோபர் வந்து அழக அவிழ்த்து விட்டார், கிருஷ்ணனுக்கே மோட்சம் கொடுத்துட்டார். லோகத்துக்கே மோட்சம் கொடுக்கிற வஸ்துவுக்கு நந்தகோபர் இப்படி முடிச்சு அவிழ்த்து விட்டார். யசோதைய பார்த்தார், ஏண்டி கோந்த இப்படி கட்டி போட்டுட்டா, பாரு இடுப்பெல்லாம் படம் பதிஞ்சு போயிடுச்சு. தாமோதர் சாம்பு கயிறால் கட்டுப்பட்டவன் இடுப்புல அப்படியே பதிஞ்சு 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 பதிஞ்சு. இந்த குழந்தைகளை அருணாக்கரை புதுசா கட்டினோம்னா அந்த கருப்பெல்லாம் அப்படி ஒட்டின்ற இடுப்புல, அந்த மாதிரி இவன் ஏற்கனவே கருப்பா, வேற பழைய தாம்பு கயிறா அழுத்தி 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 வேற இழுத்திருக்கானா, இந்த ரத்தம் கட்டி போனா ஒரு காப்பு காஞ்சா மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இடுப்புல காப்பு காஞ்சு போயிடுச்சு. அந்த கோபர் பார்த்தார், எல்லாரும் சிரிச்சா, பயதேமேன்னு அம்மா இனிமேல் சமத்தா இருக்கேம்மா, இவ்வளவும் பண்ணிட்டு அம்மா சமத்தா இருக்கேம்மா, இனிமேல் வெண்ண திருட மாட்டேம்மா. கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா, இப்படி எல்லாம் திடீர்னு முடிவெடுக்காதரா, உன்ன நம்பி நாங்க எவ்வளவு ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் ஒழுங்கா இருக்க பசங்களும் இப்ப திருட்டு பயிலா எடுத்து இவன் பாடி திடீர்னு இனிமேல் திருட மாட்டேன் அப்படின்னு இவ்வளவு போக பெண்ணத்துக்கு ஆகுது. இவனை நம்பிதான் லட்டு பூந்தி முறுக்கெல்லாம் அம்மா கொடுக்க வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம் போன வீராப்பா போகிறதா. அப்புறம் கிருஷ்ணா, அம்மா சுட சுட முறுக்கு பண்ணி வச்சிருக்காடா, நீ தாண்டா எடுத்துட்டு வரணும், அம்மா கொடுத்தா ரேஷன் படி ஒன்னே ஒண்ணு கொடுப்பா, சாயங்காலம் ஒண்ணு ராத்திரி ஒண்ணு காத்தா ஒண்ணு கொடுப்பான், நீ தாண்டா அள்ளி அள்ளி கொடுப்ப, அள்ளி அள்ளி கொடுப்பான் எப்படி தெரியுமா, எல்லாம் எடுப்பான், இருடா நல்லா இருக்கான் டேஸ்ட் பண்ணி தரேன்டா, சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு கிருஷ்ணா, நிறைய தரேன்னடா, எல்லாமே ஓவாய்க்கு தாண்டா பண்ணிட்டு, எனக்காக சாப்பிட்டேன், நல்லா இருக்கான்னு உனக்காக தான்டா சாப்பிடுறேன், சரிடா சாப்பிடுறா. இதா கிருஷ்ணா கிருஷ்ணா, அது எந்த பயலுக்கு எந்த வஸ்து பிடிக்குமோ அதை அவகரிச்சு சாப்பிட்டுருக்கானா, ஏன்னா அந்த வஸ்து மேல இருக்க அபிமானம் விட்டு தன் மேல அபிமானம் வரணும். வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் அபிமானம் இருக்கும், நம்ம எது மேலாம் அபிமானம் வச்சிருக்கோமோ, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நாம் அபிமானிச்சிருக்கிற ஒரு பொருளோ ஒரு மனுஷாலோ நமக்கு ஒரு துக்கத்தை கொடுத்துருவா. எல்லாம் கிருஷ்ணனுடைய மாஸ்டர் பிளான் தெரியுமா, அப்பதான் இனிமேல் யாரும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாடு கிருஷ்ணான்னு கடக்க போறேன் சொல்லுவேன், ஆனா எவ்வளவு நாள் இருக்கும் தெரியாது, அட்லீஸ்ட் வருது இல்லையா, பிரசவ வைராக்கியம் மாதிரி. பிரசவிக்கிற சமயத்தை ஸ்திரீகள் இனிமேல் புருஷன பக்கத்தை சேர்க்கப்பட வந்தாலும் வெள்ளையே நிக்க வைக்கணும், என்ன ஏறு ஏத சமய பக்கத்தை சேர்க்கப்படாதுன்னு, அதோட முடிஞ்சு பிரசவ வைராக்கியத்தோட முடிஞ்சு அவ்வளவுதான். அது போல இந்த டிவி பார்க்க கூடாதுன்னு ஒரு வைராக்கியம் வச்சுப்பா இல்லையா, பிள்ளைகள் இனிமேல் நான் மொபைல் போன் தொடரேனா பாரு அப்படின்னு வைராக்கியம், அவ்வளவுதான், அது 5 நிமிஷம் தான். அந்த மாதிரி கண்ணன் நமக்கு எதிரெல்லாம் அபிமானம் இருக்கோ அந்த அபிமானத்தை கெடுத்து தன் மேல அபிமானம் வைக்க வைக்கணும். கண்ணன் மேல அபிமானம் வச்சோம்னா நம்பினார் கெடுவதில்லை, கண்ணன் மேலதான் அபிமானம் வரணும். எல்லா பொருள்களையும் அபிமானம் வச்சு அபிமானம் வச்சு அபிமானம் வச்சுதான் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் சுத்தின்றே இருக்கும். நம்மளே பார்க்கலாம், இது வரைக்கும் பகவான் மேல அபிமானம் வச்சு ஏதாவது ஒரு துக்கம் வந்திருக்கா, ஆழ்வாத்திரி ஆதிநாதன் மேல அபிமானம் வச்சு ஒரு துக்கம் வந்திருக்கா, திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பி மேல அபிமானம் வச்சு ஒரு துக்கம் வந்திருக்கா, திருவேங்கட மலை போய் மலையப்ப சுவாமியை பார்க்கிறோம் ஆசையா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், 8 மணி நேரம் லைன்ல நிக்கிறோம், கூண்டுல எல்லாம் நிக்கிறோம், ஜர்கண்டி ஜர்கண்டி ஜர்கண்டின்னு சொல்றா சுவாமி, ஒரு 1/2 செகண்ட் தான் பார்க்க முடியறது, ஆனாலும் சந்தோஷமா திருப்தியா தானே இருக்கு. பெருமாள் அபிமானம் வச்சாலோ பெருமாளுக்காக சிரமப்பட்டா கூட சுக்கமா தான் இருக்கு, ஆனா மனுஷா மேல அபிமானம் வச்சோம் அப்படின்னா துக்கம் தானே திருக்கிற. அதனால பகவான் எல்லா அபிமானத்தையும் எடுக்கிற, அதனாலதான் வச்சிருக்க வெண்ணையெல்லாம் எடுத்து 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 சாப்பிட்டு சாப்பிட்டு அவளுக்கு தன்மேல் அபிமானம் இருக்கும்படியா பண்றான். பகவான் ஏன் வெண்ண திருடணும், பகவான் ஏன் பொய் சொல்றான் அப்படின்னா, வாழ்க்கையில நம்ம கிட்ட பொய் சொன்ன வாழையோ நம்ம கிட்ட திருடின வாழையோ சத்தியமா சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டோம். 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்போம், 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்போம், ஆனா இன்னைக்கோ ஒரு நாள் யாரும் 50 ரூபாய் ஏமாத்திருப்பான், நியாயம் 50 ரூபாய் ஏமாத்திட்டான் அப்படின்னு
சாகர வரைக்கும் அந்த 50 ரூபா மறக்காது. அதுக்கப்புறம் லட்ச லட்சமா சம்பாதிச்சுவோம். ஆனா அன்னைக்கு இழந்த 50 ரூபா பெருசாச்சு. அந்த மாதிரி கோபர்கள் கோபிகள் கோகுலத்துக்கு அந்த இழப்பும் தன்னாலதான் வரணுமா. அதாவது கிருஷ்ணனை தவிர அவளுக்கு சுக்கமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், லாபமா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், எல்லாம் கண்ணன் செயல். சின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுதிலும் தட்டி பறிப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன். பழம் கொண்டு கொடுத்துட்டான் கோபி கிட்ட. ஆஹான் சாப்பிடுறாளாம், ஹா பழம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நினைச்சுட்டாளாம். கண்ணனை விட்டுட்டான். வாழ்க்கை அப்படிதான், எவ்வளவோ கிடைக்கிறது நமக்கு, நல்லதெல்லாம் கிடைக்கிறது, நல்ல பட்டுப்படவை கிடைக்கிறது, உடனே சூப்பரா இருக்கேன்னு தோன்றது, கண்ணன் கொடுத்தானேன்னு தோண மாட்டேங்கிறது. நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, சாப்பாடு ஜோரா இருக்கேன்னு தோன்றது, ஐயோ கண்ணன் கொடுத்தானேன்னு தோண மாட்டேங்கிறது. அப்பதான் பாதி தின்னும் பொழுது தட்டி பறிப்பான். உடனே ஏண்டா கொடுத்தா, ஏண்டா தட்டி பறிச்சா அப்படின்னு, அப்படிதான் கொடுப்பேன், அப்படிதான் பறிப்பேன். இதுதான் கிருஷ்ணன் இல்ல ஏண்டா என் சுபாவம் அவ்வளவுதான். பண்ண புதுச்சேலை தனில் பொழுது வாரி இறைப்பான் அப்படின்னு ஆச்சரியம் படாதபாடு படுத்தான். யசோத ராத்திரி எல்லாம் பக்கத்து உட்காந்து அழுதுட்டே இருக்கா. நந்தகோபர் பார்த்தார், ஏமா அழகா, ஏன் கட்டி போடணும், ஏன் அழணும். யசோதைக்கும் வந்துருக்கு, எல்லாரும் திட்டே இருக்கா என் பிள்ளைய, கண்டிச்சு வைக்கணும்னு கட்டி போட்டேன் தப்பா அப்படின்னு. இந்த அம்மாக்களுக்கு எல்லாம் ஒரு ஓரவஞ்சனம் உண்டு. அவ குழந்தைகள் என்னவானா சொல்லலாம், திட்டலாம், கட்டியே போடலாம். அப்பா ஏதான கேட்டாரோ முடிஞ்சது, அவ்வளவுதான். ஒரு வார்த்தை பேசிட முடியாது. யசோத அழுதா, எல்லாரும் சுத்திட்டே இருக்கா, என் பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கா, அதனாலதான் கட்டி போகட்டேன். சரி சரி ஒண்ணு இல்ல விடு, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடுவான் அப்படின்னுட்டான். யசோத அடுத்த நாள் குளிப்பாட்டோம், இது வேணுன்றவே இப்பெல்லாம் சீதாம்பரத்தை இறக்கி இறக்கி விட்டுக்கிறான். ஏண்டா ஆனா அந்த தாம்புக்கு அடையாளம் தெரியணும், திருவயிற்று உதர பந்தம் என் உள்ள தொழின்று உலா போகின்றதே அப்படின்னு. அன்பழகா திருப்பானாழ்வார் சொல்ற ரங்கநாதன் இடுப்ப பார்த்த கழம்பு கழும்பு நன்னா தெரியறதான். கண்ணன் தானே ரங்கநாதன், நல்ல இடுப்பை தாம்புக்கு அடையாளம் தெரிகிறது அப்படின்னு. அந்த மாதிரி இடுப்பை கீழே இறங்கி இறங்கி போகிறதான். யசோத ஒரு பாட்டி கிட்ட கேட்டா, ஏதான வைத்தியம் இருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு. அவ சொன்னா, ஏதோ ஒரு பச்சளை அரைச்சு அரைச்சு போடுறி, இந்த காப்பு காய்ச்சல் இதெல்லாம் சரியா போயிடும்ட்டா. பகவான் பார்த்தான் இந்த பச்சளை எல்லாம் அவனுக்கு ஆகவே ஆகல. உடனே கட்டினவன, ஐயோ எரியறது 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 எரியறதுன்னு கத்தினான். அந்த மாட்டுக்காரர்களுக்கெல்லாம் ஏதானும் ஒண்ணு எரிச்சல் ஏதானும் அடிபட்டுருக்குன்னா உடல் வைத்தியம் வெண்ணதான். உடனே யசோத கவலைப்படாத உடனே கடகடன் இடுப்பு சுத்தி வெண்ணவே தடவினா. ஆஹா அப்பா இப்பதான் நன்னா இருக்கு, இப்பதான் நன்னா இருக்கு அப்படின்றான். கொஞ்சம் கொஞ்சமா யசோத தடவிட்டு இப்படி போயிட்டா, அந்த பக்கம் அம்மா போன இந்த பக்கம் இப்படி எடுத்தா சாப்பாடு. யசோத வந்தா, இவடா கண்ணா வெண்ணையே காணும், அது காயத்தை ஆடி போயிடுச்சுமா, ஆ எரியது எரியது எரியது. உடனே யசோத திருப்பி புதுசா வெண்ணையை கொடுத்து தரதான். உடனே அவன் அந்த பக்கம் போல திரும்பி வண்ணையில கடைசியில வெண்ண தடவி 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 அந்த இடம் மட்டும் நல்லா வழுக்க வழுக்கு நான் தீதகவாடை உடை தாழ பெரும் கார் மேக கன்றே போல். இடுப்புல பீதாமரம் நிக்க மாட்டேங்கிறான், வழிக்க 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 வழிக்கு. இந்த குழந்தைகளுக்கு என்ன வேணா எலாஸ்டிக் பார்த்து பார்த்து வாங்கி போடுங்களேன், 4 நாள் அது பாதி கீழே இறங்கிதான் இருக்கும். யசோத அந்த மாதிரி படாத பாடு படுறா. இப்படி எல்லாம் நடந்துருக்கு. ஒரு பழக்காரி, அவளுக்கு கிருஷ்ணனுக்கு பழம் கொடுக்கணும்னு ஆசை, பகவானுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்தா போதும். உங்க ஜாதியோ குலமோ வயசோ எதுவுமே முக்கியம் இல்லை. கண்ணன் எதையுமே பார்க்கறது இல்லை, கண்ணன் எல்லாம் தெய்வம் இல்லை அப்படின்ற ஆழ்வார்கள்லாம். ஆழ்வார்கள்லாம் வந்து எல்லாரும் ஒவ்வொரு ஜாதிக்காரா தான், ஜாதியை கொண்டு தெய்வம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, பக்தி தான் முக்கியம். திருமங்கை ஆழ்வார்கள்லாம் கள்ளர் ஜாதி தான், பகவான் பக்திக்குத்தான் வசப்படுறான். பக்தி இருந்துருத்தனா போதும், நாமஜபம் பண்ணா போதும், ஆச்சாரிய புருஷால் ஆசிரியிச்சா போதும், தானாகவே பகவான் கிடைச்சிருவான். பிள்ளை உரங்காரள்ளிதாசருக்கு சுவாமி ராமானுஜர் ரங்கநாதனுடைய அழக பிரத்யட்சமா காட்டி கொடுக்கிறார் இல்லையா. பிள்ளை உரங்காரள்ளிதாசர் நல்ல ஜாத்தியை சேர்ந்தவர் தானே. சுவாமி ராமானுஜர் பாடுறா, ரங்கநாதன் கண்ணை பாடுடானுஜா, ரங்கநாதன் கண்ணை பார்க்கிற ரங்கநாதன் பிரத்யட்சமாகவே கரியவாகி படைபறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்களை திறந்து காட்டான். அவ ஜாதி முக்கியம் இல்ல, ஒரு சத்குருவையோ ஆச்சாரிய புருஷாரையோ அடைஞ்சுட்டு அவ சொல்றபடி நடந்தோம் அப்படின்னா நிச்சயமா தெய்வ காட்சி கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். எந்த ஜாதியா இருந்தாலும் கிருபை உண்டு. அதனால உங்க ஜாதியை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்க தொழிலை பத்தி கவலைப்பட வேண்டாம். வயிற்று பழப்பு ஏதோ ஒரு தொழில்,
குடும்பத்தை இப்படி இருக்கே அப்படி இருக்கே கவலைப்பட வேண்டாம், நாமஜபம் பண்ணுங்க. படிப்பறிவே இல்லைன்னாலும் பரவாயில்ல, அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். அழகா சொல்றான் அந்த பக்தி 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 தான். அந்த பழக்காரிக்கு ரொம்ப நாளா கண்ணனுக்கு பழம் கொடுக்கணும்னு ஆசை, உங்களுக்குதான் ரொம்ப பிடிக்கிறதுன்னு சொல்லுங்களேன், அந்த ரொம்ப பிடிச்சதை கண்ணனுக்கு கொடுக்கணும். கிருஷ்ணா இத ரொம்ப பிடிச்சிருக்கடா, இது உனக்கு அப்படின்னு சமர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா கண்ணன் பாக்குறான், ஓ இவாளுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம தன்னையே கொடுப்பான். அதுதான் பாண்டவன் இடுப்புல கை வச்சிருக்கானா, யாராவது பெருசா அவனுக்கு கொடுத்துட்டான்னா தன்னையே இது எடுத்து கிஃப்டா இந்த என்ன வச்சுக்கோ, நீ என்ன வச்சு அனுபவிச்சுக்கோன்றதுக்காக இடுப்புல கை வச்சிருக்கான்னு பெரியவாள்லாம் சொல்றான். கண்ணன் அனுபவிக்கிறான், அவன்கிட்ட கொடுக்காம யார்கிட்ட கொடுக்கற சொல்லுங்க. பகவான் சொல்ல எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு தான் சொல்றான். யத் ஜுஹோஷி ததாஹி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். என்ன செய்தியோ, என்ன சாப்பிடுறையோ, என்ன தவம் செய்கிறாயோ அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறான். காயே நவாச்சா மனசேந்திரியை வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. ஜென்மா கிடைச்சிருக்கு, ஏதோ கர்மாலாம் பண்ணிட்டு எல்லாம் பகவத் அர்ப்பணமா பண்ணிண்டே வாங்க. இந்த பழக்காரி யாருக்கு பயம் கொடுத்தாலும் கிருஷ்ணனுக்கு 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 நினைச்சுட்டே கொடுக்கறான். வீட்டுல சமையல் பண்றா கிருஷ்ணனுக்காக சமைக்கிறேன், ஒரு நாள் திருப்பூர் சுந்தர பரிபூர்ண நம்பிக்காக சமைச்சு பாருங்க, ஒரு நாள் ரங்கராசனுக்காக சமைச்சு பாருங்க, இப்படியே 108 நாள் ஓட்டிடலாம். 108 நாள் என்னைக்காவது உப்பே இல்லையன்னா நீங்க இப்படியே படுங்க சமைச்சேன்னு சொல்லிடுங்க. ரொம்ப உப்பு ஜாஸ்தியா இருக்கா அனந்த பத்மநாபனுக்காக சமைச்சேன்னு சொல்லுங்க, அவரோட உப்பு கறிக்க கறிக்க சாப்பிடுவேன். நெய் ஜாஸ்தி ஆயிடுதா யாரும் நீங்களே கண்டுபிடிக்கணும், நான் ஏன் சொல்றேன், நிறைய இருக்கு நிறைய இருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திவ்ய தேச பெருமானோட வாழ்ந்துட்டு போயிடுறேன். ஒரு 10 நாள் ராமானுஜருக்கு சமைச்சு பாருங்க, யதிராஜன் சுவாமி ராமானுஜர் கொங்கில் பிராஜரா தலிகை பண்ணி போட்டா இல்லையா, யதிராஜனுக்கு சமைக்கணும்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் வேணும். யதிராஜன் ஸ்ரீரங்கத்துல வந்து பிக்ஷை எடுக்கிறார், மாதுகரம் 7 வீட்டுல வந்து பிக்ஷை எடுக்கிறார். அப்ப அந்த ஸ்திரீகள்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருப்பா, ராமானுஜருக்காக சமைக்கணும் சமைக்கணும் சமைக்கணும்னு ஆனந்தத்தை இருந்தா. பக்தி ஸ்ரத்தை நம்பிக்கை விடாத நாம ஜபம் சாதிச்சு கொடுக்கும். வேற எதுவுமே வேண்டாம், வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம், வேற ஒண்ணுமே புரிய வேண்டாம். கிருஷ்ணன் திருவடி இறுக்கி பிடிச்சுக்கோங்க, நாமத்தை விடாம ஜபிக்கும், அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜான் சொல்லிட்டோம்னா எல்லாமே நடக்கும். ராமானுஜான் சொல்லிட்டு அந்த பக்குவம் தானா வந்துடும். காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையில் அல்லலுக்கு நேரே உறைவிடன் நான் வந்து நீ என்னை உயிர்த்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு என்று பித்திக்கும். ஸ்ரீமதே ராமானுஜா என்ன சொல்றோம், சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு பெரிய சம்ஸ்கிருதத்துல PhD வாங்கிட்டா சொல்லிட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்லையே. காதால கேட்டவண்ணே சொல்ல வருது இல்லையா, சொல்லிட்டோம்னாலே ராமானுஜ ஸ்மரணை வருது இல்லையா. ராமானுஜர் தியானம் பண்ணா என்ன வேணாலும் கிடைக்கும், கண்ணை முதற்கொண்டு எல்லாமே கிடைக்கும். வரம் பொருள் இன்பம் வீடு சர்வமும் ராமானுஜான்ற 4 அக்ஷரத்தை கிடைச்சு. அவளுக்கு ஆசை கிருஷ்ணனுக்கு பணம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை, நீங்க பகவானுக்கு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்ணை நிச்சயமா வாங்க முடியும், சந்தேகமே வேண்டாம். கண்ணா ரொம்ப அழகா அவன் வாங்கிக்கிறதே ஒரு அழகு, அவன் எடுத்துக்கிறதே ஒரு அழகு, சந்தேகமே வேண்டாம். எத்தனை திவ்ய தேசங்கள் பெருமா எத்தனை லீலைகள் பண்றான், எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறான் பகவான் அத்தியாச்சரியமாக. இந்த பழக்காரிக்கு ஆசை கிருஷ்ணனுக்கு பழம் கொண்டு கொடுக்கணும். தீனி கோகுலத்திலிருந்து பழம் நிக்கிறா, பழம் வாங்கலையோ பழம் அப்படின்னு நிறைய குழந்தைகள் வந்து வாங்குறான். ஒரு நாளாவது கண்ணன் வருவான் வாங்குவான்னு காத்துட்டு இருக்கான், அந்த காத்துட்டே இருக்கணும், காத்துண்டே நாம பாட்டுக்கு அப்படி காலத்தை பொழுதுபோக்கணும் பகவத் விஷயத்தோட பக்தாளோட. இப்போ ஒரு நாள் திடீர்னு கண்ணன் கிருபை பண்ணிடுவான், அந்த தாபம் இருந்து கொடுத்தனா போதும், பழம் வாங்கலையோ பழம் வாங்கலையோன்னு கூவிண்டே இருக்கா மனதுக்குள்ள, கிருஷ்ணா நீ பழம் வாங்கலையா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அவ பணம் வாங்கலையோன்னு கூவியா, நீங்க மனச வாங்கலையோன்னு கூவுங்க மனசுக்குள்ள, கிருஷ்ணாய மனச வாங்கிக்கோயம்பா, கிருஷ்ணாய நேரத்தை வாங்கிக்கோயம்பா, கிருஷ்ணாய ஆசைகள் எல்லாம் வாங்கிக்கோயம்பா,
கிருஷ்ணா எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோப்பானு, நீ வேணும் நீ வேணும் நீ வேணும்னு கதறினது. கதறினா வாங்கின்றுவான், நீ வாங்கிக்கோப்பா உனக்காக தான் இது அப்படின்னா போதுமே. இப்ப பழமாங்குலியோன்னு இப்படி கூவிந்தே வராளா, ஒரு நாள் கண்ணன் பார்த்தான் இவளுக்கு கிருப பண்ணணும்னு தீர்மானம் இடான். இந்த கண்ணன் என்னைக்கு கிருப பண்ணுவான்னு தெரியாது, ஆனா சத்தியமா கிருப பண்ணுவான். கிருப பண்ணாம இருக்கவே முடியாது. கிருஷ்ணனுடைய சுபாவம் என்னன்னா கிருப பண்றதே அவனுடைய சுபாவம். கருணாமூர்த்தி, கருணா சாகரன், அதனாலதான் ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே அப்படின்னு நம்மாக ஓடி ஓடி பல் பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிக்கால் வழி ஏறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுக்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. நம்ம சொன்னால பரம பிரயோஜனம்னா நான் கிருஷ்ணனுடைய அடிமை, நான் கிருஷ்ணதாசன், நான் கிருஷ்ணதாசி, அடியேன் ராமானுஜதாசன், அடியாள் ராமானுஜதாசி. இது ஒண்ணுதான் சாஸ்வதம், அது எதுவுமே நமக்கு சாஸ்வதம் இல்லை, அது எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. இது ஒண்ணுதான் ஆத்மாவுக்கான ஸ்வரூபம், நம்ம ஆத்மாவுக்கு இதுதான் கதி, வேற ஒண்ணுமே கதி கிடையாது. அவ கிருஷ்ணாவை நினைச்சுட்டே பழமாங்கலையோ பழமாங்கலையோன்னு மனசுல நினைச்சுட்டு இருந்தா பார்த்தடா, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாக்கியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இந்த ஒன்பது விதமான பக்தி பண்ணிட்டே வரணும், பண்ணிட்டே வர 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 ஒரு நாள் கண்ணன் பார்த்தா கிருப பண்ணலாம் தீர்மானம் பண்ணிட்டான். அழகா குடுகுடுன்னு ஓடி வரானா, கையில தானியத்தை எடுத்துட்டு ஓடி வரான். குஞ்சு கிச்சாபய அம்மா ஒரு கோமணம் தான் கட்டி விட்டுருக்க, ஆத்ல ஃப்ரீயா அலைய விட்டுருக்கா. பரபிரம்மத்தை அப்படி ஃப்ரீயா யாரும் பார்க்க முடியாது, ஜாலியா அலைஞ்சுட்டு இருக்கு. போனா போறதேன்னு ஒரு கோமணத்தை கட்டி விட்டுருக்கா. அது அதுக்கு கோமணம் பிடிக்கல, குட்டி குழந்தைகளா பார்த்து ட்ரெஸ் போடவே பிடிக்காது. எத்தனை 21 நூற்றாண்டு ஆயிடுச்சு, இந்த காலத்திலேயே குழந்தைகள் பாருங்க ட்ரெஸ் அவுத்து விட்டு அது ஒரு குஷியா அது என்னதான் தெரியாது. அது அப்படி ஒரு நிர்வாண சுகம், எல்லாத்தையும் ஒரு திகம்பர சாமியார்களாவே அது என்ன மாத்து குழந்தைகள் எல்லாமே. அதுக்கு என்ன போது அந்த நிஜமாவே தன் சரீர அபிமானம் இல்லாத ஒரு காலம் அது. தன் சரீரத்துல எப்ப அபிமானம் வருதோ அப்ப இன்னொரு சரீரத்தினால அபிமானம் வந்துடுறோம், இன்னொரு சரீரத்துக்கு அபிமானம் வந்துடுறதுனால தொந்தரவுதான். அன்னைக்கு ஆரம்பிக்கிறதா பிரச்சனை, தன் சரீரத்துல என்னைக்கு அபிமானம் உண்டாகிறதோ அன்னிலேருந்து தொந்தரவுதான். ராத்திரி தூக்கம் நன்னா இருக்கு, முதல்ல நம்மள மறந்து தொலைச்சிடுறோம். நம்மள மறக்கிறத போல சுகமான விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாது. பஸ்ல அப்படி உட்கார்ந்து இருக்கோம், வேர்த்து வழியறது, கொசு கடிக்கிறது, 4 கத்தின் இருக்கா. இதுக்கு கிட்ட 5 தூங்குவோம் பாருங்க, நல்லா தூங்கி போயிட்டேன். 5 தூங்கி உடம்பு அப்படி பெருசாகும், பெரிய சக்தி சாப்பிட்ட மாதிரி பூஸ்ட் காப்லான் எல்லாம் வாங்கவே வேண்டாம். ஒரு 5 நம்மளை மறந்து தொலைச்சா அதை விட ஆனந்தம் எதுவுமே கிடையாது. அதை மறக்கிறதுக்கு சுலபமான வழி நாமஜபம். அதை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி தான் குறுக்கு வழியா இந்த டிவி மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் மறக்கிறது இல்லை, திரும்பி திரும்பி நம்மளை ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. பக்தி நம்மளை மறக்க வச்சு கிருஷ்ணன் ஞாபகப்படுத்துறது. அழகா கண்ணன் ஓடி வரான், கையில தானிய தள்ளிண்டு நீங்க நிஜமாவே நாமஜபம் பண்ணிட்டு கதறிண்டே இருந்தா ஓடி ஓடி வரும். குஞ்சு கிச்சாபைய பத்தக்கா பத்தக்கான ஆடிண்டு அமக்கலமா இருக்கு, நடக்கிறதே அழகு. ஜோர அள்ளிண்டு வரானா, தன்னனுக்கு அள்ளிதான் கொடுக்க தெரியும், கிள்ளி கொடுக்க தெரியாது. எடுத்துட்டு இப்படி ஓடி 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 வர்றது குஞ்சு கிச்சா பய. இவ பாக்குறா பிரபு ஓடி வரான், செந்தாமரை கண்கள் செந்தாமரை கைகள் செங்கனிவாய் செந்தாமரை பாலத்தோட காலில் போட்டிருக்க சிலங்கை ஜல் 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 சப்தம் கேட்க ஆனந்தமா தலையில் இந்த மயில் பீடி எல்லாம் ஆட, கழுத்துல அந்த முத்துமணி மாலை எல்லாம் ஆட, புலிநகம் எல்லாம் போட்டிருக்க யசோதா அதையெல்லாம் ஆட ஜோர வரான் பகவான். கைகள்ல வளையெல்லாம் போட்டிருக்கா, வல்கள் எல்லாம் போட்டிருக்கா, தோள்கள்ல வளையெல்லாம் போட்டிருக்கா, சர்வலக்கார பூஷிதன். ஆனா கோமணம் மட்டும் கட்டிட்டு இருக்கான், உடம்புல நகைக்கு ஒன்றும் குறவே இல்லை. மறக்க வேண்டியது மட்டும் மறைச்சிட்டு கோமணத்தோட வந்துட்டான். வந்துட்டான் கொண்டு வரதுக்குள்ள எல்லாம் கீழே சகரி போயிருந்த நிறைய தானியங்கள் இதுவரை அப்படி பாக்கலாம், எல்லாம் கீழே விழுந்து கொடுத்தே சர்வஜன் ஒண்ணும் தெரியாத மாதிரி வரலாம். அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். குழந்தைகிட்ட நமக்கு பிடிச்சதே என்ன, அவருடைய இன்னசென்ஸ் தானே, அவருடைய வெகுளி. ஒண்ணுமே தெரியாம தேமேன்னு வந்து பேசும், ஆனா எல்லாம் தெரியும். தாத்தாவை எப்படி ஏமாத்தணும், பாட்டி கிட்ட எப்படி காரியம் சாதிக்கணும், அப்பா கிட்ட என்ன நடந்தா வேலை நடக்கும், அம்மா கிட்ட எப்படி முறைக்கணும், கிளீனா தெரியும் குழந்தைகள் கிட்ட. குழந்தைகள மாதிரி புத்திசாலி யாருமே கிடையாது, நம்ம எல்லாம் கொஞ்சம் மந்து தான் பாவம். குழந்தைகள் மகா புத்திசாலி, இவனை கேட்கணுமா அச்சோடின்னு முகத்தை பாவமா வச்சுண்டு இப்படி வந்தான். கிச்சாக்கு பழந்தா, கிச்சாக்கு பழந்தா அப்படின்னு எனக்கு இல்ல, கிச்சாக்கு பழந்தான் அவன் கொண்டா தரேன் இந்த அப்படின்ட்டான். அதுவே பெரிய வாசல பேர் சொல்றா, முதல் தடவை வந்தானா தா அப்படின்ட்டான், எனக்கு ஏதானு தாடா குடுகுடும் திரும்பி உள்ள ஓடி போய் தானியம் எடுத்துன்னு வந்தான்.
யசோதா நிறைய பேருக்கு அப்பப்ப யாராவது தானிய கிட்ட எடுத்து கொடுப்பாள். அதை பார்த்து பார்த்து இது வசரத்துக்கு இருந்த டப்பாலையும் தானியத்தை எடுத்துன்னு வந்துட்டான், வந்தான், கொடுத்தான், வாங்கின்றாள், சிரிக்கிறான். பிச்சா கேட்கிறான், ஏன் சிரிக்கிற வயல கோமனம் எதுக்குடா கட்டியிருக்காய், குஞ்சாமணி மட்டும் வெள்ள நீக்கிட்டு தேவேன் வெக்கமா போயிடுது. யசோத அழகா கட்டி விட்டுருக்கா, இது இப்படி ஆடி 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 கோமனை கரண்டு போயிருக்கு லேசா. திருப்பியும் இந்த பழக்காடிக்கு பாக்கியம், குட்டி கிச்சாவுக்கு அழகா கோமனை சரி பண்ணி விடுறாங்க. இது ஒன்னே ரக்கமா போயிட்டு கண்ணத்தெல்லாம் அப்படி கொத்திக்கிறது பாரு, இந்த பயலுக்கு ரக்கத்தை பாரு அப்படின்றாங்க. அது ஒரு சுகம் தானே, இவ்வளவு சரி பண்ணி விடுறதுக்காகவே பகவான் இப்படி வந்தான்னு சில பேருடைய அனுபவம் இப்படி காண கிடைக்கிற பிரச்சனையில நிறைய உண்டு. பாகவத் அப்படி இல்லை, ஆனா கர்ண பரம்பரையா இப்படி விஷயம் சொல்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. உடனே கிச்சாவுக்கு நிறைய பழம் கொடுத்தாலும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் தான், இன்னும் தான், இன்னும் தான், இன்னும் தான். பழக்காரி சொல்ல இதுக்கு மேலே உன்னால தூக்க முடியாது, இல்ல முடியும் தான், ரெண்டு கையை இப்படி வச்சிருந்தோம்னா நிறைய பழம் கொடுத்தாலாம் பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்படி போறான். போகும்போது பழம் இறக்கிய விழுந்துடுத்தும் இந்த பழக்காரி வந்தா திருப்பி எடுத்து மேலே வச்சான். இப்படி பார்த்தா கிச்சாவோட கணக்கு இப்படி கெள்ளினா, மூக்க பிடிச்சு இப்படி ஆட்டினா, கிருஷ்ணபாகத்தை லேசா தத்தினா, இதானே வேணும், அனுபவிக்க வேண்டாமா, ஜென்மாவில சுகம் இல்லவா, கிருஷ்ணனை தொடர்றது போல சுகம் உண்டா, பண்டிரிபுரம் போனா ஏண்டா நன்னா இருக்குன்னா பாண்டவன் தொடரும் இல்லையா, பண்டிரிபுரம் போனோம்னா நான் பாண்டவன் தொட்டுட்டேன்னு ஒரு சந்தோஷம், எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன குறை உண்டு, என் பிரபு இருக்கான். என் நம்மளாம் அப்படியே அழுக்கழுக்கா இருக்கோம் வச்சுக்கோங்களேன், கையெல்லாம் அழுக்காது, யாரோ தோச அதாவது கையை அமைக்க வந்து தொடு அப்படின்னு, யாராவது வேறைய தொடச்சுடு கை கொடுக்க வந்தா சீதை வேண்டாம் அப்படின்னு. ஆனா பாண்டரங்கன் கருணாசாகரன் நம்ம வேர்வையோட தான் போவோம், கையப்பதான் சுரிஞ்சிருப்போம், தலையை சரி பண்ணிருப்போம், ஆனா அவன் திருவடியை போய் தொட்டான் அப்பா அதான் சுத்தியா. நம்ம தொடரத்துக்காகவே நிற்கக்கூடிய திருவடிகள் பாண்டரங்கன் பந்தரீநாதன் ராம் கிருஷ்ணஹரி வாசுதேவ தொட வச்சுக்கானாம் பிரபு, அந்த மாதிரி தொட்டுட்டாளாம் பிரபுவை தொட்டுட்டா ஆனந்தம் வேற என்ன வேணும், ஒரு குட்டி குழந்தைய தொட்டாலே சந்தோஷம்னா அந்த குட்டி குழந்தை பரபிரம்மம்னு அவ்வளவு ஆனந்தம், அழகா தொட்டுட்டா ஜோர கண்ணன் உள்ள போயிட்டான், அவன் கொடுத்த தானியத்தை வாங்கி வச்சுட்டு சந்தோஷமா ஆத்துக்கு வந்துட்டா, தன் நிலை மறந்து மனசு நிறைஞ்சு இருக்கு. திருப்பதி போறோம், ரொம்ப நேரம் ஒன்னும் பெருமாளை பாக்கிறது இல்ல, கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே ஜரகண்டி ஜரகண்டி ஜரகண்டின்றான். பார்த்த ஒரு திருப்தி, நம்ம பார்த்த திருப்தி இல்ல, அவன் நம்மள பார்த்த திருப்தி, சீனிவாசன் நம்மள பார்த்துதான் இல்லையா, அந்த திருப்தி நமக்கு வந்துடுறது இல்லையா, அந்த மாதிரி கண்ணன் பார்த்துதான் பரம திருப்தி வந்துடுத்தவளுக்கு. ஆனந்தமா வந்தா சரி, இந்த பைய கொடுத்த தானியத்தை பத்திரமா எடுத்து வைக்கணும்னு பார்த்தா கூட முழுக்க நவரத்னங்களா நிறைச்சு வச்சிருக்கான். ஏன்னா அவ எதையுமே எதிர்பார்க்கல, அவ பாட்டு கண்ணனுக்கு பழம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா பகவான் அத்தனையுமே கொடுத்தான், ஒண்ணுமே எதிர்பார்க்க வேண்டாம். கர்மன் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹே துர்பூஹு மா தே சங்கோத்வ கர்மணி கர்மாவ செய்யு. பலன் கிருஷ்ணன் பார்த்துப்பான், சின்ன வயசா இருக்கும்போது அம்மா அப்பா சொல்லபடி இருந்த அம்மா மடியில வச்சிருந்தா, அம்மா தாலாட்டு பாடினா, அம்மாவே ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா, அம்மாவே நகரத்துல எல்லாம் போட்டா, ஆசை தீர பார்த்தா, நம்ம தானே கேட்டோமா, நம்ம பாட்டுக்கு அம்மா பால் கொடுத்தா குடிப்போம், அம்மா தூங்க வச்சா தூங்குவோம், அவ்வளவுதானே. அதே மாதிரி வாழ்க்கிறோம், என்ன கடமை உண்டோ அதை பண்ணுங்கோ, கண்ணன் பார்த்துப்பான்னு விட்டுடுமோ கண்ணன் கிருப பண்ணுவான், கிருப பண்றதுக்காக தானே பகவான் இருக்கான், வேறதுக்காக இருக்கான். கிருப இருக்கிறதுனால தானே நமக்கு இன்னைக்கு ஆழ்வார்த்த ஜீரை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி உட்கார வச்சிருக்கான். அப்படி அழகா பகவான் கோகுலத்துல இத்தனை லீலைகளையும் பண்ணா, அப்ப உபநந்தன் ஒருத்தர் சொன்னார், வாஸ்துபடி ஊர் சரியில்லை, கோகுலத்தை வாஸ்துபடி ஊரே சரியில்லைன்னு, இந்த ஊரே வேண்டாம், பரம்பரை பரம்பரையா வாழ்ந்துட்டு இருக்க ஊர் வேண்டாம், யமுனை ஆற்றங்கரையில இன்னும் ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுக்கு போயிடுவோம், பிருந்தாவனம், ஜெய் போலோ ஸ்ரீ பிருந்தாவன் தாம் கீ, ஜெய் போலோ யமுனா நதி தீர கீ, ஜோர் சே போலோ பிரேம் சே போலோ கியா சே போலோ கியா சே போலோ ராதே ராதே ஷாம் மிலாதே ராதே 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 வந்தே விருந்தாவனச்சரம் வல்லபீஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி அப்படின்னு சொல்ல அழகா மகாதேவிய சொல்ல, விருந்தாவன வீதிகளில் எந்த திருவடி நடக்கிறதோ அந்த திருவடியை சரணமடைகின்றேன் அப்படின்ற
கோபி ஜனவல்லபம் பிருந்தாவனம் பிருந்தாவனம் பட்டி மேந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றார் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. பார்க்கணுமா போகணுமா? ஜீயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம் ஜீயர் பிருந்தாவனத்துக்கு வரேன்னு சொல்லிட்டார். நம்ம சொல்லிட்டோம்னா சுவாமி வந்துடுவோம். சுவாமி என்னைக்கு சொல்றாரோ போனோம். ஏன்னா அடியனுக்கு ஒரு பாக்கியம், உங்க அத்தனை பேர் சார்பாக விட்டல் குடியிலேருந்து நம்ஜியரோட அடியன் பிருந்தாவன யாத்திரை போயிருக்கேன். அதெல்லாம் நிஜமாவே ஒரு பரமானந்தம். அது கூட போய் பார்த்தேன்னா தான் தெரியும் சுகம். சுவாமியோட போயிருக்கேன், குருக்ஷேத்திரம் போனேன். அதெல்லாம் ஆயுசுல மறக்க முடியாத அனுபவங்கள். எத்தனை வாட்டி தடவை பிருந்தாவனம் போனாலும், இனி எத்தனை தடவை குருக்ஷேத்திரம் போனாலும், ஆனா அன்னைக்கு அந்த குருக்ஷேத்திரத்தை அர்த்தராத்தி உட்கார்ந்துட்டு ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல வச்சாரு, யாரும் மறக்க மாட்டோம். அதே மாதிரி அர்த்தராத்திரி சுகஸ்தல்ல உட்கார வச்சு ஒரு பாகவதம், ஆயுசுல அந்த மாதிரி பாகவதம் சொன்னதே இல்லை. அர்த்தராத்திரி மரமும் தூங்குறது, பட்சிகளும் தூங்குறது, ஊர் தூங்குறது, கங்கை தூங்குறது, நாங்க மட்டும் முடிச்சுட்டு இருந்தோம். ஆச்சரியம். அதே மாதிரி அன்னைக்கு நவதிருப்பதில் 9 சேவை ராத்திரி 1 ஒரு உபன்யாசம் ஆய்வாளர் பவிஷத் ஆச்சாரியன் சந்ததியில. இதெல்லாம் தான் ஆச்சாரிய கிருப்பைன்றது. இல்லாடி 1 நான் எங்க உபன்யாசம் பண்றது, நீங்களா உட்காந்து கேட்பேடா 8 அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு கொட்டா விட்டு தூங்குவேன் அப்படி நான் சொல்லும் போது சில பேர் தூங்கினா அது வேற கதை வச்சுக்கோங்க. சுவாமி உட்கார்ந்து இருந்தார், அதானே பெரிய பாக்கியம். அர்த்தராத்திரி 1:30 ஒரு உபன்யாசம், ஆழ்வாரத்தில் மத்தியானம் 1 உபன்யாசம் பண்றது கஷ்டம் இல்ல. அர்த்தராத்திரி 1:30 ஒரு உபன்யாசம் அப்படின்னா ஆச்சாரியன் அனுக்கிரகம் என்ன சொல்றதுக்கு இருக்கு. பிருந்தாவனம் சுவாமி ராமானுஜன் நிகமாத்த மகாதேசிகர் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இத்தனை பெரியவாளும் விளையாடின ஒரு ஸ்தலம், நீராலாம் பிருந்தாவனம் 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 கதறின ஒரு ஸ்தலம், ஆண்டாள் திருப்பாவை பாடி ஆச்சரியமா நாச்சியாத்திரி மொழி பாடுறா, கடைசியில பிருந்தாவன மகிமை பாடின பிறகுதான் ரங்கன் வந்து கூட்டிண்டு போறான். வாரணமாயிரம் சொல்லி கூட ரங்கன் வரல, பிருந்தாவனத்தே கண்டோமேனு பாடினவன பொறுக்க முடியல. ரங்கமன்னர் ஓடி வந்துட்டான், ஆண்டாள கைத்தலம் பற்ற ஓடி வந்துட்டானாம் பிரபு. அத்தனை ஆச்சரியம் பிருந்தாவன். பிருந்தா அப்படின்னா நெருஞ்சி முள்ளு, இதெல்லாம் ஃபுல்லா நெருஞ்சி முள்ளுதான். சரிக்கு சரி நிச்சயமா 1 யாராவது வாங்கியிருப்பாள், நான் உள்பட எல்லாருமே 1 பங்கு முள்ளாவது குத்தி இருக்கு. இன்னைக்கு கூட நான் சொன்னேன், குத்திர போறது சுவாமிக்கு குத்திர போறேன், ஆனா சாமி கூட வந்துட்டு ஒரு குத்து குத்திருக்கு. சுவாமி அவருக்கு ஒரு நெருஞ்சி முள் குத்தி எடுத்து பிருந்தாவனம். பிருந்தாவனம் இந்த மாதிரி நெருஞ்சி முள் காடாதான் இருந்தது. கண்ணன் வந்த உடனே துளசி வனமா எடுத்து, துளசி காணனம் எத்ர எத்ர பத்மவனானிச்ச வசந்தி வைஷ்ணவோ எத்ர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. எங்க துளசி இருக்காளோ, எங்க தாமரை இருக்கோ, எங்க ஆச்சாரிய புருஷா இருக்காளோ, எங்க பாகவதா இருக்காளோ, அந்த இடத்துல கண்ணன் இருக்கான். துளசி காணனம் எத்ர எத்ர பத்மவனானிச்ச வசந்தி வைஷ்ணவோ எத்ர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. இங்க நமக்கு துளசியும் இருக்கு, தாமரையும் இருக்கு, ஆச்சாரியனும் இருக்கு. அதனால நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி. ஹரி இருக்கான். போன வருஷம் சுவாமி வந்தா அனுகிரகம் பண்ணா ஹரி இருக்கா, இந்த வருஷம் சுவாமி வந்துட்டா அனுகிரகம் பண்ணா ஹரி இருக்கா, ஹரி நம்ம கூடவே தான் இருந்திருக்கா. இந்த பிருந்தாவனத்துக்கு வந்துட்டாளா கண்ணன் கேட்டான், எங்கப்பா போறோம்? வந்த இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போறோம். ஐய புது ஊரா, அங்க என்னப்பா இருக்கு? நிறைய காடு இருக்கு. அப்படியா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுலதான் ஆசைப்பட்டே பிருந்தாவனத்துக்கு போறான். யமுனா நதி தீரம் அப்படியா? பக்கத்துல கோவர்ணகிரி மலை அப்படியா? ஜாலியா போறாளா வண்டி மாட்ட உக்காந்துட்டு கிருஷ்ணலீலைய பாடிண்டு ஜோரா வந்தாச்சு. பிருந்தாவனத்துக்கு வந்தவொடனே பகவான் அப்படி வண்டியில இருந்து அப்படி இறங்கினான். பிருந்தாவனத்தை இறங்குறத பார்த்தவொடனே அங்க இருக்க மயில்கள்லாம் மேகம் கீழே இறங்கி வந்துருக்குன்னு ஆடுற. நான் பிரத்யட்சமா பார்த்திருக்கேன், அவர் முதல் முதல்ல பிருந்தாவனம் போனேன். அப்ப பரிக்கிரமா போயிட்டு இருந்தோம், மத்தியானம் 12 நல்ல வெயில், நிறைய மயில்கள் தோக விரிச்சாடிச்சு. பக்கம் மழையே பெய்யல, எப்படி ஆடுறது அப்படின்னா எங்கேயோ கிச்சா போய் அலையெல்லாம் மயில் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஆடுறது சத்தியம். பிருந்தாவனத்துல மட்டும் மயில் வந்து மேகத்தை பார்த்தலாம் ஆடவே ஆடாது. நான் கண்ணால பார்த்துருக்கேன், நல்ல வெயில், தலை வலிக்கிறது, கண்ணு கூசுறது, மத்தியானம் 12 ஒரு மணி வெயில்ல
அழகா மயில் தோகை விரிச்சு ஆடுறது, நன்ன அகவிந்து ஜோர ஆடுற கண்கொண்டு நான் பார்த்திருக்கேன். சத்தியம் பிருந்தாவனம், பல விதமா பல ரூபத்துல கண்ணன் அலைஞ்சிருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் ஸ்ரீ பிருந்தாவன். அத்தனை பேருமே பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்தை பார்த்தா கண்ணன் குஷி ஆயிட்டான். கீழே இறங்கினான், மரங்கள்லாம் அப்படி ஆடிட்டு புஷ்பங்கள்லாம் அப்படி வர்ஷிக்கிறதான். எப்படி திருக்கண்ணங்குடியில உறங்காப்புளி, அந்த ஆழ்வாத்திரி ஒரு உறங்காப்புளி மாதிரி திருக்குன்னம் கண்ணங்குடியில ஒரு உறங்காப்புளி. திருமங்கை ஆழ்வார் ராத்திரி அந்த புளிய மரத்துக்கிட்ட சொல்லிட்டு படுத்துட்டா, காத்தால நீ எழுப்பி விட்டுட்டு நான் தூங்கினாலும் நீ தூங்காதேன்னு சார். அது முழிச்சுட்டு இருந்து காத்தால திருமங்கை ஆழ்வார இலையெல்லாம் உதித்தடி எழுப்பிச்சு. உடனே உறங்காப்புளியே நீ வாழ்க அப்படின்னார் திருமங்கை மன்னன். அந்த மாதிரி பிருந்தாவனத்துல கண்ணன் இறங்கினவன அங்க இருக்கிற மரங்கள்லாம் அப்படி புஷ்பங்கள் அப்படி வர்ஷிச்சல். கண்ணன் வந்துட்டான், கண்ணன் வந்துட்டான். குயில்கள்லாம் அங்கே பார்த்து கூ அப்படின்னு கூட்டுது அழகா. புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவில் அப்படின்றாலே ஆண்டார். கீச்சு கீச்சன்றி எங்கும் மாணை சாத்தன் கலந்து பேசின குயில் தான் பேசுறான். யார் இது நம்மளை விட கருப்பா இருக்கான்? உடனே ஒரு குயில் சொல்லித்தான், நம்மளை விட அழகா இருக்கான். தாமரைகள்லாம் பார்த்துதான், ஏடி தாமரை ஆகாசத்துல பறக்காது, இல்லடி யாரோ பையனாண்டி பேரு கிருஷ்ணனா. கண்ணும் தாமரை கையும் தாமரை காலும் தாமரை என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண் பாதம் கை கமலம். சுவாமி அம்மாழ்வார் சொல்றார், கண்ணு பாதம் கையெல்லாம் கமலம், தாமரை மறிச்சே இருக்கா. ஐயா இங்க ஓடுறானா அங்க ஓடுறானா, ஏன்னு பசங்க தோல் மேல கையை போட்டுக்கிறானா, ஜெய் கிருஷ்ணா சூப்பரா இருக்கிற அந்த இடம், விளையாடலாண்டா ஆண்டா விளையாடலாண்டா. உடனே ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் பிடிக்கிறான், கிருஷ்ணனை தள்ளி விடுறான், கிருஷ்ணன் அவனை தள்ளி விடுறான். பிருந்தாவனம், பிருந்தாவனம் போனாலே தானாகவே அந்த ஒரு பைத்தியத்தனம் வந்துடும். பேயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன்னு குலசேகர ஆழ்வார் புலம்புற மாதிரி ஒரு பைத்தியம் ஆயிடுவோம். நாங்க ஓடுவோம் பாடுவோம். நாங்க முதல்ல பிருந்தாவனத்துக்கு ரெண்டாவது போகும்போதெல்லாம் பக்தர்கள்லாம் மரத்தமெல்லாம் ஏறி விரிச்சோம், குரங்கோடெல்லாம் விளையாடி, நிஜமாவே ஒரு சுகானுபவம். வயசானவெல்லாம் குடுங்குடுங்க ஓடி போய் அங்க நான் போகும்போது பார்த்தேன், ஒரு ஒரு ஸ்திரீ பைத்திய மாதிரி இருந்தாள். அங்க இருக்க பிருந்தாவனத்தோட மண்ணை எடுத்து அப்படி கையில போட்டு விளையாடுகிறது, அப்புறம் தன் தலைமையில போடுறான். பிருந்தாவனத்துடைய தூளி அப்படியே தலையில போடுறா, தொண்டரடி பொடியாச்சே பிருந்தாவன். அப்ப அந்த பிருந்தாவனம் அத்தனை வசதி, அத்தனை சிரேஷ்டம், அத்தனை அற்புதமானது, கண்ணனே மயங்கும்படியா. பிருந்தாவனத்தை சொன்னா மாலை வரைக்கும் கிடைக்கிறது பார்த்தாளா, அதான் பிருந்தாவனம். ஆச்சாரிய கையில கிடைக்கிறது பார்த்தாளா, அதுதான். அப்ப அந்த பிருந்தாவனம் அத்தனை வசத்தி, கண்ணன் ஆனந்தத்தை தளச்சா. போகணும் இல்லையா அந்த பிருந்தாவனத்துக்கு? போகணும் இல்லையா? போகணும் இல்லையா? போகணுமா? நிச்சயமா? ஒரே வழிதான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜான் சொல்லிட்டாங்கன்னா மோட்சமே கிடைக்கும். இப்ப பிருந்தாவனத்துக்கு ராமானுஜ ஐஷ்ணு பகவர் சுவாமி சாட்சி. சரியா? நிச்சயமா அடியேன் பிருந்தாவனம் போனோம். இப்ப பிருந்தாவன அடியா சொல்ல போறது இல்லை. பிருந்தாவனத்துல கண்ணன் நுழைஞ்சுட்டான், அப்படியே காத்துட்டு இருந்தோம். குருஜியம்மா சொல்லுவா, மனசே பிருந்தாவனம் ஆகணும் தான், பிருந்தாவனமே என்மன கோயில் அப்படின்வார்கள் குருஜியம்மா. இந்த பிருந்தாவனம் நாங்க போனோம் அடியன் சுவாமியோட போன ஒரு அனுபவத்தோட சொல்றோம். நாங்கள்லாம் அது பெரிய ட்ரிப். அந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் சுவாமியை தவிர யாரும் பிளான் பண்ணவே முடியாது. இது இங்க, அது அங்க, அது இன்னொன்னு அங்க. இந்த அத்துக்கு மூணு புள்ளி வைப்போம் தெரியுமா? சாதாரண ட்ரிப் பிளான் பண்ணா இங்க அடுத்தது 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 இப்படிதான் பிளான் பண்ணி பழக்கம். சுவாமி இங்க சொன்னார் குருக்ஷேத்திரம், ஆ ரைட்டு. அங்கேன்னு சுகஸ்தலம், ஆ ரைட்டு. அங்கேன்னு பிருந்தாவனம், ஆ ரைட்டு. இப்படி போச்சு எங்களோட, இப்படிதான் போறோம் நான். என்ன சொல்லாது அக்கு மாதிரி அக்கக்கா கழண்டு வச்சுக்கோங்க உடம்பு. அது ரோடே இல்லை. அதுல சுவாமி வந்ததுனால ஒரு பலத்துல போனோம். அதனாலே ஒரு சுகானுபவம். அது சுவாமி வரும்போது ட்ரெயின் லேட் ஆகி, அதாவது நல்லா இருந்தது ட்ரிப். நிஜமாவே நாங்க எங்க போனாலும் லேட்டாவே போவோம்.
லேட்டா போனவனாலேயே நாங்க மட்டும் அங்க இருப்போம். முதல்ல குருக்ஷேத்திரம் போனோம், பீஷ்மருடைய முக்தி அடைஞ்ச ஸ்தலனுக்கு. அங்க இருக்கவள தூங்கி போயிட்டான், கதவை தட்டி எழுப்பி பீஷ்மரையும் எழுப்பி உட்கார வச்சு சகத்ராமன் சொன்னோம் நாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் சுக்கத்தர் அர்தராத்திரி 12 மணிக்கு போய் அவனை கதவை தட்டி எழுப்பி குருக்காவெல்லாம் எழுப்பி மரத்தெல்லாம் எழுப்பி அதுக்கப்புறம் கீழே உட்கார்ந்து பாகவத அனுபவிச்சுட்டு அர்தராத்திரியை கிளம்பி பிருந்தாவனம் வந்து கோவர்ணகிரி கோவர்ணகிரி மலை அடிவாரத்தை தங்கி அப்படி பார்த்தா கோவர்ணகிரி நேர அங்கே எல்லாரும் போனோம். முதல்ல மதுரா போனோம், கிருஷ்ணன் அவதார ஸ்தலம், சுவாமியோட தான் நாங்கெல்லாம் போனோம். ஏதா இந்த வழியா போனா ஈசின்னு அழிச்சுட்டு போனவா, அதுதான் ரொம்ப கஷ்டமான வழி. ஒரு தேதிக்கு அப்புறம் வண்டியே போகல, அதுக்கு ரயில்வே டிராக் எல்லாம் பல கஷ்டங்களை கடந்து நேரம் மதுராவுக்குள்ள போனோம். அங்க போனா செக்யூரிட்டி அதை செக் பண்ணுவேன் இதை செக் பண்ணுவேன் சாமி என்ன வேணா செக் பண்ணிக்கணும் உள்ள விட்டா போகணும்ட்டார். உள்ள போய் ஆனந்தமா பகவான் அனுபவிச்சுட்டு வெளில வந்தோம். நேரம் ஆயிட்டு இருக்கு, இந்த ஆர்கனைஸ் பண்ணவா சொன்னா இப்ப எல்லாம் பிருந்தாவனம் போனா லேட் ஆகும். சரி நான் சொன்ன அடியன் சுவாமி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி ரொம்ப லேட் இல்ல இல்ல பரவாயில்ல போலாம் இல்ல சுவாமி லேட் அதெல்லாம் ஒண்ணு இல்ல போறோம் அதுக்கு ஒண்ணு பேச முடியல. சரி கோவில் எல்லாம் மூடி இருப்பா ரங்கமன்னாருடைய கோவில், பிருந்தாவனத்தை ரொம்ப பெரிய ஒரு கோவில் அப்படின்னா ரங்கஜி மந்திர்னு பேர். அங்க எல்லாருக்கும் ஒரு ஜி சேர்த்துருவா ரங்கஜி மந்திர். ஒரு 150-200 வருஷமா முன்னாடி கட்டின ஒரு கோவில், சிவல்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் மாதிரியே அங்க ஒரு கோவில். நம்முடைய தட்சிண பாரதத்தினுடைய சம்பிரதாயப்படி காஞ்சிபுரம் அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணக்கூடிய ஒரு கோவில். இப்ப பாங்கே பிகாரின்னா வடக்கு சம்பிரதாயத்தை பூஜை பண்ணக்கூடிய கோவில். அந்த கோவிலுக்கு நாங்கெல்லாம் போலாம் வேண்டாம் போலாம் வேண்டாம் சுவாமி மட்டும் ஒத்த காலம் இந்த போய்தான் ஆகிறோம் போறோம் எல்லாரும் பஸ்ல ஏறுங்கோட்டா சரி அப்படின்னு ஏறி ஆச்சு. கதவை அடைச்சிட போறோம், வேக வேகமா வேக வேகமா உள்ள ஓடி பார்த்தா அந்த பொறுமையா ஏதோ உற்சவம் நடந்துருக்கு. சுவாமிக்காகவே உற்சவம் லேட்டா நடந்தது அன்னைக்கு. நிஜமாவே கண் கொண்டு நான் பார்த்தேன். நாங்கெல்லாம் ஓடி போய் சொல்ல சுவாமி வரா வரட்டமே அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் நாங்க போய் உக்காந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு கோவில் நடை அடைக்கிறதுக்கு. சாதாரணமா கரெக்டா நடை அடைச்சிடுவோம், ஆனா அன்னைக்கு அவ்வளவு அழகா சுவாமிக்கு முதல் மரியாதை வரைக்கும் எல்லாம் பண்ணார்கள் அப்படின்னா ரங்கஜி மந்திர் அத்தனை வசத்தி. சுவாமியோட போகும்போது அடி நன்னாவே சேவிச்சேன் இந்த ரங்கஜி மந்திர் அவ்வளவு வசத்தி. அன்னைக்கு சுவாமியோட ரங்கஜி மந்திர் போனோம், மதுரா போனோம். நிஜமாவே பெரிய கிருப அது, பெரிய கிருப கோவர்ணகிரி பரிக்ரமா. அதுக்காக தான் சுவாமியோட போகணும். போனோம்னாலே அந்த அனுபவம் தனி. அது நிறைய இடங்கள்ல எந்த நேரத்துக்கும் சாப்பாடு சுவாமிலாம் அப்படியே ஒருபாடு எங்களோட வந்துட்டு இருந்தார். நிஜமாவே அந்த சௌலபியம்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. கோடி ஜன்ம சுகிருத்தம் ஆயுஷுக்கும் அப்படி ஒரு ட்ரிப் இனிமேல் நான் பிளான் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் குருக்ஷேத்திரம் சுகஸ்தல் பிருந்தாவனம் ட்ரிப்புன்னா இப்ப கூட நான் சொன்னேன் அடியன்கிட்ட சுவாமி கிட்ட சொன்னேன் அடியன் செப்டம்பர் 15 பத்திரிகாசம் இட்டல் குடி ஜனங்கள் எல்லாம் வரா இல்லையா அப்படின்னா இல்ல சுவாமி நாம தான் கிடையாது எல்லாரும் சேர்ந்து போனோம் அப்படின்னு சரின்னு பார்த்தா பத்ரிகாசிரமம் அயோத்தியா பிருந்தாவனம் லைவ்ல லிஸ்ட் போட்டுக்கார் சுவாமி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கு, அது இங்கே இமயமலையில அயோத்தியா இங்கேயோ இருக்கு, இது இன்னொரு பக்கம் பிருந்தாவனம் எல்லாம் சேர்ந்து போலாம் சேர்ந்து போலாம். அப்ப எத்தனை ஒரு சௌலபியம் நம்ம மேல, எத்தனை ஒரு பிரேமை நம்ம மேல, நம்ம கூட எல்லாம் வரணும்னு என்ன அவசியம் இருக்கு ஆச்சாரியன். அப்ப அத்தனை வசத்தி அந்த பிருந்தாவனம், அந்த பிருந்தாவனம் பகவான் நம்ம எல்லாரையும் ஆச்சாரியன் கூட அழிச்சுட்டு போகணும். அதுக்கு யதிராஜன் ராமானுஜர் அனுகிரகிக்கிட்டு ஜெய். அப்ப பட்டி மெய்ந்ததோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றார் இட்டீரிட்டு விளையாடு இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமி. கண்ணு அந்த பிருந்தாவனத்துல பசுக்கள்லாம் மேய்க்கிறான் நந்தா சொல்றான். எப்படி மேய்க்கிறானா, ஆசை ஆசையா மேய்க்கிறானா, புல்லாங்குழலாம் ஊதிண்டு பீதாம்பரம் கத்திண்டு மாலாய் பிறந்த நம்பியை மாலை செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாத்தின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்றான் அன்றான். அந்த மாதிரி பகவான் அங்க பசுக்கள் எல்லாம் அழகா மேய்க்கிறான், குழந்தைகளோட குழந்தைகளா மாட்டுக்காரனாக ராஜகோபாலனாக மாடு மேய்க்கிறானா, மாடெல்லாம் புல்லு மேய்ஞ்ச உடனே தண்ணி குடி அப்படின்றான். அம்மா அவனுக்கு என்னெல்லாம் சொல்றாலோ அத்தனையும் கண்ணன் சொல்றான். சில மாடுகள்லாம் கேட்க மாட்டேங்கிறதா, உடனே கண்ணன் அதுங்களுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறது எப்படின்னு சொல்லி தரானா. கைய பின்னாடி கட்டிண்டு யமுனையில நேர வாய் வச்சு மாடு மாதிரி பகவான் தண்ணியை உரியறான்.
தேவர்கள் எல்லாம் பாக்குறான், மாடா பிறந்திருக்கலாம் போல இருக்கே, கிருஷ்ணன் என்னவா மெய்க்கிறான், பின்னால் இது கட்டின் தீட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக் கொள்ளும். சில மாடுகள்லாம் அப்பொழுதும் குடிக்கிறது இல்லையா, பகவான் தன் கையினால ஜல எடுத்து அந்த மாட்டுக்கு ஊட்டி விடுறாங்க. ஒரு ஜென்மா பிருந்தாவனத்துல மாடா இருக்கணும், கண்ணன் மெய்க்கணும், இறுக்கி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும், நம்ம மேல ஏறி உட்காந்து சவாரி பண்ணணும், பால் கறக்கணும், நம்ம காதுல கட்டெழும்ப விடணும். பெரியாரதாசர் கன்றுகள் மூடன்னு கண்ணுக்குட்டியெல்லாம் டான்ஸ் ஆட வைக்கிறானா, யசோதை கேட்கிறா, ஏ கிருஷ்ணா பிரின்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வர்றா, நான் மந்திரம் சொன்னா கண்ணுக்குட்டி டான்ஸ் ஆடுன்றான், பசங்கள் எல்லாம் கூப்பிட்டான், இவன் சொன்னா எல்லாம் மண்ட மண்டே ஆட்ட கூட்டான், எல்லாம் அழகா கண்ணன் பார்த்தா ஒரே கூட்டம், யசோதை பார்த்தா எல்லாரா பசங்க ஒரே கூட்டமா இருந்தா கண்ணுக்குட்டி தலை ஆடுறது, சாமி இந்த மாதிரி ஆடுறது, இவன் போய் காதுல போய் ஏதோ மந்திரம் சொல்லலாம், யசோதை குழந்தே உங்க அப்பா கூட இந்த இதெல்லாம் தெரியலையேடா, தர்தியா இருக்காரேடா, நீ சமத்தா கத்துந்தியே, யாருக்குடா கத்துங்க, நம்ம பாத்துக்கு அன்னைக்கு ஒரு பிராமண மாமா வந்தாலும் அவள்கிட்ட கத்துட்டு மந்திரம் எல்லாம் அவதான் சொல்லி தருவா, அப்படியாடா என்னடா மந்திரம், யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டேன், சொல்லுடா மந்திரம், மந்திரம் வாயில இல்ல கையில இருக்குன்னு, யசோதை மந்திரம் எப்படிடா கையில இருக்கும், நான் கையை காமிச்சா ஒரு 10-15 கட்டு இருக்கு, கிச்சா இது எதுக்குடா அப்படின்னா, கண்ணுக்குட்டி போய் இந்த காதுல சொல்ற மாதிரி அந்த காதை கொத்திக்கிற மாதிரி காதுக்குள்ள கட்டுகள விட்டுடுவேன், என்ன பாடுபட்டு இருக்கும் பாருங்க கண்ணுக்குட்டி, இந்த குழந்தைகள்லாம் டே கிருஷ்ணா எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுறா, கிருஷ்ணா எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுறா, யசோதை சொன்ன குழந்தைய யாருக்கும் சொல்லி கொடுத்துறாதா, எல்லா கண்ணுக்குட்டியும் பாவண்டா அப்படின்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார், இதெல்லாம் பாகவத்துல இல்லாதது பெரியாழ்வார் அனுபவம், இப்படி எல்லாம் கண்ணன் விளையாடின பிருந்தாவனம், நிறைய நாமஜபம் பண்ணுங்கோ, மனசு பிருந்தாவனம் ஆகட்டும், அடுத்த வருஷம் திரும்பியும் இதே இடத்துல பாகவதம் நடக்கும், பிருந்தாவன வீதியில தான் ஆரம்பிக்க போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி கட்டாயம் சுவாமி நம்மள பிருந்தாவனம் அழிச்சுட்டு போயிடுவார், பிருந்தாவனம் போறோம், இங்க விட்ட கதையை பிருந்தாவனத்தை சொல்றோம், அங்க அனுபவிச்ச கதையை திரும்ப இங்க வந்து அனுபவிச்சோம், சரியா, ஹரே கிருஷ்ணா, ஹரே சுவாமி ரெண்டு வார்த்தை, அதிகமாக அனுபவித்து பார்க்க வேண்டிய ஒரு நிமிஷம் அவனை அனுபவிப்பதற்கு அவன் அந்த இடத்திலே இருந்தால் நான் இப்படியெல்லாம் அனுபவிக்கணும், இப்படியெல்லாம் அனுபவித்தார்கள் ஆழ்வார்கள், அதே மாதிரியாக கிருஷ்ணன் குழந்தையாக இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் அனுபவித்தார்கள், அதையெல்லாம் இப்படி உபன்யாசர்கள் வாயிலாக கேட்கும்போது நாம் கிருஷ்ணன் காலத்தில் தோல்வியை என்று சொல்லும் அப்படி சொன்னவர்தான் நான், அவருடைய உற்சவம் என்று தன்னுடைய தாய் கல்வியை அப்பன் தோல்வி நடத்தி இன்று நவநீர் கிருஷ்ணன் என்று திருப்பம் கட்டுகிறார்கள், விசேஷமான குறிப்போடு கையில் என்ன எடுத்துக்கொண்டு தான் கிருஷ்ணனுடைய பாலத்தில் எப்படியெல்லாம் அமைந்து பேசுகின்றோம், அதையெல்லாம் தன்னுடைய சாய கண்டத்தை காண்பிக்க வேண்டும் என்ற இன்று அவர் அப்பன் தொழில் தான் இரண்டு இடத்திலே தன்னுடைய சாய கண்டிருக்காக அந்த திருக்கோணத்தில் ராதாகிருஷ்ணன் விசேஷமாக சொல்லப்படுகிறது, திருக்கோளத்தில் ஆதாரத்தை நிலையெல்லாம் நாம் எடுத்து வைக்கலாம் கொடுப்பார்கள்,
இதே திருக்கோலம் நாளைய தினம் நம் ஆழ்வார்களே இருந்தது. நாளைய தினம் திருக்கு ஆழ்வார்களுக்கு அவர்கள் அந்த சில நாளை ஞாயிற்றுக்கிழமைகளான் அவர்களுக்கு சம்பவிக்கலாம். அதே மாதிரியாக ஆழ்வார்க்கக்கூடிய அந்த நலமிகை திருக்கோலம் கேட்கக்கூடிய திருக்கோலத்தை யாத்திரை கோபால அருமையாக்கிருக்கோம். அதற்கு முன் யாத்திரை பதிவாக நமக்கு பெற்றிருந்தோம். கிட்டத்தட்ட 150 பேர்களோடு நாம் தற்போது பெற்றிருந்தபோது விஷ்ணு சாஸ்திரம் எல்லாரும் பாராயண பண்ண வேண்டும் என்று சொன்னேன். ஏன்னா அந்த இடத்திலே நாம் செல்லக்கூடிய இடம் இணையவர்களை வச்சு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1600 ஆக்சிஜன் சில பேருக்கு 100 ஏற்றுவதற்காக கையில் எல்லாம் கொடுத்துள்ளார். நாம் சென்ற அந்த நேரத்திலே 5 மட்டும் செல்லும்போது நன்றாக மழை பெய்த அறையை மாறி மெதுவாக அடையை நடந்துட்டு எழுதி வருகிறார். ஏன்னா மெதுவாக எழுதி வருகிறது. ஆனால் பஸ் செலுத்துவர்கள் அடியை சென்றால் இன்னொரு சொல்லியிருக்கிறது, இன்னும் 3 கண்டிப்பாக இருந்தாலும் அவர்கள் 7 வந்து வந்திருக்கும். பத்திரிகாச மக்களே, தனங்கள் அதிகாரம் இல்லாமல் நாங்கள் செல்லும் பின்னர் ஒரு பத்து வருடம் ஒரு காரணம் இல்லைன்னு என்ன புரியுது. அதுக்கப்புறம் தான் யாரும் தொலைபேசியும் பேச முடியும். காரணம் லேண்ட் டைமிங் சொல்லுவார்கள். உள்ளே இந்த 180 பேர் 108 சாதாரணமா 1% நடந்ததுலேயே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கு. ஆனா அது வந்த பஸ்ஸில் வந்ததுக்கு அனைவரும் 108% கவனிச்சுடைய அளவுக்கு அந்த பசங்க காரணமாக நாங்க என்ன நினைச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, முடிந்தவுடன் இருக்கிற இந்த அளவிலே ஒரு பச்சை கடல ஒரு பொருள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் கொண்டிருக்கேன். இந்த 5 வந்ததுக்கப்புறம் பாரத பஸ்ல மேனேஜ் பண்ணணும். பகவான் பரம ஸ்பெஷல் தான் அங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எந்த விதமான நடந்து அனுபவித்த கொடுத்தார். அங்கேதான் திருநெல்வேலி ஆழ்வார் சொல்லியிருக்க பாத்திரங்களெல்லாம் நிதானமாக இங்கே திருமதியாயிடம் எப்படி நான் பத்திரிகாசனத்துக்கு செல்ல வேண்டும், எந்த காலகட்டத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொன்னாரோ அதை அந்த தமிழர்களின் வழியை கலந்து கொண்டு அந்த கட்ட விசேஷமான தவறுகளைதான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஏற்காடு சொல்லி சொல்லிட்டேன். அடுத்த முறை குருஜி வளர்த்துக்கும் போது எல்லாம் அந்த மாதிரி சமயத்தில் வெளியில் அவர் ஜாஸ்தி பழக்கவழக்கம் கிடையாது. என்ன பழக்கவழக்கம் அப்படின்னாக்க, நீங்கள் இருப்பது பார்க்கும்போது அந்த நீங்க பார்க்கும்போது ஒரு கடைசாலை கொடுக்கணும். கட்டுப்பாடு நாங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அதன் தர்மத்திற்கு நான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அதிகமான கட்டுப்பாடு பார்க்கும்போது யார் கட்டுப்பட்டிருக்கிறேன்னா கணக்கா நீங்க தான் பாருங்க கட்டுப்பாடு. இங்க சொல்றேன்னா இங்கேயும் பகவான் ஆனால் அமெரிக்கா குருஜி வரும்போது விவரம் கூட வரும்போது அவருக்கு முடிவு முடிவோட காரணம் அதிகமாக இருந்தது. அது பஸ் மாதிரி போல. ஏன்னா அன்றைய தினம் அப்போதான் அரசு முதல் பட்சம்தான் கேஜார் நாட்டினுடைய பாதிச்சு வந்த கட்டங்களெல்லாம் மண் நிலம் ரோடுகள்லாம் நடிச்சிருந்ததுனால ரோடில் அரசு பஸ் போடும். அது எப்படி ஒரு சமூகத்திலே செல்வோமோ அந்த நல்லா தப்புதான் இருக்கும். இந்த பக்கம் கிழக்கு நாட்டுக்கு வேஸ்ட், அந்த பக்கம் வடக்கு இருந்தது. ஆனால் திருமால்
நமக்காக நடக்கூடிய ஒவ்வொரு சாரும் பகவான் அவருடைய அண்ணாச்சிகளை தான் கூட்டி என்ற மாதிரி வரும்போது நம்ம கூட்ட அனுமதி என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு சார் இந்த இனம் ஞாயிற்றுக்கிழமை சொல்லலாம். ஆனால் பிருந்தாவனம் சென்று நடந்த நீளமோ பல நபரு கூட்டங்கள் கண்டிப்பாக என்ன காரணம் தான் நாங்கள் சுத்திக்கும் இருப்பவர்களா பகவான் நமக்காக அனுஜகம் ஒவ்வொரு நேரம் பண்ணிக்கொண்டிருக்கின்றான் என்பதெல்லாம் தவறுதலாக சொல்கிறார். ஒரு பாகவதத்தை சொல்லும்போது கிருஷ்ணன் கற்று தப்பிக்கலாம் என்ற வார்த்தையை சொல்லுவதற்காக ஒரு குழந்தை சொல்லும் போது சொன்னவுடன் அம்மா ஊரோடு நம்பிக்கையை கழித்து விடுவது தவறப்படுத்த எல்லாம் சொல்லும் போது என்ன இந்த குழந்தை காவம் இந்த குழந்தை சார் என்னன்னா பெருமாள் பெருமாள் போறா கிருஷ்ணன் கிருஷ்ணன் போறா என்ன பாடம் எடுத்துக்கிட்டு அம்மா என்ன குழந்தை என்ன சொல்றது இப்படி வந்து மாற்றுதலா சொல்லி நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டார். ஆனால் அந்த குழந்தைக்கும் அவன் ரட்சித்து அவனுடைய சாலை மோசத்தை கொடுக்கக்கூடிய தனி பகவான் இருக்கு. யாருக்குமே பகவான் எதிர் செய்யலாம் எந்த நேரத்திலே செய்கிறான் என்பது அதனால்தான் அடிக்கடி உறுதியை எதிர்பார்க்கலாம். சொல்றாலும் பணம் தொடங்கினீர்கள் கிருஷ்ணாவை என்று சொல்லிக் கொண்டீர்கள். ஏன்னா நாம் எந்த நேரத்தில் நம் இடத்திலே பகவான் எந்த ரூபமான பகவான் சொல்லியிருக்கிறார் நமக்கு வந்து கண்டிப்பா ஒவ்வொரு ஆத்மாவிடமும் அவனுக்கு அபிவிதமானது எல்லோரும் தனக்கு வர வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அவர்கள் விளையாட்டு பேசுகிறதுல அதை நம்மிடத்தில்தான் சோதிப்பான். அப்படி சோதிக்கிற காரணம் எல்லாம் நான் அவரை விட்டு செல்லுகிறாமல் இருப்பதற்கான் இப்படிப்பட்ட இந்த திரு மந்திர நகர்களை குருஜி கோபால் தேசிச்சு வீட்டு கொண்டவர்கள்லாம் இப்படிப்பட்ட உபன்யாசங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு விருது செலுத்தி விருது படைத்துக் கொண்டு இது இன்று மட்டுமல்ல பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நிலவுகிறது அதே நேரத்தில் குருஜிக்கும் அடுத்த முறை அவருக்கு இது ஒரு புதிய அமைப்பு தருகிறார். இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு முகத்தில் இருக்கிற நடத்தியை பார்க்கும்போது அவருக்கு நான் நீ சென்னை போகிறதுக்கான நீ இருக்கிறான் என்று தோன்றுகிறேன். அவருடைய நம்மளுடைய வாழ்க்கையிலே ரவுதி திருத்தப்பட்ட கட்டணை எல்லாம் ஒரு தொழில் மரத்தின் அருகே எடுத்துக் கொண்டு நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு எடுத்துவதற்கு எதனையும் நாம் கற்றுக் கொள்ள வேண்டும். எல்லா பெருமாள் தெரிவித்த தீர்மானமும் ஆதாரத்துக்கு தான் நல்லா எண்ணெய் பாடு எண்ணெய் சக்தி எல்லாம் ஆழ்வார் எந்த திகையில் நம்ம அப்படிப்பட்ட அந்த அடியுடைய இடத்திலே நேற்றைய முந்தன இந்த நவ திருப்பதி பெருமாள் நல்லாக நேரத்திலே எல்லோரும் வந்து அனுபவிக்கும் ஆழ்வார்கள் நம்மளோட அனுப்பவார்கள் ஆழ்வார்கள் நவ திருப்பதி இருக்கிற பெருமாளையும் தான் அனுபவிப்போம். இந்த அனுபவங்கள் நீங்கள் எல்லாரும் தெரிவிக்கணும். என்ன சாதாரணமாக ஒரு தொடர்களை படிக்கும் போதோ இல்ல
தொலைக்காட்சியை நான் பார்க்கும்போது அடுத்தது திருப்பி திருப்பி வரக்கூடிய படத்தையே பார்த்துக்கொடுக்கணும், பாட்டையே கேட்டுக்கொண்டிருக்கோம், அதிலே எடுத்துக் கொண்டிருக்கோம் இல்லையா. ஆனால் அதிகம் விஷயமா இருக்கக்கூடியது, நிரந்தரமா இருக்கக்கூடியது, டாக்டர் தன்மை பெறக்கூடியது, நம்முடைய நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக இந்த வாழ்க்கை அனுபவிக்கின்றோம், பகவான் அந்த இடத்துல இந்த தலைவர்களோடு இந்த ஆத்மா சேர்த்து கொண்டு போது ஒண்ணு அவங்க பேசக்கூடியது என்று சொல்லி ரெண்டு காரணம் இருக்க நான் எல்லாருக்கும் மறந்து பகவானை மறந்து நான் இரவையும் அவர்களுக்கு இந்த காட்டுக்கு சொல்லி நீயே இது காட்டம் நமக்கு ஏழு லோகத்துக்கும் வரலா இருக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய சொல்லி சொல்லி நித்தியை கிருஷ்ணகானத்தையும் ராமநாதத்தை நான் எடுத்துக்கொண்டே வந்தான் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எல்லா அளவிலும் எல்லா அழுத்தையும் கொள்வோம். இது பல பெரிய மாணவர்கள் அனுபவித்தது. இந்த முறை நான் இங்கு வரும்போது இருந்தாலும் சொன்னோம், ஆனா பகவான் அதற்கு முன்னாக கோபாலிக்காக நீங்க கண்டறிந்த பாண்டவனை நோக்கி இங்க சோழர்கள் புறத்து போகும்போது யாருமே தெரியாது. குருஜியோட முக்கியமான ஒரு சின்ன ஒரு இருக்கான் அவர்களுடைய வளர்ப்புக்காக அம்மா எல்லாருக்காக வரணுங்களை யாருக்கும் தெரியல வரலாம். நீங்கள் எதை நீங்க நோக்கி செல்கிறீர்களோ, யாரை நோக்கி செல்கிறீர்களோ அதை பற்றி ஆனால் பண்டைபுரம் பாண்டுவனங்களை நீங்க மனதாக பிரார்த்தித்துக் கொண்டு எந்த நேரத்தையும் வீணடைக்காமல் சதாபக நாம பதிலுடன் வண்டியை செல்லும் போது நீங்க சென்றாலும் செல்லுங்கள். உங்களுடைய யாத்தை பரிபூர்ணமாக சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. எட்டல்குடி சார்பா சுவாமிக்கு சமர்ப்பித்தனர். கிருஷ்ணனுடைய பாதாரங்களை தான் நாம் தனாரர்கள் சண்டிக் கொண்டு இருப்போமே. ஆனால் கண்டிப்பாக அங்கே அனுபவத்துக்காக வரவே நான் அனுபவங்களை எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த இடத்துல போகும்போதே நான் கிருஷ்ணன் பிறந்த காலத்தில் நாம் எல்லாம் இருக்கோம் என்பதை போன்ற உணர்வு அந்த இடத்துல இருக்கணும். இதெல்லாம் கிருஷ்ணன் பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் இந்த வாழ்க்கை பயன்படுத்திக் கொள்வது ஏனென்றால்
அங்க போறோம், நம்ம வீட்டுப்பட்ட தயாரித்து போகிறோம், நம்ம வீட்டுப்பட்டவர்களுக்கு போகிறோம். இது வலுவி சம்பந்தப்பட்ட பல இடங்களில் சென்றாலும் கூட இப்படிப்பட்ட முக்கியமான கிருஷ்ணர் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இந்திய குருக்ஷேத்திரம் இந்த இடத்திலே வந்து பகவான் தன்னுடைய உருவத்தை காட்டினாலும் இங்கே அவருடைய ஆயிரம் நாள்கள் வெளியிடுவதோ அப்படிப்பட்ட இடங்களெல்லாம் இந்த பெருநிலை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் இருக்க முடியாது. அதற்காக நீங்கள் நல்ல ஒரு இங்கே இருக்கக்கூடிய இந்த விருதம்பர நகருக்கு அதை சரி செய்யப்பட்ட ஒரு உரிமையாளர்களாக வந்து உங்கள் இடத்திலே பகவான சக்தி அனுபவங்கள் இருக்கிறது. இது போராது, சுவாமி கிளம்பல ஏதாவது ஸ்ரீமதி ராமானுஜன் சொல்லுங்க, எல்லாம் வழி விட்டுறணும், இருந்த இடத்துல நிக்கணும், யாரும் பக்கத்துல போகக்கூடாது. அந்த சார் ரெண்டு சைடு பின்னாடி இருக்க சார் எல்லாம் எடுத்துருங்கோ, யாரும் சுவாமி பக்கத்துல தொடக்கூடாது. அங்க இருந்த இடத்துல கை கூப்பிட்டு ஸ்ரீமதி ராமானுஜன் மாதிரி எடுத்துருங்க. ராமானுஜாய நமஃ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஃ.
ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். அப்படியே உட்காந்துனா சமத்தா 5 நிமிஷத்துல நான் முடிச்சுவேன், டென்ஷனே வேண்டாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. இதுதான் பாகவதத்தினுடைய கர்ம பிரயோஜனம். ஆச்சாரியன் வந்து நம்ம இடம் தேடி வந்து ஆசீர்வாதம் பண்றாள் இல்லையா. பல பேர் ஆழ்வார் துறை போயிருக்க மாட்டேள், அப்படியே போயிருந்தாலும் ஆச்சாரியனை சேவிச்சிருக்க மாட்டேள். ஆனா இங்க வந்து நமக்காக இவ்வளவு நேரம் இருந்து பேசிட்டு போறார்கள் அப்படின்னா நிச்சயமா நமக்கு பிருந்தாவன தர்சனம், பிருந்தாவன யாத்திரை கட்டாயம் நடக்கும், அது சந்தேகமே வேண்டாம். ஆச்சாரியன் கிருப பண்ணியாச்சுன்னா ராமானுஜர் காதல விழுந்துடும், ராமானுஜர் காதல விழுந்தா நம்மாழ்வார் காதல விழும், நம்மாழ்வார் காதல விழுந்தா ஆதிநாதர் காதல விழும், ஆதிநாதர் காதல விழும் பொழுது மதுரகவி ஆழ்வார் காதல விழுந்துடும், மதுரகவி ஆழ்வார் சொல்லிடுவார் கிருஷ்ணா ஒழுங்கா அந்த கூட்டத்தை பிருந்தாவன் ஐசிண்டு போன்னு மறைஞ்சிடுவார். அப்ப இந்த பாகவதம்ன்றது இத்தனை வசக்தி, ஜாதியோ வயசோ பதவியோ பட்டமோ எதுவும் முக்கியம் இல்லை சரியா. துருவனும் பக்தி பண்ணி பகவான பார்த்தான், பிரகல்லாதனும் பக்தி பண்ணி பகவான பார்த்தான், மீன்கார பிள்ள வேதவியாசரும் பகவான் அனுபவிச்சார், வேலக்காரி பிள்ள நாரதரும் பகவான் அனுபவிச்சார், வீணா போன அஜாமிலனுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணார், மான்மேல் அபிமானம் வச்ச ஜடபரவருக்கும் கிருப பண்ணா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்தை தேடிந்து வந்து அனுகிரகம் பண்ணா. அப்ப இந்த பாகவதம் அப்படின்றது பெரிய பாக்யம். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம்பரம். எவனுடைய நாமத்தை சொன்னா எல்லா துக்கங்களும் பாவங்களும் நாசமாகுமோ அந்த ஹரிநாமத்தை சொல்லி அவன் நமஸ்காரம் செய்வோம். போன தடவை ஒரு 7 ஸ்லோகம் சொல்லி கொடுத்தோம், இந்த வாட்டி 7 ஸ்லோகம் சொல்லி கொடுக்கல சரியா. அந்த 7 ஸ்லோகத்தையே ஜெபிச்சுடுவான். இந்த வாட்டி நான் நினைச்சேன் கிருஷ்ணனுடைய பிருந்தாவன லீலைகளுடைய ஸ்லோகம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஒரே 1 ஸ்லோகம் மட்டும் சொல்லிட்டேன் சரியா. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தான் இருந்தால் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷிதம். நிகமாந்த மகாதேசிக கோபால விம்சதி அப்படின்னு எழுதியிருக்க, அதுல 1 ஸ்லோகம் இது, வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம். கோபிகளுக்கெல்லாம் பிடிச்ச பிருந்தாவனத்தை அடையக்கூடிய ஜெயந்தி சம்பவம் தான், ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லும்படியான கோகுலாஷ்டமினிக்கு அவதாரம் பண்ண அந்த நீல ஒளியான பகவானை வைஜெயந்தி விபூஷன் வைஜெயந்தி மாலை தரிச்சிருக்கிற அந்த கிருஷ்ணனை நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதனால பிருந்தாவனம் பிருந்தாவனம்னே ஜெபிச்சுட்டு வாங்க டெய்லி 1 தடவை. கிருஷ்ணா என்ன பிருந்தாவனத்துக்கு ஐசிண்டு போப்பா, என்ன கோகுலத்துக்கு ஐசிண்டு போடா, நான் உன்னுடைய கோவர்ணகிரியை பார்க்கணும்பா, நீ குளிச்சு விளையாடின யமுனையில நானும் விளையாடணும்பா, நீ அவதாரம் பண்ண மதுராவை பார்க்கணும்பா அப்படின்னு டெய்லி 1 தடவை கேட்டுட்டு வாங்க. டெய்லி கேட்டு வந்தேன்னா சீக்கிரத்துல பிருந்தாவனம் போயிடலாம் சரியா. பன்றிபுரம் போனா மாதிரி அதோட விசேஷமாகவே பிருந்தாவனம் போவோம். பாண்டரங்க ஐஷிண்டு போனா அதே போல் ராதிகாராணியும் நம்மளை ஐஷிண்டு போவா, பாண்டரங்க கிருப்பையோட பிருந்தாவனம். ஏன்னா விட்டல் குடிக்கு முதல் முதல்ல நான் யாத்திரை ஐஷிண்டு போனதுன்னா பன்றிபுரம் ஆயுஷ்ல நான் வரக்க முடியாது, லோக்கல்ல போயிருக்கோம். ஆனா ஒரு பெரிய பிளான் பண்ணி ஐஷிண்டு போனது, அந்த பிளான் அப்படி பயங்கரமா ஆனது, அதுக்கப்புறம் ஜோரா நடந்தது, எல்லாமே ஆச்சரியம்.
ஏன்னா பண்டிகைபுரத்துக்கு எல்லாரும் கிளம்பினோம், ட்ரெயின் ஏற போறோம், குருஜி அம்மா பரமபதிச்சுட்டார்கள் எனக்கு தகவல். சரி அப்படின்னு சொல்லி வாழலாம், விஷயம் சொல்லாம ரகசியமா ஐசிண்டு போங்கன்னு சொன்னேன். ட்ரெயின்ல போய் கொஞ்ச நேரத்தை வாழ்க்கை தெரிஞ்சு கொடுத்து எனக்கும் போக முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா பாண்டங்கன் அடுத்த நாள் பிடிச்சி இழுத்துட்டு பிளைட்ல பறந்து போய் நிற்கும். நிஜமாவே பண்டிகைபுரத்துக்கு வந்து இந்த மாதிரி நான் போனதே கிடையாது ஆயுஷ் எத்தனையோ தடவை பண்டிகைபுரம். ஆனா இது வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் நான் பண்டிகைபுரம் போகும்போது விசேஷமா தான் இருக்கு, அது வித்தியாசமா தான் இருக்கும் எப்பொழுதுமே. பகவானுடைய நிருஹேத்துக கிருப்பை. அப்ப இந்த பாகவதம் சத்தியம் நிச்சயமா அவங்க அத்தனை பேருக்கும் கிருஷ்ண தரிசனம் உண்டு, அத்தனை பேருக்கும் பிருந்தாவன யாத்திரை போகிறதுக்கான பாக்கியம் உண்டு. நிச்சயமா ஒரு ஜென்மா பிருந்தாவனத்திலேயே வசிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவான். சத்தியம் சத்தியம் சத்தியம், ஒரு ஜென்மா பிருந்தாவனத்திலேயே பிறப்போம், பிருந்தாவனத்திலே இதே மாதிரி எல்லாரும் அங்கேயும் பிறப்போம், அங்கேயும் நான் கதை சொல்லுவோம், அங்கேயும் உட்காந்து கேளுங்க. வேற என்ன உங்க தலையிருக்கு அவ்வளவுதான், என் தலையிருக்கு அவ்வளவுதான். உண்டனோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. பரமபதம் போனாலும் நான் கதை சொல்லி நீங்க கேட்டுட்டே, நீ எங்க போனாலும் நான் விடுறதா இல்ல, நான் போகிறதா நீங்க விடுறதா இல்ல. சுவாமி வேற சொல்ற இங்கேயே தங்கணும், இங்கேயே தங்கணும் வேற சொல்லிட்டு இருக்கா. நான் சுவாமி கிட்ட சொன்னேன் இல்ல இல்ல இல்ல, நீ இங்கதான் இருக்கணும் இங்கதான் இருக்கணும். இப்ப ரொம்ப இந்த வாட்டி பார்த்த ஒவ்வொரு தடவையும் சுவாமி சீக்கிரத்துல விட்டல் குடியில வந்துருங்க, விட்டல் குடி திருமந்திரம் சுவாமி இப்ப விட்டல் குடின்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு, தூத்துக்குடின்னு சொல்றது திருமந்திரம் சொல்றது விட்டல் குடின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டார். எத்தனை பிரீத்தி பார்த்தாள் அவ்வளவு தூரம் வந்து நமக்காக உட்காரணும் அப்படின்னா கோட்டி ஜென்ம சுகர்த்தம். அதனால விட்டல் குடி பிருந்தாவனத்தினுடைய சாரத்தை அனுபவிக்க போறோம், சீக்கிரத்துல பிருந்தாவனம் போவோம், பிருந்தாவனத்துல மீதி வைபவத்தை தொடருவோம் அனுபவிப்போம், திரும்பியும் வந்து பிருந்தாவனத்தை அனுபவிப்போம். அதனால பகவானோட கிருபை ஏழு நாள் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, ஓடி கடகடகடகடன் ஓடி போயாச்சு, திரும்பி பார்க்கறதுக்குள்ள முடிஞ்சு போயாச்சு. ஊருக்கு கிளம்புற நானும் நான் வந்து நாளைக்கு ஊருக்கு போறேன். நாளைக்கு மாரமங்கலத்துல சாயங்காலம் 6 மணிக்கு சத்சங்கம் இருக்கு வீட்டிருந்த பெருமாளுடைய சன்னிதியில, அதுக்கு போறோம். இப்ப நம்ம பெருமாள் கோவில்ல இருந்து வேன் கிளம்புறது சாயங்காலத்துல, இப்ப 4 மணிக்கு வேன் கிளம்புறது, யார் முதல்ல வரலோ அவளுக்கு இடம் கிடைக்கும் சரியா, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அந்த வேன்ல மாரமங்கலம் வரா, திருப்பி கொண்டு வந்து விட்டுருவோம், எலெக்ஷன் மாதிரி அங்க விட்டு அப்புறம் விட மாட்டோம், திருப்பி கொண்டு வந்து விடுவோம். அதே வேன் திரும்பி வரும், பயப்படாம வரலாம். நாளைக்குதான் வைகாசி விசாகம், நம்மாழ்வாருடைய தீர்த்தவாரி எல்லாம் வந்து வைகாசி விசாகம் நிறைய பேர் திருச்செந்தூருக்கெல்லாம் போவார்கள். அந்த பாக்கியம் 1ஆம் தேதிக்கா வைகாசி விசாக தண்ணிக்கு அடியேன் சென்னை பாக கிளம்புறேன். சென்னையிலேருந்து திரும்பியும் 4ஆம் தேதி காலையில அடியேன் துபாய் போறேன். முதல் தடவையா துபாய் போறேன், துபாய் போய் அங்க ஒரு 10 நாளைக்கு சத்சங்கம் இருக்கு. துபாய் அபுதாபியிலாம் 10 நாள் சத்சங்கம் இருக்கு. அந்த சத்சங்கமும் வாட்ஸ்அப்ல, நான் எங்க போனாலும் வாட்ஸ்அப்ல வந்துடும், நான் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன் எங்க இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சு உங்களை தேடிட்டு உங்க மொபைல் போனுக்கு நான் வந்துருவேன். டெய்லி உபன்யாச காத்தாலையும் சாயங்காலமும் உங்களுக்கு உபன்யாசம் நீங்க விட்டாலும் நான் விடுறதா இல்லை. வாட்ஸ்அப் வழியா வந்தாலும் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன். திரும்ப சீக்கிரத்துல விட்டல் குடியில இன்னொரு சத்சங்கம் எப்ப ஏதும் தெரியாது. எப்படியோ ஆகஸ்ட் மாசம் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி உண்டு, 1 வாரம் உண்டு. பாண்டுரங்கன் பன்றிநாள் ரொம்ப நாள் கேப் விட்டாச்சு, விட்டல் குடியில பன்றிநாதனை பத்தி சொல்லி ரொம்ப நாள் கேப் ஆயாச்சு. அதனால ரக்குமாயி பதியினுடைய அனுகிரகத்தோட சந்த் ஏகநாதர் சரித்திரமோ இல்லாட்டி சந்த் ஞானேஸ்வரரோட சரித்திரமோ, ரெண்டு பேருமே ஆச்சரியமான பாண்டரங்க பக்தர்கள். சோ விட்டல் குடியில அடுத்த டாபிக் விட்டலன் தான், கன்ஃபார்ம் தான். நடுவில் கொஞ்சம் ராமானுஜர் பாகவதம் எல்லாம் வந்துருக்கு, திரும்பி எல்லாருக்கும் அந்த விட்டலன் அப்படி இன்னும் உள்ள இறங்கிறதுக்காக திரும்பி விட்டலன் கதை தான் சொல்ல போறோம். சீக்கிரம் நிறைய நாமஜபம் பண்ணுங்க, சீக்கிரத்துல வந்து எல்லாரும் கூடியிருந்து குளிரணும். ராதே கிருஷ்ணா. இந்த பாகவத விஷயம் 11:00 ஒரு ராஜீவ் நகர்ல எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? நாளைக்கு காத்தால 10:30 இதுக்கு பின்னாடி சத்தங்க நம்ம வசந்தகுமாருடைய வீடு அங்க பின்னாடி இருக்கு. இந்த பின்னாடி அப்படிதான் சொல்ல நீங்க பாத்துக்கோங்கப்பா. ராஜீவ் நகர் தெற்கு தெரு, தெற்கு முதல் தெருவான், ராஜீவ் நகர் தெற்கு முதல் தெருவில் நாளை காத்தால 10:00 இந்த ஏரியாலாம் சுத்திட்டு இருக்கேன் நான். சரியா காத்தால அவர் வீட்டுல நம்ம வசந்தகுமார் ஸ்ரீமான் அப்பா பேரு, உங்க அப்பா பேரு ஸ்ரீமான் நீலரத்ன சுவாமியுடைய வீட்டுல சத்சங்கம் இருக்கு. எல்லாரும் வந்து கட்டாயம் கலந்துக்கோங்க. இந்த பாகவதம் இவ்வளவு ஜோரா நடந்ததுன்னா நிறைய பக்தர்களுடைய தனத்தினாலையும் பக்தியினாலையும்
கைங்கரியத்தினாலையும் ஆசையினாலையும் நடந்தது. ஒவ்வொருத்தரா தனித்தனி பேரா சொல்லணும், ஆனா என் குழந்தைகள் அதனால சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்பொழுதுமே அப்பா அம்மா தன் குழந்தைகளை அவா காதுபட புகழக்கூடாதுன்னு சாஸ்திரம், ஆச்சாரியன் தன் சிஷ்யர்களை அவர்கள் காதுபட புகழக்கூடாதுன்றது சாஸ்திரம். அதனால பண்ணவா அத்தனை பேரும் என் குழந்தைகள், என்னுடைய பக்தர்கள், என்னுடைய சிஷ்யர்கள் வளர்த்ததனால் பயன் பெற்றது. அதுதான் எனக்கு அது சந்தோஷம். ஏன்னா ஜீயர் வந்துட்டார் இல்லையா, எம்பெருமானார் ஜீயர் வரார் அப்படின்னா இதானே எனக்கு வேணும். சுவாமி இந்த மாதிரி பாகவதம் நடக்கிறது, நீங்க வரணும். சரி வரேன், அவ்வளவுதான், வேற வார்த்தையே சொல்லல சுவாமி, கட்டாயம் வரணும். அதுக்கு என்ன சுவாமிக்கு அத்தனை உற்சவம் நடந்துருக்கு, இதுக்கு நடுவில் எவ்வளவு தூரம் வந்தார்னா அவ்வளவு தூரம் அபிமானம். பாருங்க போன வாட்டி கூட்டம் இருந்தது, வாட்டி கூட்டம் கம்மியா இருக்கு, எவ்வளவு யோசிக்கிறாரு பாருங்க, அடுத்த வாட்டி ஃபுல்லா நிறையணும்ன்ற. அப்ப நம்மளோட வரத்துக்கு அப்ப இதெல்லாம் தான் கைங்கரியம் பண்ணா என்ன பிரயோஜனம் அப்படின்னா பகவான் பிரத்யட்சமா அங்க வரணும், ஆச்சாரிய புருஷ அனுகிரகம் பண்ணணும். இது ரெண்டும் நடந்திருக்கு. எங்கேயோ போக வேண்டிய வாழ்முறை இங்க வந்து கட்டலையா, கண்ணன் திருடன்றதுக்கு உத்தமமான உதாரணம் இதுதான். இது எங்கேயோ போக வேண்டிய வாழ்முறை, அவா பாட்டு சௌக்கியமா கட்டிட்டு போயிட்டான், நாங்க வள வீசி தேடி இருக்கோம், யார் யா வாழமரம் கட்டீங்க, யாரப்பா வாழமரம் கட்டீங்க, விசாரிச்சு பார்த்தா எங்கேயோ போக வேண்டிய வாழமரம். அதான் பாகவத பலம் பாருங்க, இங்க கட்டு இங்க கட்டு இங்க கட்டு இங்க கட்டுன்னு வாழமரத்தை பிடிச்சு கட்ட வச்சிருந்து பாத்தீங்களா பாகவதம். அது யார் வீட்டுக்கு போச்சது, இந்த கைங்கரியும் அவளுக்குதான், யார் கட்டினாலோ யார் இது பண்ணாலோ. ஆனா தேடிட்டு நீங்க கட்டிட்டு போயிட்டா பாருங்க, அப்படிலாம் கட்ட மாட்டான், யாரு என்னன்னு விசாரிக்காம கட்ட மாட்டான். நடக்கிறதுன்னா கண்ணா நீங்க வாகனம் நடக்கிறது, வாழமரம் கட்டி வாழமரம் கட்டி வாழமரங்கள் அவபாட்டு போயிட்டு அவளை பிடிச்சி இழுத்து கொண்டு நீங்க வாழ்மரத்தை கட்ட வச்சு நாங்கெல்லாம் வளவீசி தேடிக்கிறோம், யார் யா வாழமரம் கட்டி வச்சு அப்படின்னு ஒருத்தருமே இல்லை. அவளுக்கு ஒண்ணுமே அப்படி நட, யாரு 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 அப்புறம் கடைசியை கண்டுபிடிச்சுதான் வச்சுக்கோங்க. அப்படி பகவான் இவ்வளவு லீலைகள் பாகவதம் ஆரம்பத்திலிருந்தே லீலைகள் தான் இது, வாழமரம் கட்டினதுலேருந்து இனி வரைக்கும் லீலைகள் லீலைகள் லீலைகள். அந்த யாரும் மறக்க மாட்டல், கட்டாயம் ஒரு நெருஞ்சி முள்ளாவது குத்திருக்கும், சத்தியமா வேற மறக்க மாட்டான், நெருஞ்சி முள்ளு குத்திட்டு பிருந்தாவனம் அப்படின்னு. அப்ப பகவான் கூட இருக்கான், நல்லபடியா நடந்தது. நிறைய விஷயம் சொல்லணும்னு ஆசை, நேரம் பத்த மாட்டேங்கிறது, ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்ன்றது பத்தல. அதனால இந்த வாகனம் அப்படியே பொறுமையா போகட்டும், அடுத்த வாடி கிருஷ்ணலீலா பிருந்தாவன லீலையிலேருந்து ஆரம்பிப்போம், அது எவ்வளவு தூரம் போகும் தெரியாது. அதுக்கப்புறமே துவாரகா லீலா இருக்கு, நிறைய இருக்கு அப்படி, அது எத்தனை வருஷம் போகமோ போட்டோம். இப்படியே போயிட்டே இருக்கட்டும், வம்சம் வம்சமா கேட்டுக்கிட்டே என் பிள்ளையும் வந்து இங்க உட்காந்து சத்தங்க பண்ணுறது, அந்த பாகவத கண்டினியூஸ் வெளியே போகட்டும், வம்சம் வம்சமா அப்படி பகவான் நடக்கட்டும், நடத்தின்றே இருக்கட்டும். இப்படி பகவானுடைய கிருப்பையினாலே இந்த பாகவதம் இப்போதைக்கு பூர்த்தி பண்றோம். இந்த கோமாதா சம்ரக்ஷணத்தை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் சரியா, அதை பத்தி ஒரு பிரிண்ட் நோட்டீஸ் என்கிட்ட இருக்கு, கட்டாயம் கொடுக்கிறோம். இதனுடைய மற்ற விஷயங்கள்லாம் ஸ்ரீமான் கனி கிட்ட கேளுங்க, அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃபாரின்லேருந்துலாம் எய்டு வந்துட்டு இருக்கு, யூஎஸ்லேருந்து என்னோட ஃபிஷன் ஒருத்தர் ஆசையாசையா அந்த வெப்சைட்லாம் பண்ணி டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி எங்க யூஎஸ் உட்காந்துருக்கார், நம்ம ஊர்ல அப்படி மாடல்லாம் வெட்டுறா அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி அவர் பல பேர் சேர்த்துண்டு யூஎஸ் இருக்கவாள்லாம் கூப்பிட்டு நீங்க ஒரு மாதம் ஒரு கோமாதாவை தத்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த கோமாதா சம்ரட்சணத்தை கொடுங்கோ, அங்க வந்து சேருங்கோ, கோமாதாக்கு புல் எடுத்து போடுங்கோ, எல்லாம் பெரிய பாக்கியம். அதே மாதிரி நம்ம சத்சங்கத்துல இருந்து திவ்ய தேசங்கள்லாம் போய் கைங்கரியம் பண்றாங்க, முக்கியமா நவதிருப்பதிகள்ல போய் கைங்கரியம் பண்றாங்க, போய் பாத்திரம் தேய்க்கிறது, அந்த கோவில பெருக்கிறது, கோவில்ல ஒற்றை அடிக்கிறது, கோட்டி ஜென்ம சுகிருத்தம் அதெல்லாம் பண்றது பெரிய பாக்கியம் வேணும். அதெல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் சேர்ந்து கூடி இருந்து அப்படி நடக்கணும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள்ல சாயங்காலம் பஜனை நடக்கிறது, ரொம்ப நாளா எல்லாரும் போய் கலந்துட்டு நிறைய பஜனை பண்ணுங்க, நாமஜபம் பண்ண 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 உங்க வாழ்க்கையும் உயரும், உலகமும் உயரும், ஊரும் நன்னா இருக்கும், எல்லாரும் நன்னா இருக்கும், நீங்காத செல்வம் இறைவன். எல்லாருக்கும் பூர்ணமான ஆசீர்வாதங்கள், பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட ஒரு குறையில்லாம பகவான் நன்னா இருப்பான். ராதே கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe
இந்த பாகவதம் அத்தனை வசதி அசாம்ல ஆச்சரியமான ஒரு மகாத்மா அவதாரம் பண்ணார். அங்க ஃபுல்லா எல்லாம் காட்டுவாசி ஜனங்கள் தான் இருந்தா, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுண்டு சண்டை போட்டுலாம் இருந்தா. அந்த காட்டுவாசி ஜனங்களுக்கு அந்த சங்கர தேவர் அப்படின்ற அந்த மகாத்மா பாகவதத்தை சொல்லி 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 அப்படி ஒரு கிருஷ்ண பக்தி அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவ்வளவு வசதி. அதனாலதான் அந்த பாகவதம் பேசும், அந்த பாகவதம் நடக்கும்போதுதான் திருப்பதி ஜீயரும் நம்ம ஊருக்கு வந்தா. நான் அனுபவிக்க முடியல, நான் ஆழ்வார் தொகுதி போயிட்டேன். அதே சமயத்துல ஆழ்வார் உற்சவம் நடக்கிறது, நம்ம ஜீயர் வந்திருக்காரு, இதெல்லாம் பெரிய விஷயங்கள். இந்த பாகவதம் கேட்டது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வரும். போன தடவை பாகவதம் அடன்பண்ண வாழ்க்கை தெரியும். ஒவ்வொரு தடவை பாகவதத்திலையும் நம்ம உடம்புலையும் மனசுலேயும் குடும்பத்திலேயும் வாழ்க்கையிலையும் ஊர்லேயும் நிச்சயமா ஒரு மாற்றம் வரும். இந்த வாட்டி இன்னும் மாற்றம். போன தடவை பாகவதம் கேட்டோம், பாண்டங்கள் லீலையெல்லாம் கேட்டோம், கண்டிபுரம் போகணும். இந்த வாட்டி பாகவதம் பிருந்தாவனம். அதனால நிச்சயமா நல்லது நடக்கும். நீங்க ஒரு நாள் கூட வந்திருக்கலாம், வாட்டி கடைசி அரை மணி நேரம் கூட வந்திருக்கலாம். கொஞ்ச நேரம் பாகவதம் கேட்டா கூட அது நன்மை பயக்கும். ஏழு நாள் கேட்டவாளுக்கும் அனுகிரகம் உண்டு, ஏழு நிமிஷம் கேட்டவாளுக்கும் அனுகிரகம் உண்டு. இந்த பாகவதத்துக்கு டெய்லி ஒரு விகித கருப்பு நாய், டெய்லி சமத்தா கரெக்டா வந்து கிளீனா இருந்து கேட்டுட்டு நம்ம எல்லாம் போன பிறகுதான் போவோம். டைம் ஆயிரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க, டெய்லி கரெக்டா வந்துடும். அது பாட்டுக்கு அஞ்சா சுத்திட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு ஒரு மாதிரி யாரும் ஒன்னும் பண்ணாது. நேற்று யாரு மடியில உட்காந்து கூட ஆசைப்பட்டு யாரும் விடல, அதுக்கு மதி மடி கொடுக்கல பாவம். அதாவது மிருகங்கள் வரைக்கும் பாகவதம் ஈர்க்கும்ன்றதுக்கு இதெல்லாம் எத்தனை பூச்சிகள் டெய்லி அபிஷேகம், பூச்சி அபிஷேகமே இருக்கு. அந்த பூச்சியெல்லாம் வந்து பாகவதம் கேட்கறது, அத்தனை பாகவதம் கேட்கறது. அவ்வளவு தூரம் அந்த கிருஷ்ணனே மறைஞ்சாச்சு. பாகவத பலம் எல்லாம் அண்டா குண்டா எல்லாம் வந்திருக்கு. கிருஷ்ணன் இன்னும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், பகவான் பிரசன்னமா இருக்கான்றதுக்கு இதெல்லாம் தான் வைக்கிறது இடங்க. இனிமேல்லாம் மேடையே பெருசா போடணும் போல. அடுத்த வாட்டி மேடை இன்னும் பெருசாக்கி அத்தனை தூரம் அடுத்தாப்பிலும் உங்களோட ஸ்தான் கட்டணும் நினைச்சிருக்கேன். பார்க்கலாம், பகவான் பாகவதம் எல்லாம் தம்மனை நடத்தி கொடுக்கட்டும். இன்னும் ஸ்தான் எல்லாம் வச்சு ஏசியே முடிஞ்சா போட்டு கொண்டுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸா கிருஷ்ணன் நினைச்சா என்ன வேணா நடக்கும். பகவான் நடத்தி கொடுப்பா. அவளுக்கு முடிஞ்ச ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ பாகவதத்துக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி பாகவத ஆச்சு ரெண்டு வாட்டியே உண்டியல் கொடுக்கணும்னு நினைச்சோம். நாங்க பாகவதத்துக்கு உண்டியல் கொடுத்து எல்லாரும் உண்டியலை சேமிச்சுட்டு வாங்கோ. பணம் சேகரிக்கிறதுக்காக இல்லை, நீங்களும் இந்த பாகவதத்துல ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு ஒரு ஆசை. பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பாகவதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆயிரம் கோடி வழிகள் உண்டு, சரியா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், லோகம் நன்னா இருக்குன்றதுக்காகத்தான். அதனால இந்த பாகவதம் நன்மையே பண்ணும். எல்லாரும் உங்களுக்கு முடிஞ்ச பணத்தை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி பாகவதத்துல நீங்களும் இங்க ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அது ஒரு கோடி ரூபாய்க்கு சமம். அதுக்காக ஒரு ரூபா தான் கொடுக்கணும் கட்டாயம் இல்லை, சரியா? மொபைல் போன்ல எவ்வளவு டாப் அப் பண்றது, ரிங்டோன்ல 35 ரூபாய் செலவு பண்றது, கொஞ்சம் ஜாஸ்தியே கொடுக்கணும், சரியா? ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் போட்டா கூட 365 நாளைக்கு 365 ரூபாய். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் போட்டீங்கன்னா 3650 ரூபாய், ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி 100 பேர் சேர்ந்தீங்க எத்தனை ரூபாய் பாருங்க, 1000 பேர் சேர்ந்தவங்க அவ்வளோ. ஊரையே வளர்ச்சி விஓசி கிரவுண்ட்லயே பாகவதம் பண்ணலாம். ஜம்மனு கூடவே முடிஞ்சா திருப்பதி பெருமாளே கூட்டம் ஒரு கல்யாண உற்சவம் பண்ணிடலாம். என்ன வேணா நடக்கும், என்ன வேணாலும் நடத்தலாம், சரியா? அதனால பக்தியோட ஆனந்தமா நாமஜபம் பண்ணுங்கோ, பகவான் நிச்சயமா நல்லது பண்ணும். அதுக்கணும் தீபட்டி தீபட்டி பரவாயில்ல, யாராவது தீப்பெட்டி வச்சிருக்க புருஷா கொடுத்துருக்கோம். யாரும் தப்பா இருக்கோம், இப்போதைக்கு தீப்பெட்டி ரொம்ப முக்கியமா வரணும். ராதே கிருஷ்ணா கடைசி, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா 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 ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதல்கோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம்.
கோபிகாஜீவனஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானா திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கிக்கு, ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு, ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. இந்த பாகவத சத்தியம் ரகசியமாவே கைங்கறி மணிந்துடன் மாறி ஏறிட்டார். ஸ்ரீமா வேம்படி லிங்கம் இவர்தான், நானே எப்பயோதான் பார்த்தேன். பகவானுடைய கிருபை அதுதான். ஐயா தான் ஹரீஷ் ஐயா, பகவான் எல்லாருக்கும் ஒரு கைங்கரியம் கொடுக்கிறான். அவரும் நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். சத்தங்கத்துக்கு நிறைய கோவில்களுக்கு எல்லாம் நம்ம இன்னும் நிறைய கைங்கரியம் அவர் பண்ணணும். ஆயுர்வாதம் எல்லாரும் சத்தியமா இருக்கணும். முக்கியமான கைங்கரியம் வந்து கேட்ட நீங்கள் தான். நீங்கள்லாம் வந்து கேட்டதாலதானே ஒருவர் பண்றதுக்கு ஒரு உத்வேகம், உற்சாகம். பண்றவாளுக்கு பிரபே வருவாவோட சேர் போடணும்னா உற்சாகம். அவள் என்ன நினைச்சப்படுறோ அந்த சேர் அவள் வந்தாச்சு. டெய்லி வந்து இவ்வளவு பேர் கேட்டீங்கன்னா சந்தோஷமா தான் இருக்கிறதுனால, இந்த மாதிரி யார் சத்சங்கம் பண்ணாலும், திருமந்திர நகரத்துக்கு யார் வந்து உபன்யாசம் பண்ணாலும், முதல்ல நீங்க போய் உட்காரணும். விட்டல் குடியா அந்த உபன்யாசம் பண்ணலாம்பான்னு வேறுக்குடியிலேருந்து விட்டல் தாஸ் வரைக்கும் சொல்லணும். அது நம்ம ஊடியா அந்த ஜனங்கள் மாதிரி யார் இருக்காங்கன்னு சொல்லணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். விட்டல் தாஸ் மகாராஜ் வரட்டும், முரளிதர சுவாமிஜி வரட்டும், வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி வரட்டும், இதெல்லாரும் வர ஆரம்பிச்சா சுவீனா இன்னும் போக போக இருக்கு. இப்பதான் ஆரம்பம், இப்பதான ஆரம்பம். இனிமேல் தான் நிறைய இருக்கு. திருமந்திர நகரத்துல விட்டல் குடியில நிறைய பெரிய 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 புரட்சிகள் நடந்து ஆரம்பிச்சாச்சு, நடக்கத்தான் போறது. ஒரே மேடையில நானும் விட்டல் தாஸ் வேலுக்குடி கிருஷ்ண சுவாமி முரளிதர சுவாமி ஜி எஸ் சுவாமி எல்லாரும் உட்காருவோம், நடத்தி காட்டுவான்னு சந்தேகமே கிடையாது. அப்படி ஒரு நாள் வருவோம். ஒரு நாள் விட்டல்தாஸ் மகராஜ் பஜனை பண்ணுவார், ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உபன்யாசம் பண்ணுவேன், இன்னொரு நாள் முரளிதர சுவாமி உபன்யாசம் பண்ணுவார், ஒரு நாள் வேலுக்குடி கிருஷ்ணன் உபன்யாசம் பண்ணுவார். ஒவ்வொன்றும் நடக்கும். எத்தனையோ பாடல் ஒரு நாள் தலைவர்கள் சுக்காராம் கணபதி இதெல்லாம் கண்டினியூஸா வந்துருக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் பண்ண தனர தனர திருமந்த நகரத்துல சத்தங்கள் நடக்கும். விட்டலன் நடத்தி காட்டுவான், ராமானுஜர் நடத்தி காட்டுவான், இந்து சமுதாயம் ஒன்னு சேர்ந்து நின்று பாரதத்தை திரும்பி பார்க்க வைக்கும். இது சத்தியம். நம்மாழ்வார் மேல சத்தியம், தாமிரபரணி மாதா மேல சத்தியம், ராமானுஜர் மேல சத்தியம், குருஜி அம்மா மேல சத்தியம், ராதே கிருஷ்ணா சத்சங்கத்து மேல சத்தியம், விட்டலன் திருவடிகள்ல சத்தியம், விட்டல் குடி மேல சத்தியம். நடத்தி காட்டுவான் பகவான், சந்தேகமே கிடையாது. எந்த மகாத்மா வந்தாலும் போய் சத்சங்கம் கேளுங்க. விட்டல்தாஸ் மகாராஜ் வந்தாலும் கேளுங்க. முரளிதர சுவாமி நிறைய பேர் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கான். யார் உபன்யாசம் பண்ணாலும் ஆனந்தமா போய் கேட்டு நிறைய அனுபவம் நிறைய நடக்கிறது. புது கிராமத்துல எல்லாம் சுந்தர்குமார் பெரியவர், ரொம்ப பெரியவர் சுந்தர்குமாரும் அவ்வளவு அழகா விஷயம் சொல்லுவார். நம்ம நிறைய பேர் வந்து சத்சங்கம் சொல்லிட்டு இருக்க, சிவன் கோவில்லாம் கூட சிவன் இல்லைகள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க. நன்னா போய் கேளுங்க. இதுக்குதான் நேரம் கிடைச்சிருக்கு. டிவி எல்லாம் ஓரம் தள்ளுங்க. டிவியில போனா போறது மகாபாரதம் இதெல்லாம் மட்டும் பாத்துருவோம், சரியா? இதெல்லாம் பாக்கணும்னு நிச்சயம் இருக்கு. எல்லா எல்லா பாகம் இந்துக்கள் ஒன்னா சேர்ந்து வச்சுக்கோங்களேன். இது இந்துஸ்தானம்னு நிரூபணம் ஆகும். அந்த காலம் வரும், நடத்தி காட்டுவோம். தாமரை மலம் கொடுத்து ஜம்முன்னு ஜெயிச்சு காட்டியே தீருவோம், சந்தேகமே வேண்டாம். நான் அரசியல் பேசல, என் தேசத்தை பத்தி பேசுறேன். என் தேசம் இந்துஸ்தான், ஜெயிச்சே தீருவோம். பகவான் ஜெயிக்க வைப்பா, ஜெயிச்சுண்டுதான் இருக்கும். சர்வத்ர ராமானுஜாம சங்கீர்த்தனம், ஜெய் போலோ ஸ்ரீபதி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமிகி, ஜெய் போலோ ஸ்ரீ பாபன் பிரியாசமேத ஸ்ரீ சங்கர ராமேஸ்வர மூர்த்திக்கு, ஜெய் போலோ ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ, ஜெய் போலோ ஸ்ரீமத் பாகவத மகாபுராணுக்கு, ஜெய் போலோ நம் ஜீயர்க்கு, ஜெய் போலோ ஸ்ரீ விட்டல்குடிக்கு, ஜெய் போலோ பாரத் மாதா கீ. பார
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். எல்லாரும் சௌக்கியமா ஆனந்தமா நிம்மதியா இருக்கோ, டெய்லி நிறைய நாமஜம் சொல்லுங்கோ எழுதுங்கோ, சீக்கிரத்துல வருவோம் கூடியிருந்து குடும்பம். ராதே கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணன்.